ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தாவே, ஜீவஸ்வரூபனாகிருவ கர்த்தனாகிருவ தேவரே, நீர் எங்கள் நடுவிலே அசைவாடுகிறீர். நீனும் நம்ம மத்தியதலி திருகாடுத்தாயிதே. உம்முடைய அந்யோன்ய பிரசன்னம் எங்கள் நடுவிலே அசைவாடுகிறது. நின் அந்யோன்யவாத பிரசன்னத்தை நம்ம மத்தியதலி திருகாடுத்தாயிதே. இடத்தில் நீங்க நிக்கிறது எங்களால நல்லா உணர முடிகிறது. இஸ்தலத்தில் நீ நின்றிருப்பதனை நான் சென்னாகி தெளிதேவே. எங்களோடு பேசும்படிக்காக நீர் இறங்கி வந்திருக்கிறீர். நம்ம வழியில் மாத்தநாடுவதற்காக நீ எழுது வந்தித்தீ. ஒரு நோக்கம் இல்லாமல் நீர் எந்த இடத்துக்குள்ளும் வருகிறதில்லை. உந்த உத்தேசம் இல்லாத யாவ ஸ்தலத்திலும் நீ வருவதில்லை. நேற்றைய தினத்தில் நீர் எங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்தீர்க்கும் சொல்வதற்கு ஒரு செய்தி எழுவதற்கு வெளிப்படுத்துவேன். நான் அதை நிறைவேறுவதற்காக நாங்கள் காத்திருக்கிறோம். நிறைவேறுவதற்காக காதித்தேவே. கர்த்தாவே, எங்கள் அழைப்பை எங்களுக்கு உறுதிப்படுத்தும். கர்த்தனே, நம்ம கரியென நமக்கு திடப்படி. நீரே எங்களோடு பேசும். நீனே நம்ம பலியில மாத்த புதிய வரங்களை தந்தருளும். வச வரங்களை தயபாலிசு. உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற நீர் எங்களை தகுதிப்படுத்தும். நீன சித்தவன நிறைவேறுவதற்கே நீ நம்மனை யோக்கியராகி மாற்ற. எல்லாவற்றையும் கர்த்தருடைய கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம். எல்லவன கர்த்தன கரங்களில் ஒப்புஸ்தேவே. இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபம் கேளும் பிதாவே. இயேசுவின் நாமத்தில் நம்ம பிரார்த்தனையை கேளு தந்தையே. ஆமென். ஆமென். நாம் நேற்றைய தினத்திலிருந்து ஒரு செய்தியை தொடர்ந்து வாசித்து வருகிறோம். நான் வந்து என்ன திவசங்களில் தான் வந்து சந்தேஷவண்ண நிரந்தரமாகி ஓதி வருத்தாயுது. உலகத்தின் கடைசியாக நடக்க போகிற அர்மகிதோன் போர், லோக்கதலி கடையதாகிய நடிலுக்கு போகுவ அர்மகிதான் யுத்த. உலக சரித்திரத்தின் கடைசியாக நிகழப்போகிற நிகழ்வு ஒரு சண்டை, ஒரு போர். லோக்கத சரித்திரில் கடையதாகிய நடிலுக்கு போகுவந்த ஒரு யுத்த. அந்த போர் இந்த உலகத்தினுடைய போக்கையே மாற்றிவிட போகிறார். ஆ யுத்தவை லோக்கத திருஷ்யவண்ணே பதிலாயிசி விடுத்தது. அந்த போர் மனிதனுக்கு மனிதனுக்கும் இடையில் நடக்கிற ஒரு போர் அல்ல. ஆ யுத்தவு மனுஷர மத்தியதலில் நடிவந்த ஒரு யுத்தவல்ல. அது தேசங்களுக்கு இடையில நடக்கிற போர் அல்ல. அது தேசங்கள மத்தியதலில் நடிவ யுத்தவல்ல. அது பரலோகத்திற்கும் பூமிக்கும் நடக்கிற போர். அது பரலோக்கு பூமிக்கு நடிவ யுத்த. இருளுக்கும் ஒளிக்கும் இடையில நடக்கிற போர். கர்த்தருக்கும் வெளுக்கு மத்தியதலில் நடிவ யுத்த. கர்த்தருக்கும் சாத்தானுக்கும் இடையில நடக்கிற போர். கர்த்தனுக்கு மத்த சைத்தான மத்தியதலில் நடிவ யுத்த. உலக மனிதர்கள் இரண்டு பிரிவாக பிரிக்கப்பட போறாங்க. லோக மனுஷர் இரண்டு விபாகமாக விங்கடி செயல்படுத்துவாரே. ஒரு கூட்டம் மனிதர்கள் சாத்தானை பின்பற்றினவர்கள். ஒன்று கும்பின ஜனரு அவர் சைத்தானன நிம்பாலிசுவவர். அவருடைய அடையாளத்தை தங்களுடைய சரீரத்திலே அணிந்திருக்கிறவர்கள். அவர் அதர குருத்துகளன தம சரீரத்தில் அவர் தரிசிக்கொண்டிருக்கிறார். அவருடைய பாவ இச்சைகளுக்கு தங்களுடைய வாழ்க்கையில இடம் கொடுத்தவர்கள். அவர் தம பாப்பத இச்சைகளுக்காக தம ஜீவனத்தில் ஸ்தலம் மாடிக்கொண்டவர். சாத்தான் தங்களை வற்புறுத்தின பொழுதெல்லாம் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றினவர்கள். சைத்தான யாவாக தன பைக்குகளை வெட்டப்படிசுதுன அவன பைக்குகளை எல்லாம் பூரை செய்தவர். அவர்கள் தங்களுடைய மனதளவிலே சாத்தானை தெய்வமாக ஏற்றுக்கொண்டவர்கள். அவர் தம் அந்தராளதலி சைத்தானன தேவராகி பாவிசி கொண்டவர். அவன் தருகிற பாவ இச்சைகளுக்காக தங்கள் சரீரத்தை விலை பேசினவர்கள். அவன் கொடுவந்த பாப்பத இச்சைகளுக்காக தம சரீரவன விலை மாத்து நாடிதவர். எல்லாம் ஒரு அணியாக சாத்தானுடைய அணியில் நிற்பாங்க. இவர் எல்லாரும் வந்து பக்கவாகி வந்து சைத்தானன பட்சத்தில் நிலுத்தாரு. இந்த கடைசி கால போர் அர்மகெதோன் என்ற இடத்திலே நடக்கும். இது கடையதாகி வந்து யுத்தவு அர்மகெதான் என்ற ஸ்தலத்தில் நடியது. அது இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பள்ளத்தாக்கில் அமைந்திருக்கிற ஒரு சமபூமி. அது இஸ்ரவேல் தேசத்தில் வந்து தொட்ட ஹள்ளத்தில் இருந்த ஒரு சமவாத மைதான. அது இஸ்ரவேல் பள்ளத்தாக்கு என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. அது இஸ்ரவேல் என்ற வந்து ஹள்ளா என்று கரையல்படுத்தது. இப்பொழுதும் அந்த இடம் அங்கு இருக்கிறது. ஈகலோ அஸ்தல அல்லி உண்டு. அந்த இடத்துல தான் இந்த போர் நடக்க போகிறது என்று கர்த்தருடைய வேதம் குறிப்பிடுகிறது. அஸ்தலத்தில் யுத்த நடிலுக்காகி ஹோகுத்தது என்று தேவர வாக்கியம் நமக்கு தெளிச்சுத்தது. அவனை எதிர்த்து எதிர் அணியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இறங்கி வருவார். அவனை விரோதி சுவந்த வந்து விரோதியாகி கர்த்தனாத இயேசு கிறிஸ்து எழுது வருத்தார். அவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வருவார். அத்தனு பரலோகத்திலிருந்து எழுது வருத்தானே. அவரோடு கூட மரித்த பரிசுத்தவான்கள் வருவாங்க. அத்தனை சங்கடவாகி சத்தந்த பரிசுத்த ஜனரு இந்திரிய வருத்தாரே. ரெண்டு விதமான மனிதர் கூட்டம் கர்த்தருடைய அணியிலே பங்கு பெறுவார்கள். ஏழு கும்பினாதம் த மனுஷரு அவர் கர்த்தன பட்சத்தில் இருத்தாரே. ஒன்று மரித்து பரலோகத்து போன பரிசுத்தவான்கள். ஒன்று சத்து பரலோகக்கே ஹோகல் பட்டந்த பரிசுத்த ஜனரு. அவர் இயேசுவோடு கூட இறங்கி வருவார்கள் என்று சகரியா சொன்னார். அவர் இயேசுவினொட்டிக்கு இந்திரிய வருத்தாரே என்று சக்கரியனு தானே எழுதனு. அவர்கள் எல்லாம் அங்கே வந்து நிற்பாங்க. அவர் எல்லாரும் வந்து அல்லி நிலுத்தார். உலகத்தில் உயிரோடு கர்த்தருடைய நாமத்து நிமித்தம் விசுவாசத்தை காத்து கொண்டிருக்கிற
பரிசுத்தவான்களும் அந்த மைதானத்துக்கு கூட்டி சேர்க்கப்படுவார்கள். கர்த்தநாதந்த இயேசு கிறிஸ்துவ நிமித்தவாகி நம்பிக்கை மூலக்கவாகி காது கொண்ட அந்த ஜனரு அவத்து கர்த்தநாத இயேசு கிறிஸ்துவ பட்சத்தில் நில்லுத்தாரே. இயேசு கிறிஸ்துவின் பின்னால் இருக்கிற அணியில தான் அந்த மாதிரி ரெண்டு விதமான ஜனங்கள் இருப்பாங்க. இயேசு கிறிஸ்துவ பட்சத்தில் மாத்திரமே ஈ ரீதி இரடு கும்பின ஜன இருத்தாரே. சாத்தானுடைய அணியிலே உயிருள்ளவர்களா இருக்கிற மனிதர்கள் தான் நிற்பாங்க. சைத்தானன கும்பினல்ல ஜீவிஸ்வந்த கும்பினவர் மாத்திரமே அல்ல இருத்தாரே. சாத்தானுக்குள்ளே வாழ்ந்து மரித்து போன மனிதர்கள் மறுபடியும் எழும்பெல்லாம் வந்து சண்டைக்கு வர மாட்டாங்க. சைத்தானன அங்கீகரிசி சைத்தானனல்லி பதுக்கி சத்தம்த ஜனரு அவர் மத்தே பதுக்கின் திருகி வருவதில்லை. அந்த நேரத்துல உயிருள்ள மனிதர்கள் மாத்திரம் அங்க வருவார்கள். ஆ சமயத்தில் பதுக்கிறவர் மாத்திரமே அல்லிக வருத்தாரே. ஆனா இயேசுனுடைய அணியிலே வித்தியாசமானது. அதுல இயேசுவின பட்சத்தலி வித்தியாசகரவாதது. பரலோகத்து போன பரிசுத்தவான்கள் திரும்ப வருவாங்க. பரலோகக்கு ஹோதந்த பரிசுத்த ஜனரின் திருகி வருத்தாரே. பூமியில் இருக்கிற பரிசுத்தவான்கள் கூட்டி சேர்க்கப்படுவாங்க. பூமியில் இருந்த பரிசுத்தரன சாவட்டாகி சேருஸ்தாரே. தேவ தூதர்கள் அவரோடு கூட இறங்கி வருவாங்க. தேவ தூதர் அவரை சங்கட இழுத்து வருத்தாரே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பாதங்கள் ஒலிவ மலையில வந்து நிற்கும். கர்த்தநாதந்த இயேசு கிறிஸ்துவ பாதவு எண்ணெய் மரத குட்டத மேல் இழுது வருத்தது. ஒலிவ மலை என்பது ஒரு சின்ன மலை. எண்ணெய் மரத குட்டா என்பது வந்து சிக்க குட்டா. அது இப்பொழுதும் அங்கு இருக்கிறது. அது ஈகலு சகா அல்லது. இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழ்ந்த நாட்கள் அந்த மலைக்கு தான் அடிக்கடி போய் ஜபம் பண்ணுவார். இயேசு சுவாமி தன்னை லோக்கத்தில் ஜீவிசித சமயத்தில் மத்திய மத்தியத லோகி அல்லி பிரார்த்தஸ்தாயி அந்த மலையின் மேலே கர்த்தருடைய கால்கள் வந்து நிற்கும். எண்ணெய் மரத குட்டத மேலே கர்த்தன கால்கள் வந்து அப்பொழுது அந்த மலை இரண்டாய் பிளந்து போகும். ஆக குட்டவு இரண்டாகி விபாகி செயல்படுத்தது. உலகத்திலிருந்து கூட்டி சேர்க்கப்பட்ட எல்லா பரிசுத்தவான்களும் அவர் பின்னால் நிற்பாங்க. லோக்கத்தில் ஒட்டாகி சேர் செல்பட்ட எல்லா பரிசுத்த ஜனரு அத்தனை பக்கத்தில் நில்லுத்தாரே. ஒரு யுத்தம் நடக்கும். அந்த யுத்தம் நடியுத்தது. அதில் ஆண்டவராகிய கர்த்தர் பொல்லாத பிசாசை சங்கரிப்பார். அதில் கர்த்தநாதம் தேவர் துஷ்டநாத சைத்தானன் நாசம் அடுத்தானே. அவனை சிறைபிடித்து பாதாளத்தில் கொண்டே கட்டி போடுவான். இந்த உலகம் முழுவதையும் தன்னுடைய ஆட்சியின் கீழ் கொண்டு வருவான். லோக பூர்த்தியாகி தன் ஆளுவிக்கே கிழகடை தேவர் தருத்தார். உலகத்தின் கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும் வடக்கிலிருந்து தெற்கு வரைக்கும் இயேசுவின் ஆளுமை நீடித்திருக்கும். லோகதலி மூடனதிந்த படுவன வருகு தங்கனதிந்த படுகன வருகு தேவர கர்த்தநாத இயேசு கிறிஸ்துவின் ஆளுவிக்கு உண்டாகுத்தது. அந்த நாட்களிலே பூமியில தீமை செய்கிறவர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. ஆ சமயத்தில் பூமியில கெட்டதனம் ஆடுபவர் ஒவ்வொரு இருவதில்லை. ஆட்சி காலத்திலே மரணம் இருக்காது. அத்தன் ஆளுவிக்கே காலத்திலே மரணம் இருவதில்லை. ஆட்சி காலத்திலே வியாதிகள் இருக்காது. அத்தன் ஆளுவிக்கே காலத்தில் ரோகங்கள் இருவதில்லை. யாவரும் அங்கே சமாதானமாக இருப்பார். எல்லோரும் அல்லி சமாதானமாகி ஜீவிஸ்தாரே. அங்கே சர்ப்பங்கள் கூட தீமை செய்யாது. அல்லி சர்ப்பங்களு சா யாவ தோஷம் ஆடுவதில்லை. சிங்கமும் புலியும் கூட அங்கே தவறு செய்யாது. அல்லி சிம்மவாகலி ஹுலியாகலி தப்பு மாடுவதில்லை. எல்லாம் கர்த்தருடைய வேதம் அவருடைய ஆட்சி காலத்தை குறித்து நமக்கு காண்பிக்கிறது. காரண கர்த்தன் ஆளுவிக்கை குறித்தாகி தேவர வாக்கிய நமக்கு அதனை தோரிசித்தது. இழந்த உலகத்தை இயேசு மறுபடியும் திரும்ப பெறுவார். களக்கொண்ட லோகவன இயேசு இன்றுகி படியுத்தானே. மனுஷகுமாரனாகிய இயேசு அதன் மேல் ஆளுமை செய்வார். மனுஷகுமாரனாத இயேசு கிறிஸ்துவன் அதன் மேல் ஆளுவிக்கை மாடுத்தானே. இந்த யுத்தத்திற்காகத்தான் இரண்டு அணிகளும் இப்பொழுதிருந்தே ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இ யுத்தக்கோஸ்கரவாகி இரண்டு கும்புகளும் ஈகலே சித்தவாகு தாயுதே. கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு பக்கம் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தன ஆத்மன வந்து பக்கத்தில் அத்தனை கெலசம் அடுத்தாய்தான். விசுவாசம் உள்ள தலைமுறையை கர்த்தர் எழுப்பி கொண்டிருக்கிறார். நம்பிக்கை உள்ள தலைமாறன தேவர் எபிசு தாய்தானே. ஒரு புதிய எழுப்புதல் அலையை கர்த்தர் கொண்டு வருவார். வந்து வச ஜீவனவன்ன தேவர் அள்ளி தருத்தானே. அதன் மூலம் இன்னும் திரளான ஒரு கூட்டம் ஜனங்களை கர்த்தர் எழுப்ப போகிறார். அதர முக்காந்திரவாகி இன்ன ஹேரளவாத ஜனரன்ன தேவர் எபிசு தானே. தன்னுடைய அணியிலே ஜனங்களை பெருக்குவதற்கு கர்த்தர் நிறைய திட்டங்களை வைத்திருக்கிறார். தேவர் தன்னை ஜனரன்ன ஆர்சி கொள்வதற்காக அநேக உத்தேசங்கள் முழங்காலை முடக்காத ஒரு பெரும் திரள் கூட்டம் கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. உள்ள பாலனுக்கு அட்ட பீளதிருவந்த ஒரு தொட்ட கும்பின கிறிஸ்தர்
கடைத்தாரே. அவர்கள் உன் கண்ணுக்கு தெரியல, அவர் நீ கண்ணுக்கு காணத்தா இல்ல. மேடையில் ஆடுறவனத்தான பாக்குற நீ வேதிக்கையில குனிபவர் மாத்திர நோடுத்தாய். வயல் வெளிகளிலும் வீதிகளில் முழங்கால் போட்டு ஜெபிக்கிறவன உனக்கு தெரியாதுல்ல. இகோ நடு வீதிகளில் ரஸ்தைகளில் முழக்காலாக்கி பிரார்த்திப்பவர் குறித்தாகி ஒரு கூட்டம் பரிசுத்த பிள்ளைகள் கர்த்தருக்கு என்று மீதியாய் பூமியில வைக்கப்பட்டிருக்கிறான். கும்பின பரிசுத்த ஜனரன்ன தேவர் மிகிலாகி அவரின் பக்கத்தில் தேவர் ஒளிசித்தானே. அவருடைய பேர் வெளியே தெரியாது, அவரை எசுரு வருகடை கொத்து இல்ல. அவர்களுக்கு யாரு வால் போஸ்ட் ஓட்ட மாட்டாங்க, அவர் குறித்தாகி யாரு வால் போஸ்ட் ஆக்க, அவர்களுக்கு யாரு கூட்டம் கூட மாட்டாங்க. அவர் கூட்டங்களில் யாரு கூடி வரோ, அவர்கள் கர்த்தரையே நம்பி கொண்டிருக்கிறார். அவர் கர்த்தரனே நம்பிதார். பெரிய கூட்டத்தை கர்த்தர் மீதியாய் வைத்திருக்கிறார். வந்து கும்பன தேவர் தன்னை பட்சவாகி கும்பாகி இட்டிதானே. கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு பக்கம் பலமாய் கிரியை செய்கிறார். தேவர் ஆத்மன் வந்து பாகதலி பலவாகி கிரியை மாடுத்தார். அநேகரை சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறார். அநேகரனு சுத்தி மாடுத்தார். ஒரு எழுப்புதலை தேசத்திலே கட்டளிட போகிறார். வந்து உஜீவனம் என்ன தேசத்திலே ஆக்னே மாடுத்தானே. அதன் மூலம் ஒரு பெரும் திரள் கூட்டம் ஜனங்களை கர்த்தர் பிறப்பிக்க பண்ண போகிறார். அதற்கு முகாந்திரவாகி வந்து ஹேரளவாத ஜனர் கும்பன தேவர் உட்டு சொல்லிக்கே போகுத்தானே. ஏழு விதமான தலைமுறை அதிலே இருந்து தோன்ற போகிறது. ஏழு ரீதியாத தலைமார்கள் அதிலே இருந்து வருத்ததே. அவர்கள் கர்த்தருக்கு என்று சாட்சியாக எழும்புவாங்க. அவர் கர்த்தனிக்காகி சாட்சியாகி நிற்கிறார். அவருடைய தொகை கடற்கரை மணலத்தனையாக இருக்கும். அவர் லெக்க இனது சமுத்திரத உசுபினாகி அசங்கியவாக இருத்தது. இதெல்லாம் கர்த்தர் செய்கிற ஆயத்தம். இதெல்லாம் கர்த்தர் மாடுவ சித்தத்தைகள். யுத்த களத்திலே நிறுத்துவதற்கு கர்த்தர் ஒரு பெருந்திரள் கூட்டத்தை தனக்கென்று வேறு பிரித்துக் கொண்டிருக்கிறார். யுத்த ரணரங்கத்தில் தனக்காக நில்லத்தக்கே வந்து அசங்கியவாத ஏராளவாத கும்பன்ன தேவர் சித்தமாடு தாய்தானே. இன்னொரு பக்கம் சாத்தானும் அதே போல கிரியை செய்யறான். மொத்தந்த கும்பினலி சைத்தானும் அதே ரீதி கெலசமாடு தாய். அவன் யுத்த களத்தில் சந்திப்பதற்கு ஒரு பெரும் திரள் கூட்டம் மனிதர்களை திரட்டி கொண்டிருக்கிறான். அத்தனை யுத்தத கும்பினலி ஒன்று கும்பின தொட்ட மனுஷரன் ஒட்டாகி சேரிசுவதற்காகி அவனை சித்தப்படுத்தாய்தான். அவன் சாதாரண மனிதர்களை பார்ப்பதில்லை, அவனை சாதாரணவாத மனுஷரன் நோடுத்தாயில்ல. அவனுக்கு பெரிய பெரிய பணக்காரர்கள் வேணும், அவனுக்கு தொட்ட தொட்ட ஹனவந்தரு பேக்கு, பெரிய பெரிய ஆளுமையில் இருக்கிறவர்கள் வேணும், தொட்ட ஆளுவிக்கேதாரரு பேக்கு, பெரிய பெரிய அதிகாரத்தில் இருக்கிறவங்க வேணும், தொட்ட அதிகாரஸ்தரு பேக்கு, ராஜாக்கள் வேணும், அரசர்கள் பேக்கு, அங்க இருக்கிற ஜனாதிபதிகள் வேணும், அநிர்வந்த ஜனர அதிபதிகளு பேக்கு. இவர்களை குறி வைத்து தேடிக் கொண்டிருக்கிறார். இவரன்ன லட்சம் விட்டு அவன் ஹோம் உடுக்கு தாய் தானே. ஆனால் இயேசு அப்படி செய்கிறதில்லை. அதர் இயேசு அரீதி மாடுதா இல்ல, எளிய ஜனங்களை தேடுகிறார், தீனரன் உடுக்கு தாய் தானே. அதனால தான் உங்களுக்கும் எனக்கும் அதுல இடம் கிடைத்திருக்கிறது. அதரின் நிமுகு நமுகு அதரலி பாலகாரிக்கே உண்டு. அது ஏன் என்று உங்களுக்கு தெரியும். அது ஏனிக்கே என்பது ஆகிய நிமிக்க கொத்து. ஏனென்றால் கர்த்தருக்கு ஐஸ்வர்யவான்களின் ஐஸ்வர்யம் தேவையில்லை. காரணம் தேவருக்கு ஐஸ்வர்யவந்தரு அவர் ஐஸ்வர்ய தேவருக்கு பேக்காகி இல்லை. ஆட்சி செய்கிறவருடைய அதிகாரம் தேவையில்லை. ஆளுவிக்கே மாடுபவர் அதிகார தேவருக்கு பேக்காகி இல்லை. அவர் தன்னில் தானே அதிகாரம் உள்ளவர், ஆத்துன தானே அதிகார உள்ளவன். அவர் அற்பமான எவனையும் எடுத்து பயன்படுத்த முடியும். தேவர் அல்பனாகினவ யார் என்ன பேக்காதரு உபயோகிச்சபோது அவர் எழுப்புகிற மனிதருடைய பலம் என்பது கர்த்தருடைய பலம். ஆத்துன எபிசிலி கோகுவந்தா மனுஷர பலம் என்பது கர்த்தன பலமாக இருக்கிறது. ஆனால் சாத்தான் மனிதருடைய பலத்தை நம்புகிறான். ஆதலே சைத்தானனு மனுஷர பலவன நம்புதானே. மனிதருடைய அதிகாரங்களை வச்சு தான் சண்டவுடன் நினைக்கிறான். மனுஷர அதிகாரங்களை நீட்டிக்கொண்டு யுத்தம் ஆடுபவது இந்த உகுஸ் தாய் தானே. கர்த்தர் அப்படிப்பட்டவர் அல்ல, கர்த்தன ஆரீத்தி உள்ளவன் அல்ல. பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி பலவீனமானவைகளை தெரிந்து கொள்ளுகிறவர். தேவர் பலிஷ்டரன லெஜ்ஜைப்படிசுவதற்காகி பலஹீனரன ஆரிசி கொள்ளுபவர். உங்க அதிகாரத்தை வைத்துக் கொண்டு சண்டை போடுகிறவர் அல்ல, இந்த அதிகாரம் நீட்டிக்கொண்டு யுத்தம் ஆடுபவன் அல்ல. உங்க பணத்தை வைத்துக் கொண்டு தன்னை உயர்த்தி கொள்ளுகிறவர் அல்ல, அதிகாரம் உள்ளவர். அந்த பலவான்களை தேடுவதில்லை. ஆதர் இந்த தேவர் பலிஷ்டர் என்ன உடுக்குவதில்லை. அவர்களுக்கு பலவீனர்கள் போதும். தேவருக்கு பலஹீனரு சாக்கு. தன்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிற ஒரு மனுஷன் போதும். தன்னை தான் சம்பூர்ணமாக சமர்ப்பிசுவ ஒந்து மனுஷன் இதரே சாக்கு. அவர் அற்பர்களை புழுதியில் இருந்து எடுத்து தேவர் தீனர் என்ன தூளின் இந்த தகுது அபிஷேகம் பண்ணி உயர்த்தி அவரின் அபிஷேகம் ஆடி மேல் அவர்களை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமர பண்ணுகிற அவரின் அரசர்களை சங்கடமாகி பிரபுகளை சங்கடமாகி கூலிசுவ தேவர். அவருடைய பலத்துல தான் நம்ம இயங்குகிறோம். கையில் இருக்கிற அதிகாரம் முழுவதும் அதிகாரம் மனிதர்களை ஏமாற்றி பறித்துக் கொண்டதுதான். அவன் கையில் இருக்கிற உலகம், அவன் கையில் இருக்கிற
அதிகாரம், அவன கையில் இருக்கிற அதிகாரம், அது எல்லாம் அவனுடைய சொந்தமானது இல்ல, அது யாவது அவன சொந்தவாதது அல்ல, அது நமக்கு சொந்தமானது, அது நமக்கே சொந்தவாதது. நம்முடைய பலத்தை வைத்து தான் அவன் தன்னை பலப்படுத்திக் கொள்கிறான், நம்ம பலவன் இட்டுக் கொண்டு தன்னை தான பலப்படுத்திக் கொள்தானே. ஆனால் கர்த்தருடைய ஜனமோ கர்த்தருடைய பலத்தை கொண்டு நம்மை பலப்படுத்திக் கொள்கிறோம். ஆதரே கர்த்தன ஜனரோ நான் கர்த்தன பலவன் தெரிந்து கொண்டு நான் பல கொள்ளு தாய் தேவே. ஆகவே இந்த ரெண்டு படைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஆதரே இந்த இரண்டு கும்புகளுக்கு வித்தியாசம் உண்டு. இது தேவனால் உருவாக்கப்பட்ட படை, இது கர்த்தனின் நிர்மிசல்பட்ட கும்பு. ஆகவே தான் நாம் சொல்லுகிறோம், ஆதரே நாம் ஹேளுதேவே, கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர், கர்த்தன யுத்ததில் சூரன், அவர் எதையும் ஜெயமாய் ஜெயிக்கும் அதிகாரம் உள்ளவர், அவர் யாவதன்னு ஜெயவாகி ரூபிசுவதற்கே சக்தனு. அப்ப ரெண்டு அணிகளிலும் தீவிரமாய் ஜனங்களை திரட்டும் பணி நடக்கிறது. ஆகாதிர இரண்டு கும்புகளில் ஜனரன ஒட்டு குடிசு வந்த கெலசுகள் பால தீவிரமாகி நடித்தாயதே. தனக்கு மனிதர்களை தேடி கொண்டு வரும்படி சாத்தான் தன்னுடைய ஆவிகளை அனுப்புகிறான். இகோ தனக்காகி மனுஷன உடுக்கிக் கொண்டு கரது கொண்டு வருவதற்காக சைத்தானனு துராத்மவனு கழிச்சு தாயுதா. வலுசிற்பம் என்கிற சாத்தானுடைய வாயிலிருந்து ஒரு ஆவி அங்கே வெளியே வருகிறது. இகோ கட்ட சர்ப்பா என்று கரியல் படுவ அதர பாய் இந்த கப்பைகள் உரகடை பருத்தாயுதே. அந்தி கிறிஸ்து என்று சொல்லுகிற மிருகத்தின் வாயிலிருந்து ஒரு ஆவி வெளியே வருகிறது. இகோ அந்த கிறிஸ்துனு இந்த கரியல் படுவந்த மிருகத பாய் இந்த ஒரு கப்பை உரகடை பருத்தாயுதே. கள்ள தீர்க்க தரிசியின் வாயிலிருந்து ஒரு ஆவி வெளியே வருகிறது. இகோ சுள்ளு பிரவாதி என்பவன பாய் இந்த ஒரு ஆத்ம உரகடை பருத்தாயுதே. இவைகள் மூன்று உலகம் முழுவதும் அப்படி பயணிக்கிறது. இ மூன்று லோகவெல்லா யாத்திரை மாடுத்தாயுதே. ஜனங்களை திரட்டுவதற்காக, ஜனரன பயப்படிசுவதற்கு, ஜனங்களை வஞ்சிப்பதற்காக, ஜனரன வஞ்சிசுவதற்கு, தன் பக்கத்திலே அவர்களை நிறுத்தி கொள்வதற்காக, தன் பக்கத்திலே அவர்களை நில்லுசுவதற்கு, அவர்களுடைய பலத்தினால் தன்னை பலப்படுத்திக் கொள்வதற்காக, அவர பலகளிந்த தம்மன்னு பலப்படுத்திக் கொள்வதற்கு சாத்தான் தீவிரமாய் வலை போட்டு தேடிக் கொண்டிருக்கிறான். சைத்தானன் அதி வேகனே பலையினை பேசி கொடுக்குதாயிதானே. ஆகவேதான் இவ்வளவு தீவிரமான கிரியைகள் நடைபெறுகிறது. ஆதர் இந்த இஷ்டு வேகனே சங்கத்திகளும் நடித்தாயிதே. அவன் அதிகாரங்களை பிடிக்க விரும்புகிறான், அவன் அதிகாரங்களை இடிலிக்காகி பயிஸ்தாயிதானே. அதிகாரிகளை பிடிக்க விரும்புகிறான், அதிகாரிகளை இடிலிக்காகி பயிஸ்தாயிதானே. ராஜாக்களை பிடிக்க விரும்புகிறான், அரசர்களை இடிலிக்காகி பயிஸ்தாயிதானே. பெரிய ஐஸ்வரியவான்களையும் வியாபாரிகளையும் பிடிக்க விரும்புகிறான், தொட்ட ஐஸ்வரியவந்தரன உத்தியமிகளை இடிலிக்காகி பயிஸ்தாயிதானே. மனிதர்களை பிடிக்க விரும்புகிறான், மனுஷரை இடிலிக்காகி பயிஸ்தாயிதானே. ஆகவே அவன் பூமியெல்லாம் சுற்றி கொண்டு வருகிறான். ஆதர் இந்த பூமியெல்லாம் திருகாடுத்து அபருத்தாயிதானே. கர்த்தர் இதற்கு நடுவிலே அவன் செய்கிற கிரியைகளுக்கு ஒரு முட்டுக்கட்டை போட விரும்புகிறான். தேவரு அத்தனை மாடுத்திட்டு வந்த எல்லா கிரியைகளுக்கு தேவரு வந்து கொனிய நாக்களுக்காகி பயிஸ்தாயிதானே. அவர் தனக்கென்று ஒரு கூட்டம் ஜனத்தை நம் நடுவிலிருந்து அவர் புறப்பட பண்ணுகிறார். தேவரு தனக்கோஸ்கரவாகி ஒரு கும்பின ஜனரன்ன நம்ம மத்தியதின் ஒருகடைப்பு கழிசுவதற்காகி பயிஸ்தாயிதானே. அவர்களுக்கு யுத்த வரங்களை கொடுக்கிறார், அவருக்கு யுத்தத வரங்களை கொடுத்தாயிதானே. அவருக்கு யுத்தத்தை கற்றுக் கொடுக்கிறார், அவருக்கு யுத்தவன கழிசி கொடுத்தாயிதானே. சாத்தானை எப்படி எதிர்க்க வேண்டும் என்று அவர் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். சைத்தானன யாவரித்து எதிர்த்து நிலபேக்கு என்பது கழிசி கொடுத்தாயிதானே. சாத்தான் செய்கிற இந்த பூமியில் செய்கிற கிரியைகளுக்கு எதிரணியிலே நின்று கிரியை செய்ய இவர்களை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். சைத்தானனி லோகத்தில் மாடுவந்த கிரியைகளுக்கு அவர்களுக்கு விருத்துவாகி நில்லுவதற்கு தேவர் இவர்களை சித்தப்படுத்தி தாய்தானே. சாத்தானுடைய கிரியைகள் தீவிரமா இப்ப அங்கே ஆங்காங்கே நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கிறத பாக்குறோம். சைத்தானன எல்லா கிரியைகளும் அதி வேகனே அல்லிலி நிறைவேறுவதன கவனிச்சு தாய்தேவே. அரசியல்ல சாத்தானுடைய கிரியைகள், சர்க்காரத்தில் சைத்தானன கிரியைகள், நீதிமன்றங்களிலே சாத்தானுடைய கிரியைகள், நியாய மண்டலிகளில் சைத்தானன கிரியைகள், வியாபாரத்திலே சாத்தானுடைய கிரியைகள், உத்தியமங்களில் சைத்தானன கிரியைகள், சமுதாயத்தில் ஒரு முட்டுக்கட்டை போட விரும்புகிறார். கர்த்தனே இதுக்கு வந்து கொனியன தெரியன எழிலிக்காகி பயிஸ்தாயிதானே. ஆகவேதான் இந்த நாட்களிலே ஒரு யுத்த தலைமுறையை கர்த்தர் எழுப்புகிறார். ஆதர் இந்த கர்த்தனே காலத்தில் யுத்தத தலைமாறனே பிஸ்லிக்காகி பயிஸ்தாயிதானே. காலையிலே உங்களுக்கு சொன்னதை போல, நான் முன்ஜானே எழித ஹாகே, உங்கள் யுத்தம் என்பது அர்மகதோனிலே அது துவங்கவில்லை. நிம்ம யுத்தம் என்பது அர்மகதானிலே ஆரம்பமாகுவதல்ல, உங்கள் யுத்தம் இப்பொழுதே துவங்கி விடுகிறது. நிம்ம யுத்தம் என்பது ஈகலே ஆரம்பமாகிது, அது அர்மகதோனிலே முற்று பெறுகிறது, அது அர்மகதானிலே கொனை கொள்ளுத்தது. ஆகவே இது நாம் கர்த்தருக்கென்று எழும்பி யுத்தம் செய்ய வேண்டிய ஒரு காலகட்டம். ஆதரிந்த நாம் இ காலகட்டம் என்பது கர்த்தனிக்காக யுத்தம் ஆடுவந்த காலகட்டம். ஆகவேதான் கர்த்தர் தீவிரமாய் தம்முடைய ஜனங்களை கூட்டி சேர்க்கிறார். ஆதரிந்த அதி வேகனே தன் ஜனரன தேவர் ஒட்டாகி சேருஸ்தாய்தானே. கடைசி நாட்களில் நடக்க போகிற இந்த யுத்தத்திலே கர்த்தர் உங்களை ஒரு பங்குதாரராய் தேர்ந்தெடுத்திருக்கிறார். கடை காலத்தில் நடிலிக்கோ வந்த யுத்தத்தில் அதரில் நீ வந்து பாலுகாரராகி தேவர் நிம்மனை ஆரிசி கொள்ளுத்தாய்தானே. நாம் நேற்றும் காலையிலும் தியானித்ததை போல, நான் நின்ன வெளுகின ஜாவதலி தியானிச்சு
ಹಾಗೆ ಮೂರು ವಿಧಮಾನ ತವಳೆಯ ಆವಿಗಳು ಪುರಪಟ್ಟಿರುತ್ತೆ ಮೂರು ರೀತಿಯಾದಂತ ಕಪ್ಪೆಯ ಆತ್ಮಗಳು ಹೊರಟು ಬಂದದೆ ಈ ಆವಿಗಳು ಉಲಗ ಮುಳುವುದಲ್ಲೂ ಕ್ರಿಯೆ ಆರಂಭಿತಿರುತ್ತೆ ಈ ಆತ್ಮಗಳು ಲೋಕವೆಲ್ಲ ಕ್ರಿಯೆ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರಂಭಿಸಿದೆ ಒಂದು ಆವಿ ಸಮುದಾಯತೆ ವಂಚಿಕ ಪುರಪಟ್ಟಿರುತ್ತೆ ಈಗ ಒಂದು ಆತ್ಮ ಸಮುದಾಯಗಳನ್ನ ವಂಚಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಹೊರಟೋಗಿದೆ ಇನ್ನೊಂದು ಆವಿ ಅಧಿಕಾರ ಅರಸಿಯಲ್ಲಿ ಇರುವವರನ್ನು ವಂಚಿಕ ಪುರಪಟ್ಟಿರುತ್ತೆ ಮತ್ತೊಂದು ಆತ್ಮಗಳು ಸರ್ಕಾರಗಳಲ್ಲಿ ರಾಜಕೀಯದಲ್ಲಿ ಇರುವಂತಹ ವ್ಯಕ್ತಿಗಳನ್ನ ವಂಚನೆ ಪಡಿಸಲಿಕ್ಕಾಗಿ ಹೊರಟು ಹೋಗಿದೆ ಇನ್ನೊಂದು ಆವಿ ಸಭೆಗಳೆಯೂ ಮತವಾದಿಗಳೆಯೂ ಸಂಧಿಕ ಪುರಪಡುಗರದು ಈ ಮತ್ತೊಂದು ಆತ್ಮವು ಸಭೆಗಳನ್ನ ಮತವಾದಿಗಳನ್ನ ವಂಚಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಹೊರಟು ಹೋಗಿದೆ ಇಂದ ಮೂರು ಎಡಗಳೆ ನೀವು ಗಮನಿಸಿ ಪಾತಾ ಈ ಮೂರು ಸ್ಥಳಗಳನ್ನ ಗಮನಿಸಿ ನೋಡಿದರೆ ಇಂದ ಪೊಲ್ಲಾದ ಆವಿಗಳು ಇಪ್ಪಳದೇ ಕ್ರಿಯೆ ಆರಂಭಿತಿರುಪದ ಉಂಗಳಾಲ ನಲ್ಲ ತಿಳಿವಾ ಪಾಕ ಮುಡಿಯು ಈ ದುಷ್ಟ ಆತ್ಮಗಳು ಈಗಲೇ ಅದು ತಮ್ಮ ಕೆಲಸಗಳನ್ನು ಆರಂಭಿಸಿರುವುದನ್ನ ನೀವು ನೋಡಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಸಮುದಾಯದಲ್ಲಿ ಕೊಂಚ ಕಾಲ ನಡಕ ಆರಂಭಿತಿರುಗ್ರ ಮಾತ್ರಗಳು ಈಗ ಸಮುದಾಯದಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ಕಾಲಗಳಿಂದ ಉಂಟಾದಂತ ಬದಲಾವಣೆಗಳು ಅರಸಿಯಲ್ಗಳಿಲೇ ಕೊಂಚ ನಾಟ್ಕಳಾಗ ಉಂಟಾಗಿರುವ ಮಾತ್ರಗಳು ರಾಜಕೀಯ ಮಂಡಲಗಳಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ಕಾಲಗಳಿಂದ ಉಂಟಾದಂತ ಬದಲಾವಣೆಗಳು ಮತ ರೀತಿಯಾಗ ನಡಕ ಆರಂಭಿತಿರುಗ್ರ ಮಾತ್ರಗಳು ಈಗ ಮತದ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ನಡಿಲಿಕ್ಕೆ ಉಂಟಾಗು ನಡಿಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದ ಬದಲಾವಣೆಗಳು ಸಭೆಗಳಲ್ಲೂ ಊಳಿಯಂಗಳಲ್ಲೂ ನಡಕ ಆರಂಭಿತಿರುಕ್ಕೂ ಮಾತ್ರಗಳು ಈಗ ಸಭೆಗಳಲ್ಲೂ ಮತ್ತು ಸೇವೆಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಡಿಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದ ಬದಲಾವಣೆಗಳು ಎಲ್ಲ ಆವಿಗಳು ಕ್ರಿಯೆ ಆರಂಭಿತು ಬಿಟ್ಟದೆ ನಮಗೆ ಕಾಣ್ಬಿಕ್ಕರ ಇವುಗಳೆಲ್ಲವೂ ನಮಗೆ ತೋರಿಸುವುದು ಈ ಆತ್ಮಗಳು ಕ್ರಿಯೆ ಮಾಡಲಿಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರಂಭಿಸಿದವು ಎಂಬುದಾಗಿ ಆವಿಗಳುಡೇ ಕ್ರಿಯೆಯ ನೋಕ ಈ ಆತ್ಮಗಳ ಕ್ರಿಯೆಗಳ ಒಂದು ಉದ್ದೇಶ ಸಮುದಾಯತೆ ಚರ್ನ ಮನಿದರ್ ಈಗ ಸಮುದಾಯಕ್ಕೆ ಸೇರಲ್ಪಟ್ಟ ಮನುಷ್ಯ ಅರಸಿಯಲ್ ಅಧಿಕಾರಗಳಲ್ಲಿ ಇರಕೂಡಿ ಅಧಿಕಾರಿಗಳೂ ಈಗ ರಾಜಕೀಯಗಳಲ್ಲೂ ಅರಸತನಗಳಲ್ಲಿ ಇರುವಂತಹ ವ್ಯಕ್ತಿಗಳನ್ನ ಮತವಾದಿಗಳೂ ಸಭೆಗಳೂ ಮತವಾದಿಗಳನ್ನು ಮತ್ತು ಸಭೆಗಳನ್ನ ಯೇಸುಕ್ಕೆ ಎದುರಾನವರ್ಲಾಗ ಮಾತ್ರ ಯೇಸುವಿಗೆ ವಿರೋಧಿಗಳಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಬೇಕು ಎದುರ್ಕರ ಎದುರಣಿಲೇ ಕೊಂಡು ನಿರುತ್ತಣೋ ಆತನನ್ನು ವಿರೋಧಿಸುವಂತ ಪಕ್ಷದಲ್ಲಿ ತಂದು ನಿಲ್ಲಿಸಬೇಕು ಆಗವೇದಾನ್ ಕರ್ತರ್ ಅರಿವಿರುಕರ ಕಾರ್ಯಗಳ ಅವರ್ಗೆ ಪುಸಿಕ ಕೊಡುಕರ ಆದ್ರಿಂದ ಕರ್ತನ ಅಸಹ್ಯ ಪಡಿಸುವ ಕಾರ್ಯಗಳನ್ನ ತಿನ್ನುವುದಕ್ಕಾಗಿ ಕೊಡುತ್ತಾ ಇದ್ದಾನೆ ಕರ್ತನ ಅವನುಡೇ ಕ್ರಿಯೆಗಳೇ ಕಟ್ಟುಬಿಡಿ ಇಪ್ಪಳದು ನೀವು ಎಲುಬಿ ಯುದ್ಧ ಸೇವೆಂಟು ವಿರುಂಬುಗರ ಈಗ ಕರ್ತನು ವಿರೋಧಿಸುವಂತ ಕಾರ್ಯಗಳಿಗಾಗಿ ನೀವು ಎದ್ದು ಯುದ್ಧ ಮಾಡಬೇಕಾಗಿ ನಿಮ್ಮ ಕುರಿತಾಗಿ ಬಯಸ್ತಾನೆ ಮೂರು ವಿಧಮಾನ ಯುದ್ಧ ಪುರುಷರಲ್ಲಿ ಕರ್ತರ ಎಳುಪ ಹೋಗರ ಮೂರು ರೀತಿಯಾದಂತ ಯುದ್ಧ ಶೂರರನ್ನ ದೇವರು ಎಬ್ಬಿಸಲಿಕ್ಕೆ ಹೋಗ್ತಾನೆ ಇದು ಮೂರು ದಾನಾ ಅಂತ ಕೇಟ ನನಗೆ ತಿಳಿಯಾದು ಇದು ಮೂರೇನಾ ಅಂತ ಕೇಳಿದ್ರೆ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಒಂದ್ವೇಳೆ ಇನಿ ಬರುಗರ ನಾಟಕಗಳಲ್ಲಿ ಕರ್ತರ್ ಇನ್ನೂ ವಿಧಮಾನ ಇನ್ನೂ ಪುದಿಯ ವಿಧಮಾನ ಯುದ್ಧ ವೀರರುಗಳೇ ಕರ್ತರ್ ಎಳುಪಲ್ಲ ಮುಂದೆ ಬರಲಿಕ್ಕೆ ಹೋಗುವಂತ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಇನ್ನ ಹೊಸತನವಾದಂತ ಯುದ್ಧ ವೀರರನ್ನ ಎಬ್ಬಿಸಬಹುದು ಕರ್ತರ್ ಇಪ್ಪಳದ ಎಳುಪ ಹೋಗುವ ಕಾರ್ಯ ಆದ್ರೆ ಕರ್ತನು ಈಗ ಎಬ್ಬಿಸಲಿಕ್ಕೆ ಹೋಗುವ ಕಾರ್ಯ ಮೂರು ವಿಧಗಳಲ್ಲಿ ನೀವು ಸಾತಾನ ಎದುರ್ತು ಯುದ್ಧ ಸೇಯಬೇಕು ಮೂರು ರೀತಿಗಳಲ್ಲಿ ನೀವು ಸೈತಾನನನ್ನ ವಿರೋಧಿಸಿ ಯುದ್ಧ ಮಾಡಬೇಕು ಅದಕ್ಕೆ ಮೂರು ವಿಧಮಾನ ಕೂಟತೆ ಕರ್ತರ್ ಎಳುಪುಗರ ಅದಕ್ಕಾಗಿ ಮೂರು ರೀತಿಯಾದ ಗುಂಪನ್ನ ದೇವರು ಎಬ್ಬಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ ಸಾತಾನುಡೇ ಕ್ರಿಯೆಗಳೇ ಕಟ್ಟುಬಿಡಿ ನೀವು ಸೇಯ ವೇಂಡಿಯ ಮೊದಲ ಯುದ್ಧ ಸೈತಾನನ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕಟ್ಟುವುದಕ್ಕಾಗಿ ನೀವು ಮಾಡಬೇಕಾದ ಮೊದಲನೇ ಯುದ್ಧ ಉಂಗಳ್ ಜಪತ್ತೈ ಕೊಂಡು ಸೇಗಿರ ಯುದ್ಧ ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಯಿಂದ ನೀ ಮಾಡಬೇಕಾದ ಯುದ್ಧ ಜಪತ್ತೈ ಕೊಂಡು ಸೇಗಿರ ಯುದ್ಧ ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಯಿಂದ ನೀ ಮಾಡಬೇಕಾದ ಯುದ್ಧ ಜಪಂ ಎಂಬುದು ಉಂಗಳಿಗೆ ತಿಳಿಯೋ ಪ್ರಾರ್ಥನೆ ಎಂಬುದು ನಿಮಗೆ ಗೊತ್ತು ನಮಗೆ ಪಲ ವರ್ಡಮಾಗ ಅದು ಬೇರೆ ಒಂದು ಧ್ವನಿಯಲ್ಲೇ ಕಟ್ಟಿಕೊಡುತ್ತಿರುಕರಾಂಗ ನಮಗೆ ಅನೇಕ ವರ್ಷಗಳಿಂದ ಬೇರೊಂದು ಧ್ವನಿಯಲ್ಲಿ ನಮಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಕಲಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ನಮ್ಮ ತೇವೆಗಳೇ ಕಡವುಲಡತಲೆ ಸೊಲ್ಲುವುದಕ್ಕೆ ಬೇರೆದಾನ್ ಜಪಂ ಸೊಲ್ಲಿ ಕೊಡುತ್ತಿರುಕರಾಂಗ ನಮ್ಮ ಅವಶ್ಯಕತೆಗಳನ್ನು ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೇಳಿಕೊಳ್ಳುವುದೇ ಪ್ರಾರ್ಥನೆ ಅದಾಗಿ ನಮಗೆ ಹೇಳಿಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಶರೀರ ಸುಖಮಾ ಇರಕಲಾ ಅದೊಂದು ಶಾರೀರಿಕವಾದ ಸೌಖ್ಯವಾಗಿರಬಹುದು ಅದು ಒಂದು ಉಲಗ ಪ್ರಕಾರಮನ ತೇವೆಯಾಗಿರಕಲಾ ಅದು ಲೋಕ ರೀತಿ ಉಳ್ಳಂತ ಅವಶ್ಯಕತೆಯಾಗಿರಬಹುದು ಇನ್ನು ಕೊಂಚ ಮೇಲಾನವರ ಜಪದಲ್ಲಿ ಆವಿಕುರಿಯ ತೇವೆಯಾಗಿ ಕೂಡ ಇರಕಲಾ ಇನ್ನೊಂದು ಸ್ವಲ್ಪ ಹೆಚ್ಚಾದ ಪ್ರಾರ್ಥನೆ ಅಂದ್ರೆ ಆತ್ಮಿಕವಾದ ಅವಶ್ಯಕತೆ ಉಳ್ಳ ಪ್ರಾರ್ಥನೆ ಅಡಿ ಕರ್ತನದಲ್ಲಿ ಕೇಟು ವಾಂಗರದ ಪೇರದಾನ್ ಜಪಂ ಎಂದು ಸೊಲ್ಲಿ ಕೊಡುತ್ತಿರಕರಾಂಗ ಕರ್ತನ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೇಳಿ ಪಡೆಯುವುದನ್ನೇ ಪ್ರಾರ್ಥನೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಭಾವಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ ಅನ ಕರ್ತನ ಇಡತಲ್ಲಿ ಜಪತ್ತಿರ್ಕೆ ಬೇರೊಂದು ಪರಿಮಾಣತೆ ಕಾಣ್ಬಿಕರ ಆದ್ರೆ ಕರ್ತನು ಪ್ರಾರ್ಥನೆಗಾಗಿ ಬೇರೊಂದು ಹಂತವನ್ನ ನಮಗೆ ತೋರಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ ಉಂಗ ತೇವೆ ಬಂದು ಅಂತ ಸೊಲ್ಲಿ ವಾಂಗ್ರದು ಮಾತ್ರ ಜಪಂ ಇಲ್ಲ ನಿಮ್ಮ ಅವಶ್ಯಕತೆಗಳನ್ನು ಕೇಳಿ ಪಡೆಯುವುದು ಮಾತ್ರವಲ್ಲ ಪ್ರಾರ್ಥನೆ ಇದ ಜಪತ್ತಿ ನಿಂಗಳ್ ಆಯುಧಮಾಯಿ ಬಯನ್ಪಡುತ್ತ ಮುಡಿಯು ಈ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನ ನೀವು ಒಂದು ಆಯುಧವಾಗಿ ಉಪಯೋಗಿಸಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಪಿಶಾಸೆ ನಿಂಗಳ್ ಎದುರ್ಕ ಮುಡಿಯು ನೀವು ಸೈತಾನನನ್ನ ಎದುರಿಸಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಪಿಶಾಸೆ ನಿಂಗಳ್ ತುರತ್ತ ಮುಡಿಯು ಸೈತಾನನನ್ನ ನೀವು ಓಡಿಸಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಅವನ ಕಾರ್ಯಗಳೇ ನಿಂಗಳ್ ಕಟ್ಟುಪಡುತ್ತ ಮುಡಿಯು ಅವನ ಕಾರ್ಯಗಳನ್ನ ನೀವು ಕಟ್ಟಾಕುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಎಲ್ಲ ಅಂದ ಜಪತ್ತಿನಲ್ಲಿ ಸಾಧ್ಯವಾಗು ಇದೆಲ್ಲವೂ ಪ್ರಾರ್ಥನೆಯಿಂದ ಸಾಧ್ಯವಾಗುತ್ತದೆ ನಮ್ಮ ಜಪತ್ತೆ ಅಂದ ವಿಧಮಾನ ಪರಿಮಾಣದಲ್ಲಿ ಪೊದುವಾಗ ಬಯನ್ಪಡುತ್ತುವುದಿಲ್ಲ ಆದ್ರೆ ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಗಳನ್ನು ಆ ರೀತಿ ಹಂತವಾಗಿ ನಾವು ಉಪಯೋಗಿಸುವುದಿಲ್ಲ ನಮ್ಮ ಅದೇ ನಮ್ಮುಡೆಯ ವಳಕತ್ತಿನ್ಬಿಡಿ ಜಪಿಕರೋ ನಾವು ನಮ್ಮ ಅಭ್ಯಾಸಗಳ ಹಾಗೆ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೇವೆ ಒಂದು ತೇವೆ ಇರಕಂಬುದು ಜಪಿಕರೋ ಒಂದು ಅವಶ್ಯಕತೆ ಇದ್ದಾಗ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೇವೆ ಒಂದು ಆಪತ್ತು ಒಂದಾಲ್ ಜಪಿಕರೋ ಒಂದು ಅಪಾಯ ಬಂದಾಗ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೇವೆ ಜಪಂ ಎಂಬುದು ಅದು ಮಾತ್ರ ಅಲ್ಲ
பிரார்த்தனை என்பது அது மாத்திரமல்ல, சாத்தானை எதிர்ப்பதற்கும், சைத்தானன விரோதி சாத்தானை கட்டுவதற்கும், சைத்தானன கட்டுவதற்கும், சாத்தானை துரத்துவதற்கும், சைத்தானன ஓடிசுவதற்கும் உங்கள் ஜெபத்தை பயன்படுத்த முடியும். நீ பிரார்த்தனையை நீ உபயோகிக்க சாத்திய. மத்தேயு சுவிசேஷம் 17வது அதிகாரத்தில், மத்தாயினபது சுவார்த்தை 17வது அத்தியாயத்தில், 19வது வசனத்தில், 19வது வசனத்தில் சீஷர்கள் இயேசுவை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க. சீஷர் இயேசுவை நோடி இந்த பிரச்சனையை கேளுத்தார். இயேசுவோட சீஷர்களில் சிலரும் மலை உச்சியிலே போயிருக்காங்க. இயேசு சுவாமி மத்தாத்தன சிஷ்யரு பர்வத்தத மேலே ஹோகிதாரே. அவர்கள் அங்கே போய் மறுரூப அனுபவத்தை பார்த்துட்டு கீழே இறங்குறாங்க. அல்லி ஹோகி அவர் மறுரூபத அனுபவம் ஹொந்து கொண்டு கிழகடை வருத்தாய்தார். அவர் கீழே வருவதற்கு முன்பாக பிசாசு பிடித்த ஒருவனை மற்ற சீஷர்களிடத்திலே ஆள்க கொண்டு வர்றாங்க. இகோ ஆத்தன பெட்டது இந்த இழுது வந்த தக்ஷணவாகி சைத்தானன் இந்த இடியல் பட்டந்த ஒப்பனன்னா இயேசு சுவாமி சிஷ்யர் இயேசுவின பலிகை துரத்தாய்தார். அவர் அந்த பிசாசை துரத்துவதற்கு முயற்சி பண்ணுகிறார்கள். அவர் சைத்தானன் ஓடிசுவதற்காக பிரயத்தம் ஆடிதர். அது போற மாதிரி போது மறுபடியும் வந்துருது. அது ஓக ரீதி ஓகத்தே அதை இன்துரிய வந்து விடுத்தது. அது அவனுடைய சரீரத்தை விட்டு போகவில்லை. அது அவனை சரீரம் விட்டு போகல இல்லை. அந்த நேரத்தில் இயேசு இறங்கி வந்து விட்டார். அசமயத்தில் இயேசு இழுது வந்த உடனே போய் இயேசு இடத்துல முறை போய்விட்டதுல புறப்பட்டு போகாது. உயிர்ப்பிக்கும் வல்லமை கொண்டது. சக்தி உள்ளது. நீங்க வெறும் வரத்தை பெற்றிருந்தால் போதாது. உபவாசம் பண்ணணும். ஜெபத்தினால் நீங்கள் பிசாசை விரட்ட முடியும். பிரார்த்தனை இந்த
பரலோகத்தில் ஒரு சட்டம் வைக்கப்பட்டிருக்கிறது. நியம இடல் பட்டது. நீங்கள் ஒவ்வொரு காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் பிரத்யொந்து காரியங்களை ஒந்து கொள்ள வைக்காதரே அதற்கு குறிப்பிட்ட அளவான ஜெபம் அங்கே செலுத்தப்பட வேண்டும். அதுக்கு நியமிசல்பட்ட அழத்திய பிரார்த்தனை அல்லிக்கு செல்ல வைக்கு. நீங்க ஜெபத்தை செலுத்தாவிட்டால் பரலோகத்திலிருந்து எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நீ பிரார்த்தனையை சல்லிசதை ஹோதரே பரலோகத்திந்த ஏனும் ஒந்து கொள்ளக்காகல்ல. ஆகவேதான் கர்த்தர் உங்களை ஜெபிக்க வைக்க விரும்புகிறார். ஆதரிந்த அதிக பிரார்த்தனை மாடுவதற்காக தேவர் நிம்மன சித்தப்படுத்து. ஆகவேதான் கர்த்தர் உங்களை எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். ஆதரிந்த தேவர் யாவாகலு எச்சரவாகிது பிரார்த்திசிறி என்பதாக எழுத்தானே. நீங்கள் நினைக்கிறீர்கள் உங்களுடைய தேவைகளை தேவனிடத்தில் தெரியப்படுத்துவதுதான் ஜெபம் என்று. நீ சிந்தை மாடுத்திர நிம்ம அவசியத்தைகளை தேவரத்திர எழுவதே பிரார்த்தனை என்பதாக. அது அப்படி அல்ல. அது ஆ ரீதி அல்ல. உங்கள் தேவைகள் ஏற்கனவே தேவனுக்கு தெரியும். நிம்ம அவசியத்தைகளுக்கு தேவரே ஆகலே தெரிந்தது. நீங்கள் அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீ அதனை ஏழுவ அவசியத்தை இல்ல. நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீ பிரார்த்திசபேக்கு என்பதாக தேவர் பயிஸ்தார். ஜெபம் ஒரு மனிதனுக்கு ரொம்ப அத்தியாவசியமானது. பிரார்த்தனை என்பது ஒரு மனுஷனுக்கு பஹள பேக்காகிடுவந்தது. இயேசு ஒருமுறை தன்னுடைய சீஷர்களை அழைத்தார். இயேசு சுவாமி ஒரு திவச தன சீஷரன கரதனு அறுப்பு மிகுதி இகோ பெளியு பஹள வேலையாட்கள் கொஞ்சம் கெலசதவரோ சொல்ப அறுப்புக்கு எஜமான் வேலையாட்களை அனுப்பும்படி நீங்கள் எஜமானை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். இகோ பெளிய பெளியலி தன கெலசதவரன சேவகரன கெலசுவதற்காக பெளிய எஜமானன பெளியலி பிரார்த்திசுரி என்பதாக எழுதனு. சீஷர்களுக்கு ஒரே குழப்பம். சீஷரிகே வந்து கொந்தல்ல. இவர் என்ன சொல்ல வருகிறார்? இவர் ஏன் எழுலிக்காகி பயிஸ்தாயிதானே? நான் அந்த வசனத்தை படித்த பொழுது எனக்கும் அந்த குழப்பம். நான் ஆ வாக்கியவனோதாக நனகு வந்து கொந்தல்ல. ஏனென்றால் அதை நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி சொல்றேன். நான் அதனை விவரிசி நிமிகை எழுத்தேனே. நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கிறேன். நான் வந்து கம்பெனி இட்டிதேனே. நான் அதனுடைய முதலாளி. நான் அதர எஜமான. நீங்க என்னுடைய கம்பெனில வேலை செய்றீங்க. நீ வந்து அந்த கம்பெனியில கெலசா மாடுத்தாயிதீர. ஒரு நாள் நான் உங்களை அழைக்கிறேன். ஒரு திவசம் நான் நிமனு கரது. உங்களுக்கெல்லாம் அந்த வருஷம் முடிவிலே போனஸ் கொடுக்க வேண்டும் என்று உங்க முதலாளியை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறேன். இகோ நான் எழுத்தாயிதனே நிம்ம எஜமான பலியில் வருஷத கொனியலி போனஸ் பேக்கோ என்பதாக நிம்ம எஜமான பலியில் கேள்கொள்றேன். நீங்க என்னை பற்றி என்ன நினைப்பீர்கள்? நீ வந்து எனக்கு கொடுத்தாக்கி ஏன் சிந்தை மாடுத்தீர? என்ன நினைப்பீங்க சொல்லுங்க. ஏன் சிந்தை மாடுத்தீர? இந்த ஆள் தானே என் முதலாளி. ஈ வக்தி தானே எஜமான. இவங்கிட்ட வந்து மறுபடியும் ஒரு மனு கொடுத்து சொல்ல சொல்றாரு. ஈத்தனு வந்து மொத்தபர பள்ளியில் கேளுக்கோ அந்த எழுத்தா இதனல்ல. நமக்கு போனஸ் கொடுக்கணும்னு அவரு தெரிஞ்சிருக்குதே. நமக்கு போனஸ் கொடுப்பேக்கந்த அத்தனு கொத்தல்ல. நீங்க எல்லாம் காலையில வந்து எனக்கு வந்து போனஸ் வேண்டும் என்று என்னிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். நீ எல்லாரும் பெளகே வந்து போனஸ் பேக்கோ அந்த நான் அத்தனை கேளுக்கொள்றே. என்னை பற்றி நீங்க என்ன நினைப்பீங்க? நன் பகே நீவேன் சிந்தை மாடுத்தீர சொல்லுங்க. என்ன நினைப்பீங்க? அந்த ஸ்டேட்மென்ட்டே தப்பா இருக்கிறது. இகோ மாத்து ஸ்டேட்மென்ட்டே தப்பாகிது. சீஷர்கள் அப்படிதான் நினைச்சாங்க. சீஷர் அதே ரீதி சிந்தை மாடுதுரு. இவர் எந்த எஜமானிடத்துல வேண்டிக் கொள்ள சொல்லுகிறார்? ஈத்தன் யாவ எஜமானன் பலியில் கேளுக்கொள்ள. இவர் தானே அந்த எஜமான். ஈத்தன் தானே எஜமானன். அறுப்பு மிகுதி என்று இவருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்குது. வெளியு பகலா என்பது ஆகியத்தனிக முன்சனே கொத்து. அறுப்புக்கு வேலையாட்களை வைக்க வேண்டும் என்றும் இவருக்கு தெரிஞ்சிருக்குது. வேலைக சேவக்கர்களை இடுபேக்கு என்பதாகி அத்தனு கொத்து. வைக்க வேண்டியதனுடைய வேலைக்காரர்களை வைக்க வேண்டியதனுடைய முடிவை அவர்தான் எடுக்க வேண்டும். இகோ சேவக்கர்களை அதுக்காக நியமிசுவந்த தீர்மானம் இவரே திகிது கொள்ளபேக்கு. இதுல நடுவுல எங்களை அழைத்து எங்களை ஏன் ஜெபிக்க சொல்லுகிறார்? இதுல மத்தியதலி நம்மனு கருது நமகே ஏனுக்கே பிரார்த்தனை மாட கேளுத்தாய்தானே. ஏனென்றால் காரண தேவன் ஒரு காரியத்தை உலகத்தில் செய்ய வேண்டுமானால் தேவர் ஒரு காரியவனை லோக்கத்தில் மாடபேக்காதே. உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் அது வேண்டும் என்று அவரிடத்துல ஏற்கனவே பிராது கொடுத்திருக்கணும். லோக்கத்தில் இருவந்த மனுஷர் அது நமக்கு பேக்கு என்பவந்த ஒரு விஜ்ஞாபனையை சல்லிசிலே இருபேக்கு. நீங்கள் அவரிடத்துல கேட்காம அவர் எதையும் செய்ய மாட்டார். நீ வாத்தனை பலியில் கேளதை ஏனும் மாடுவதில்லை. அவர் செய்ய முடியாது. அத்தனை மாடக்கும் ஆகல்ல. ஏன் அப்படி செய்ய முடியாது? ஏனுக்கு ஆ ரீதி மாடக்காகல்ல. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. தேவர வாக்கு எழுத்தது. நான் காலையிலே ஒரு பெரிய சரித்திரத்தை உங்களுக்கு அங்கே சொல்லி காண்பித்தேன். ஒரு காலத்துல பரலோகத்துல உயர்ந்த நிலைமையில இருந்தான். சைத்தானன் ஒரு காலத்தில் அத்யுன்னதவாத ஸ்தானத்தில் பரலோகத்தில் மனசுல ஒரு ஆசை வந்தது. அவன மனசுல வந்து ஆசை வந்து கடவுளை போல மாற வேண்டும். நான் தேவராக மாறப்படவேக்கு. தேவன் இருக்கிற மாதிரி நாமும் ஆடம்பரமா இருக்கணும். தேவர் இருவாக நானும் ஆடம்பர உள்ளவனாகி மாறப்பட. நான் சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கணும். நான் சிம்மாசனத்தில் கூத்துக்கொள்ளவே அவருக்கு சமமாயிருக்கணும். ஆத்தனிக சரிசமவாகிறபே என்று தன் இருதயத்திலே நினைத்தான்.
ಎಂದು ತನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಭಾವಿಸಿಕೊಂಡನು. ಕರ್ತರ್ ಅವನೇ ತಳ್ಳಿಬಿಟ್ಟ, ಕರ್ತನು ಅವನನ್ನ ತಳ್ಳಿಬಿಟ್ಟನು. ಅವನ ಪಾತಾಳತಲೆ போய் விழுந்தான், ಅವನ ಪಾತಾಳಕ್ಕೆ ಹೋಗಿ ಬಿದ್ದನು. ಅವನಿಗೆ ನ್ಯಾಯ ತೀರ್ಪು ಕೊಡುಕಪಟ್ಟಾಯಿತು, ಅವನಿಗೆ ನ್ಯಾಯ ತೀರ್ಪು ಕೊಟ್ಟಾಯಿತು. ಈ ಸಾತಾನಕ್ಕೆ ಮನ್ನಿಪೇ ಕಡೆಯಾದು, ಈಗ ಸೈತಾನನಿಗೆ ಕ್ಷಮೆ ಅನ್ನೋದಿಲ್ಲ. ಅವನ ನ್ಯಾಯ ತೀರ್ಪು ಎದುರುಪಾರ್ತಿರುಕರ, ಅವನ ನ್ಯಾಯ ತೀರ್ಪನ್ನ ಎದುರು ನೋಡುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಕರ್ತರ್ ಕಡೆಸಿ ಫೈನಲ್ ಜಡ್ಜ್ಮೆಂಟ್ ಕೊಡುಕುಂಬೋದು, ಕಡೆದಾಗಿ ಕರ್ತನು ಕಡೆಯ ಒಂದು ನ್ಯಾಯ ತೀರ್ಪನ್ನ ಕೊಟ್ಟಾಗ, ಅವರ್ ಸಾತಾನೇ ನ್ಯಾಯ ತೀರ್ಪಾರ್, ಆತನು ಸೈತಾನನಿಗೆ ನ್ಯಾಯ ತೀರ್ಪು ಮಾಡುತ್ತಾನೆ. ಅದಕ್ಕಾಗ ಕಾತಿರುಕರಾಂಗ, ಅದಕ್ಕಾಗಿ ಅವನು ಕಾದಿದ್ದಾನೆ. ಇಂದ ಇಡೈಪಟ್ಟ ಕಾಲತಲ ವೇರೊರು ಸಂಭವಂ ನಡೆಯಿಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟಿತು. ಆದರೆ ಇದರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಬೇರೊಂದು ಘಟನೆ ನಡೆದು ಬಿಟ್ಟಿತು. ಒಂದು ಕುಟ್ರವಾಳಿಯ ಪಿಡಿತು ಸೆರೆಯಲೇ ಪೋಟ್ಟು, ಈಗ ಒಂದು ತಪ್ಪಿಗಸ್ತನ ಹಿಡಿದು ಸೆರೆಯಲ್ಲಿ ಹಾಕಿ ಅವನುಡೆ ದಂಡನೆ ನೆರವೇರಿಸುವುದು ಕೊಂಚ ಕಾಲ ವಚಿರುಪಾಂಗ ಪಾರುಂಗ. ಅವನ ಶಿಕ್ಷೆಯನ್ನು ನೆರವೇರಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ವಲ್ಪ ಕಾಲವನ್ನ ಉರುಳಿಸಿರ್ತಾರೆ. ಅದು ಮಾದರಿ ಸಾತಾನೆ ಕರ್ತರ್ ಕೊಂಚ ಕಾಲ ಬಿಟ್ಟು ವೈತಿರುಕ, ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ದೇವರು ಸೈತಾನನ ಸ್ವಲ್ಪ ಕಾಲವನ್ನು ಅವನಿಗಾಗಿ ಉಳಿಸಿದಾಗ ಅಂದ ನಾಟ್ಗಳಕ್ಕುಳ್ಳೇ ಅಂದ ಸಾತಾನ್ ಮನುಷ್ಯರಿಗೆ ವಂಚಿತು ಉಲಗತ್ತೆ ಕೈಪಟ್ಟಿ ಬಿಟ್ಟಾನ. ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಅವನು ಮನುಷ್ಯರನ್ನ ವಂಚಿಸಿ ಲೋಕವನ್ನು ಅವನ ಕೈವಶ ಮಾಡಿಕೊಂಡನು. ಅವನ್ ಅವರಿಗೆ ವಂಚಿಪದಕ್ಕೆ ಒಂದು ತಂತ್ರತೆ ಕೈಯಾಂಡಾನ್, ಅವನು ಅವರನ್ನ ವಂಚಿಸುವುದಕ್ಕೆ ಒಂದು ತಂತ್ರವನ್ನ ಅವನು ಕಂಡುಕೊಂಡನು. ಅದ್ರಲ್ಲಿ ಒಂದು ಏವಾಳಿಡತ್ಲೆ ಪೇಸಿನ, ಆತನು ಅವಳ ಬಳಿಯಲ್ಲಿ ಮಾತಾಡಿದನು. இந்த தோட்டத்தில் இருக்கிற விருட்சத்தின் கனிகளை எல்லாம் புசிக்க கூடாது என்று கர்த்தர் உனக்கு சொன்னதுண்டோ என்றான். இந்த தோட்டத்தில் இருந்த எல்லா மரத ஹண்ணுகளை தின்னுவதற்கு கர்த்தர் நமக்கு எழுதானோ என்பதாக அம்மா அப்படியே பார்த்தாங்க. அம்மா அங்கே நோடுதுரு, இல்ல இல்ல ஆண்டவர் அப்படி சொல்லல, இல்ல இல்ல கர்த்தர் ஆ ரீதி எழுதல. இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா மரத்தின் கனியும் புசிக்கலாம், இந்த தோட்டத்தில் இருந்த எல்லா மரத ஹண்ணனும் தின்னது கேளிதா, நடுவில் இருக்கிற நன்மை தீமை அறியத்துக்கு விருட்சத்தின் கனியை மாத்திரம் புசிக்க கூடாது. ஆதரவு இதர மத்தியத்தில் இருந்த ஒள்ளேதுரு மத்து கெட்ட அறிவன் ஒட்டிசுவ மரதண்ணன் மாத்திர தின்னபாரது. ஏன் ஆம் என்று கேட்டான், ஏனுக்கே அந்த கேளுதுனே, அப்படி சொன்னாரு, அப்படி ஏனுக்கே அரிதி எழுதனே, நாங்கள் இதை புசித்தால் புசிக்கும் நாளில் சாகவே சாவோம் என்று சொன்னாரு. அத்துன எழுதானே, நாவ் திந்தந்த தினதலி நாவ் சத்தே சாயுவிரி என்பதாகி சாத்தான் மெல்ல சிரித்து கொண்டான். சைத்தான் நிதானமாக நக்கு, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீவு சாயுவதே இல்ல, உங்கள் கண்கள் திறக்கப்பட்டு தேவர்களை போல மாறுவீர்கள், நிம கண்ணுகளு தெரியல்பட்டு தேவரந்தே நீவு ஆகுவீரே, கடவுள் மாதிரி நீங்க மாறிடுவீங்க, நீ தேவரந்தே நீவு ஆகுவீரே, நீங்க சாக மாட்டீங்க, நீவு சாயுவதில்ல. இல்ல கர்த்தர் சாகவே என்று சொல்லி இருக்கிறாரே, ஆதரே கர்த்தன சாயித்தானே என்பதாக எழுதானல்ல. சாவுனா உனக்கு என்னன்னு தெரியுமா, சாவு அந்தரே ஏனந்த கொத்த, உங்களுக்கும் எனக்கும் சாவுனா என்னன்னு தெரியும், நிமுகு நமுகு சாவு அந்தரே ஏனந்த கொத்த, ஆனா ஏவாளுக்கு சாவுனா என்னன்னு தெரியாது. ஆதரே அவளுக்கே சாவு அந்தரே ஏனந்த கொத்த, அவர் மரணத்தை பார்த்ததில்லை, அவர் மரணமன்னு நோடல் இல்ல. ஒருவேளை சாத்தான் சொல்லி இருப்பான், வந்த பட்ச சைத்தானே என்னன்னே தெரியாத ஒரு வார்த்தைக்கு ஏன் இப்படி பயந்து சாகிறாய், ஏனோ அந்த கொத்தில்ல சங்கத்தை என்னுவந்த ஆசையில கை சாச்சி அண்ணனு கித்து திந்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், தன் கண்டனிக்கும் கொட்டழு. நான் காலையிலே உங்களுக்கு சொன்னேன், நான் முஞ்சானியன்னு எழுது, ஆதாம்கள் டம்மி பீஸ், ஆதாம் அந்த டம்மி பீஸ், அவர் கொடுத்தத சாப்பிடுவார் அவ்வளவுதான், அவர் கொட்டிதன் தின் அஷ்டனே, அது இட்லியான்னு தெரியாது உப்மாவான்னு தெரியாது, அது இட்லி அந்த கொத்தில உப்புமா, ஏதோ மனைவி செய்து வைத்து விட்டாள், ஏனோ என் மாடி இட்டிதா, ஏன் இது என்னன்னு கேட்டோம்னா அது பெரிய ஒரு யுத்தத்தை எதிர்நோக்க வேண்டி வரும், இது ஏனோ அந்த பிரச்சனை மாடக்கோதரே துட்ட யுத்தம் நோடுபேக்காது, பாய மூடிட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டார் அவரு, அதுல பாய் முச்சுக்கொண்டு தின்னு விட்டு. உடனே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்தார்கள், தட்சணமாக அவர் கண்ணுகளை தெரியல் பட்டு பெத்தலே என்பது அறிவு அவருக்கு உண்டாயிற்று. கர்த்தர் அங்கே இறங்கி வந்தார், கர்த்தன் இழுது வந்த அவர்கள் தங்களை ஒழித்துக் கொண்டதை பார்த்தவர்களை அழைத்தார், அவர் மறியாகிடுவதை நோடி கர்த்தன் அவரை கருத நடந்ததை விளங்கி கொண்டார், நடுதி தன்னை திழுது கொண்டனு. இப்ப நீங்க நல்ல ஒரு காரியத்தை யோசிச்சு பார்க்கணும், நீ சென்னாகி வந்த காரியத்தை எழுது கொள்ற, கர்த்தர் மனிதர்களை ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தி விட்டார், கர்த்தன் மனுஷரன ஏதேன் தோட்டத்திலிருந்த ஓடிசி விட்டனு, அவங்க உலகத்துலதான் வாழ்ந்தார்கள், அவர் லோகத்திலே பதுக்கி இயேசு அவர்கள் மனம் திரும்பவும் ரட்சிக்கவும் ஒரு வழி அவர்களுக்கு ஏற்படுத்தினார், இயேசு சுவாமி அவர் மன திருவதற்கு திருகுவதற்கு ரட்சணை உந்துவதற்கு அந்த மார்க்கவனை சித்தப்படுத்தினார், வெளியே துரத்தப்பட்ட பிறகும் அவர் ஒரகடை அட்டல் பட்ட நந்தர் அவருடைய மனம் சும்மா இருக்கவில்லை, அவர மனசு சும்மா நிரலில்ல, மறுபடியும் கொஞ்ச நாட்கள் பேசாம இருந்தார், மத்திய சொல்ப தினங்களும் மௌனவாக இருந்தனு, கொஞ்ச நாட்களுக்கு பிறகு அவர்களோடு கூட தன்னை இணைத்துக் கொள்ள ஆரம்பித்தார், சொல்ப தினங்கள் ஆதமேல அவரை சங்கட மத்திய பெருத்துக் கொள்ளலிக்கே பிராரம்பித்தார், மோசையின் மூலமாக மனிதரிடத்தில் பேசினார், மோசையாகிய மனுஷர பலியிலே மாத்தனாடிதனு, இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பி வைத்து
அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு அவருடைய சிலுவையினால் ஒரு வழியை உண்டு பண்ணினார். இகோ மனுஷரன் ரட்சிசுவதற்காக இயேசுவின் முகாந்திரவாகி சிலுவை மார்க்கத்தில் ஒரு ரட்சண மார்க்கவனை சித்தமாடிதனே. இந்த இடத்துல நீங்க இந்த சம்பவத்தை புரிந்து கொள்ளணும். நீ இதரலி ஒரு காரியவன் அர்த்தமாடிக்கொள்ள. சாத்தான் இவைகளை பார்த்தான். சைத்தான் இவுகளை நோடிதனே. நாங்க ரெண்டு பேரும் ஒரே தப்பு தான் செய்திருக்கிறோம். நாம் இப்பரு ஒரே தப்பு மாடிதேவே. நானும் கடவுளை போல ஆக வேண்டும் என்று விரும்பினேன். நானும் தேவராக ஆகபேக்கு என்று பயசிதே. என்னையே தள்ளி விட்டுட்டீங்க. நன்னன்னு தள்ளி விட்டுறே. இந்த பொண்ணும் கடவுளாய் மாற வேண்டும் என்று விரும்பினாள். இ என்னும் தேவராக வைக்கின்ற பைசிதழு. புருஷனும் விரும்பினான். இப்புருஷனு இஷ்டப்பட்டனு. அவங்கள நீங்க தோட்டத்துல இருந்து தள்ளிட்டீங்க. அவர் என்ன நீ தோட்டத்திலிருந்து அட்டி விட்டுரு. ஆனால் அவர்கள் மன்னிக்கப்பட ஒரு வழியையும் ஒரு சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தினே. ஆதரி அவர் க்ஷமிசல் படுவதற்காக ஒன்று மார்கவன ஒன்று அவகாசவன நீ ஒதுகிசி கொட்டுரு. ஆனால் என்னையோ நியாயம் தீர்த்து விட்டேன் என்று சொல்லிவிட்டேன். ஆதரி நன்னகே நியாய தீர்ப்பு கொடுத்தேன் என்பதாக எழுதிவிட்டு. இதனை ஒரே குற்றத்துக்கு ரெண்டு விதமான தண்டனை. இகோ ஒன்றே தப்பிக்கே எரடு ரீதியாதந்த சிக்ஷே. நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? நான் ஏழது அர்த்தவாக்தாய். ரெண்டு பேர் செஞ்சது ஒரே தப்பு. இப்பரும் ஆடிது ஒன்றே தப்பு. ரெண்டு பேர் மனசுல ஒரே ஆசை. இப்பரும் மனசுல ஒன்றே ஆசை. ஒருவனுக்கு மன்னிக்கப்பட சந்தர்ப்பம் கிடைக்குது. ஒப்பனிக்கு க்ஷமிசல் படுவதற்கு அவகாசம் சிகுதா. சாத்தானுக்கு அந்த சந்தர்ப்பமே கொடுக்கப்பட. சைத்தான் நினைக்க அவகாசமே கொள்ள இல்ல. அவன் வந்து அவனுக்கு கண்டிப்பா கர்த்தரிடத்துல வாதாடி இருப்பான். அவன் நிச்சயமாக கண்டித்தவாக தேவரத்ர வாதிசிரபோது. இந்த மனிதன் என்னை போலவே தவறு செய்தவன். இந்த மனுஷன் நன்னாக தப்பு மாடுதவனு. எப்படி அவனை மாத்திரம் மன்னிப்பதற்கு ஒரு ஒரு மார்க்கத்தை நீர் உண்டு பண்ணலாம்? ஏனுக்காக அவனை க்ஷமிசுவதற்கே ஒரு மார்க்கவன் நீ சித்தமாடபோது. அது நீங்களே மனுஷனா போய் பிறந்து உங்க ஜீவனை கொடுக்கிற அளவுக்கு. அது நீனே மனுஷனாகி ஓகி நின்ன பிராணவன் அவர்காக கொடுப்பதற்கு. ஏன் எனக்கு அதை செய்யவில்லை? ஏன் தனக்காக அதனை மாடலில்ல? கர்த்தர் அவனிடத்துல ஒரு காரியத்தை சொன்னார். கர்த்தன் அவர பலியில ஒரு விஷயம் எழுதனு. நீ உயர்ந்த இடத்திலிருந்து விழுந்தவன். நீ அத்யுன்னதவாத ஸ்தானத்தின் பித்தவனு. உனக்கு எல்லாம் பரலோகத்தை குறித்த எல்லா ரகசியமும் தெரியும். நீங்க பரலோகத்தை குறித்த எல்லா ரகசியங்களுக்கும் ஒரு தரம் பிரகாசிக்க தெரிந்தும் தேவராகிறபேக்கும் சந்தர்ப்பம் கிடைக்கிறது. சட்டத்துக்கு மீறி கர்த்தர் மனிதர்களுக்கு ஏதாவது கொடுத்துறாரா? நியமவன் விட்டு தேவர் மனுஷருக்கு ஏதாவது கொட்டு விடுத்தானே? ஏதாவது நன்மை கிருபை பாராட்டி விடுகிறாரா? ஏதாவது ஒள்ளைத்தனமாக கிருபையாக அவர் மேல சுருசு விடுத்தான? அப்படி செஞ்சுட்டு அவர் மேல குற்றம் சுமத்திரலாம். ஆ ரீதி மாடதிரி அத்தனை மேல தப்பு ஒரிசுபோது. நீர் நியாயத்தை விட்டு வழி விலகி விட்டீர். நீன நியாயவனை விட்டு தாரி விட்டு விட்டு. நீர் நீதியை விட்டு வழி விலகி விட்டீர். நீன நீதியை விட்டு தாரி விட்டு விட்டு. என்று அவர் மேல் குற்றம் சுமத்தி அதை நிரூபிக்க வேண்டும் என்று சாத்தான் பிரயாசப்பட்டார். எம்புதாகி அவன மேல தோஷவன் ஆரோபிசி தேவர விருதுவாக வாதிசபைக்கு உடுத்தாய்தானே. ஏனென்றால் அவர் நியாயத்தை விட்டு வழி விலகி விட்டார் என்று தெரிந்தால் நியாயவனை விட்டு தாரி விட்டுதான் என்று கொத்தாதரு. அவர் நியாயாசனத்தில் உட்கார்ந்து இவனுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்க முடியாது. நியாய தீர்ப்பின சிம்மாசனத்தில் குத்துக்கொண்டு நியாய எழலிக்க சாத்தியவில்லை. அவர் ஜட்ஜா உட்கார முடியாது. நியாயாதீசனாகி குத்துக்கொள்ளக்காகல்ல. ஏனென்றால் நீதி உள்ளவர் தான் நியாயாசனத்தில் அமர வேண்டும். காரணம் நீதி உள்ளவரே நியாயாசனத்தில் குத்துக்கொள்ள வேண்டும். அப்ப எங்கேயாவது கர்த்தர் இந்த மனிதர்கள் நிமித்தத்தில் ஏதாவது தப்பு செய்கிறாரா என்று பார்க்கிறான். ஆகாதிரி மனுஷருக்கு
ಅದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ದೇವರು ಏನಾದರೂ ತಪ್ಪು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನಾ ಎಂದು ಹುಡುಕ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಸಟ್ಟತ್ತಕ್ಕೆ ಮೀರಿ ಅವರಿಗೆ ಏನಾದರೂ ಕೊಡುತ್ತು ಬಿಡುಗರಾರೋ ಎಂದು ಪಾರ್ಕರಾನ್. ನಿಯಮವನ್ನು ಮೀರಿ ಏನಾದರೂ ಅವರಿಗೆ ಕೊಟ್ಟು ಬಿಡುತ್ತಾನಾ ಎಂಬುದಾಗಿ ಹುಡುಕ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಅದರಿಂದ ಅವನ ಮೇಲೆ ಅಬ್ಬೆ ಪಾರ್ವೆ വെച്ചിಟ್ಟೆ ಇರುಕರಾನ್. ಅದರಿಂದ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಅವನು ದೃಷ್ಟಿಯನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. ಅವರೇ ಮತ್ತೆ ಎಂದ ವಿಧತಲು ಕುற்றಂ ಚುಮತ್ತಿ ಬಿಡ முடியாது. ಆತನ ಮೇಲೆ ಬೇರೆ ಯಾವ ರೀತಿಯನ್ನು ದೋಷಣೆ ಹೊರಸಲಿಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. ಅವರಿಗೆ ಇರುಕರ ಒರೇ ಒಂದು ಸಾಫ್ಟ್ ಕಾರ್ನರ್ ಒಂದು ವೀಕ್ನೆಸ್ ಮನಿದರ್ಗಳ ಮೇಲೆ ವೈತಿರುಕರ ಅನ್ಬುದಾನ್. ಆತನು ಮಹತ್ವನಿಗೆ ಇರುವಂತ ಒಂದು ಮೃದುವಾದಂತ ಅಂಶ ಎನ್ನುವುದಾದ್ರೆ ಮನುಷ್ಯರ ಮೇಲೆ ದೇವರಿಟ್ಟ ಪ್ರೀತಿ ಮಾತ್ರನೇ. ಇಂಗೇದಾ ಅವರು ಎಂಗೇಯಾವದು ತಪ್ಪು ಸೇವದಕ್ಕೆ ವಳಿ ಇರುಕರದು. ಇಲ್ಲಿ ಎಲ್ಲಾದರೂ ತಪ್ಪು ಮಾಡೋದಕ್ಕೆ ಒಂದು ಮಾರ್ಗ ಉಂಟು ಎಂದು ಅವರೇ ಅದೇ ಸ್ಕ್ಯಾನ್ ಮಣ್ಣಿ ಉಂಗಳ ತೊರತಿಟ್ಟೇ ವರ್ರಾಂ ಪಿನ್ನಾಲೆ ಎಂಬುದಾಗಿ ನಿಮ್ಮನ್ನ ಪರೀಕ್ಷಿಸಿಕೊಂಡೇ ನಿಮ್ಮನ್ನ ಹಿಂದಟ್ಟುಕೊಂಡು ಬರ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಉಂಗಳಿಗೆ ಇಪ್ಪ ಒಂದು ಆಪತ್ತು ವರಪೋಗಿರು. ಈಗ ನಿಮಗೊಂದು ಅವಘಡ ಬರಲಿಕ್ಕಾಗಿ ಹೋಗುತ್ತದೆ. ಉಂಗಳಿಗೆ ಒಂದು பெரிய ಪ್ರಶ್ನೆ ವರಪೋಗಿರು. ನಿಮಗೆ ಒಂದು ದೊಡ್ಡ ತೊಂದರೆ ಬರಲಿಕ್ಕೆ ಹೋಗುತ್ತದೆ. ಇಪ್ಪ ಉಂಗಳ ಕಾಪಾತನು. ಈಗ ನಿಮ್ಮನ್ನ ಕಾಯಬೇಕು. ಕರ್ತರ್ ತಾನಾಗಿ ಬಂದು ಉಂಗಳ ಕಾಪಾಟಿ ಬಿಟ್ಟಾಲ್ ಕರ್ತನು ತಾನಾಗಿ ಇಳಿದು ಬಂದು ನಿಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡಿದ್ರೆ ಅವ ಉಂಗಿಟ್ಟ ಒಂದುಮೇ ಕೇಕಲ. ಆತನು ನಿಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಏನು ಕೇಳಲಿಲ್ಲ. ಅವ ಉಂಗಿಟ್ಟ ಎದುಮೇ ಸೊಲ್ಲಲ. ಆತನು ನಿಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಏನು ಹೇಳಲಿಲ್ಲ. ಆನಾಲ್ ನೀರ್ ವಾಲಂಟಿಯರಾ ಪೋಯಿ ಅವನಿಗೆ ಸೇವದಕ್ಕೆ ಅವನ್ ಯಾರ್ ಅಪ್ನಿ ಕೇಪಾ. ಆತನು ಕೇಳ್ತಾನೆ ನೀನೇ ಸ್ವಪ್ರೇರಣೆಯಿಂದ ಅವರಿಗೆ ಹೋಗಿ ಮಾಡೋದಕ್ಕೆ ನೀನ್ ಯಾರು. ஒரு இந்திய தேசத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ಒಂದು ಭಾರತ ದೇಶವನ್ನ ತೆಗೆದುಕೊಳ್ಳಿ. ಕರ್ತನ ದೇಶಕ್ಕೆ நல்லது செய்ய விரும்புகிறார். ಈಗ ಕರ್ತನ ದೇಶಕ್ಕೆ ಒಳ್ಳೆಯದನ್ನ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಬಯಸುತ್ತಾನೆ. ஆனால் இந்த மனிதர்கள் தேவனை தேடவில்லை. ಆದರೆ ಈ ಮನುಷ್ಯರು ದೇವರನ್ನ ಹುಡುಕಲಿಲ್ಲ. அவர் தானாய் ஒரு நல்லதை செய்து விட முடியாது. ಆತನು தன்னಷ್ಟಕ್ಕೆ தானே ಒಳ್ಳೆಯದನ್ನ ಮಾಡಕಾಗಲ್ಲ. உங்களுக்கு ஒரு நல்ல காரியம் ரொம்ப அவசியமான காரியம் வேணும். ನಿಮಗೆ ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಅವಶ್ಯಕತೆ ಉಳ್ಳ ಕಾರ್ಯ ಬೇಕು. உங்களுக்கு ஒரு ஆபத்து வர போகிறது. ನಿಮಗೆ ಒಂದು ಅವಘಡ ಬರಲಿಕ್ಕಾಗಿ ಹೋಗುತ್ತದೆ. ಕರ್ತನ தானாய் ಒಂದು உங்களை காப்பாற்ற அவரால் முடியல. ಕರ್ತನು ತಾನಾಗಿ ಇಳಿದು ಬಂದು ಕಾಪಾಡೋದಕ್ಕೆ ಆತನ ಕೈಯಲ್ಲಿ ಕುಟ್ಟಂಜಾಟಿ ಬಿಡುವ. ಆ ರೀತಿ ಮಾಡಿದ್ರೆ ಸೈತಾನನ ಆತನ ಮೇಲೆ ಆರೋಪ ಹೊರಿಸ್ತಾನೆ. ಆನಾ ಕರ್ತನು ಉಂಗಳಿಗೆ ನಲ್ಲದು ಸೇಯ ವಿರುಂಬುಗರ. ಆದ್ರೆ ಕರ್ತನು ನಿಮಗೆ ಒಳ್ಳೆಯದನ್ನು ಮಾಡಲಿಕ್ಕೆ ಬಯಸ್ತಾನೆ. ಅದನಾಲ ಅವರು ಏನ ಸೊಲ್ರಾರ್ನಾ. ಅದರಿಂದ ಆತನು ಏನ್ ಹೇಳ್ತಾನೆ ಅಂದ್ರೆ ಉನಕ್ಕೆ ಒಂದು ಆಪತ್ತು ವರಪೋಗಿರದು. ನಿನಗೊಂದು ಅಪಾಯ ಬರ್ಲಿಕ್ಕೆ ಹೋಗುತ್ತದೆ. ಏಂಗಿಟ್ಟ ಒಂದು ಕೇಕರ ಮಾದರಿ ಕೇಳು. ನೀ ನನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ಬಂದು ಕೇಳೋ ಹಾಗೆ ಕೇಳು. ನೀ ಕೇಕಾಮ ನಾ ಕೊಡುತ್ತೇನಾದ ಅನೀತಿಯಾಗಿ ಬಿಡು. ಅಲ್ಲ ನೀನು ಕೇಳದಂತೆ ನಾನು ನಿನಗೆ ಕೊಡೋದು ಅದು ಅನೀತಿಯಾಗಿರುತ್ತದೆ. ನೀ ಕೇಟ್ ಕೊಡ್ತೀನಾ ನಾನು ಬದಲು ಸೊಲ್ಲಿ ಬಿಡುವೆ. ನೀನು ಕೇಳಿ ನಾನು ಕೊಡುವುದಾದ್ರೆ ನಾನು ಅದಕ್ಕೆ ಉತ್ತರ ಹೇಳುತ್ತೇನೆ. ಸುಮ್ಮ ಅವನು ಕೊಂಡು ಚೇಯಲ. ನಾನು ಸುಮ್ಮನೆ ಏನು ಮಾಡ. ಅವನು ಬಂದು ಎಂಗಿಟ ಕೇಟಾನ್. ಅವನು ಬಂದು ನನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೇಳ. ಏನಿಡತಿಲ್ ಕೇಟ್ಕರ ಯವನು ಪೆರುಗ್ರಾನ್ ಎಂದು ಹೇಳಿ ವೆತ್ತಿರ್ಕರ. ನನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ಬಂದು ಕೇಳಿಕೊಳ್ಳುವ ಪ್ರತಿಯೊಬ್ಬನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ ಎಂದು ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. ಅದನಾಲ ಅವನು ಕೇಟದನಾಲ ಕೊಡುತ್ತೆ. ಆದ್ರಿಂದ ಅವನು ಕೇಳದ ನಾನು ಕೊಟ್ಟೆ. ಆತನೋಡೆ ವಾಯಿ ಅಡೆತು ಬಿಡ ಮುಡಿ. ಸೈತಾನನ ಬಾಯನ್ನ ಮುಚ್ಚಿ ಬಿಡಬಹುದು. ಅದನಾಲ ಕರ್ತನ್ ಮೆಲ್ಲ ಉಂಗಳೇ ಅಳೈಕಿರಾರ್. ಆದ್ರಿಂದ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ನಿಧಾನವಾಗಿ ಕರೀತಾ ಇದ್ದಾನೆ. ಉನಕ್ಕೆ ನಾ ಇದೆಲ್ಲಾ ಕೊಡುಕಲಾನು ವೆಚ್ಚಿರ್ಕರೇನ್. ನಾನು ನಿನಗಾಗಿ ಇದೆಲ್ಲಾ ಕೊಡಬೇಕಂತ ಬಯಸ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಉನಕ್ಕೆ ಇಂದ ವರತೈ ಕೊಡುಕಲಾನು ವೆಚ್ಚಿರ್ಕರೇನ್. ನಿನಗೆ ವರ ಕೊಡಲಿಕ್ಕಾಗಿ ಬಯಸ್ತಾ ಇದ್ದೀನಿ. ನನ್ನ ವಾಳ್ಕೈ ಕೊಡುಕಲಾನು ವೆಚ್ಚಿರ್ಕರೇನ್. ಒಳ್ಳೆ ಜೀವನ ಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ ಬಯಸ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಕೊಡುಕೆ ನನಗೆ ಆಸೆ. ಕೊಡುವುದಕ್ಕೆ ಆಸೆ. ನೀ ಕೇಕ್ರ ಮಾರಿ ಕೇಳಿಯಾ. ನೀನು ಕೇಳೋ ರೀತಿಯಲ್ಲಿ ಕೇಳಪ್ಪ. ನನಗೆ ವೇಣು ಆಂಡವರೇನ್ ಕೇಳಿ. ನನಗೆ ಬೇಕು ಅಂತ ಕೇಳು. அப்ப சாத்தானுடைய பாத்துக்கிறா என்ன டிராமா பண்றாங்க ரெண்டு பேரும். ஆக சைத்தானு நோடுத்தன ஏன் நாடக மாடுத்தா இது. அப்ப நீங்க போய் கேக்குறீங்க ஆண்டவரே எனக்கு ஒரு வரத்தை தாரும். ஆக நீ ஓக் தேவர பள்ளியில் கேள்த்தா இதிரா தேவரே நனக்கு ஒரு வர கொடு. சாத்தான் பாக்குறான். சைத்தான் நோடுத்தானே டிராமால வசனம் பேசுற மாதிரி பேசுறான். இது நாடகத்தில் மாத்துகளை நீளோ ஆகி ஆடுத்தா இதானே. கர்த்தர் சொல்றாரு இப்படி பேசாதடா. கர்த்தனை எழுத்தன ஈ ரீதி மாத்தாடு. ரெண்டு சொட்டு கண்ணீர் விடுறா. எடு தொட்டு கண்ணீர் ஆக்கோ. என் காலை பிடிச்சி கெஞ்சுற மாதிரி கெஞ்சிடா. நான் கால் இடுது அழு பேடுக்கொள்ள ஆகிய பேடுக்கொள். எதிரி பார்த்து கொண்டிருக்கிறான் அங்கே. விரோதி நோடுத்தா இதன அல்லி. நீ சட்டையில் அழுகப்படாம வந்துட்டு கர்த்தாவே எங்க தேசத்தில் எழுப்புகளை தாரும். நாங்கள் அவர்களை நினைக்கிறோம் ஆசீர்வதியும் அப்படின்னு கேக்க. எப்படி ஆசீர்வதிப்பேன் நான். நீன வஸ்திரம் வந்து சூறு கொலை ஆகதந்தே நீ நேரவாக நின்த்துக்கொண்டு தேவரே நம் பிரார்த்தனை கேளு நம் தேசவன ஆசீர்வதிசு என்ன ரீதியில் கேளுற யாவ ரீதி தேவர் கொடுத்தானே. ஏன்னா அந்த எதிரி வெளியே நின்று பார்த்து கொண்டே இருக்கிறார். காரண விரோதி தூரத்தில் நின்த்துக்கொண்டு நோடுத்தா இதானே. கர்த்தர் இந்த கிருபை கொடுக்கிற அளவுக்கு இவங்க உண்மையிலே ஜெபம் பண்றாங்களா. கர்த்தர் இந்த அக்ருபியனு சுரிய மாடத்தக்கந்தே நிஜவாத ரீதியிலே அந்ததலி பிரார்த்தஸ்தா இதானே. இவங்க கேட்காம இருக்கும் போதே கர்த்தர் தானாய் கொடுத்து விடுகிறாரா. இல்ல நீ கேளதந்தே தானாகே தேவர் கொடுத்தா இதானே. அவர் உண்மையான மனதிலிருந்து கேட்காம இருக்கும்போது கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்துறாரா. அவர் யதார்த்தவாத மனசினால் கேளதந்த தேவர் அவருக்கு கொடுத்தாய் தானே. அப்படி செய்து விட்டால் நாம் அவரை குற்றம் பிடித்து விடலாம். ஆ ரீதி அத்தனை மாடுவதாதிரே அத்தனை மேல நாம் ஆரோப இடியபோது அத்த சாத்தா உங்களை சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருக்கிறார். அதிர இந்த சைத்தானனும் நம்ம சுத்தலு திருக்கு அடுத்தா வருத்தாய் தானே. கர்த்தர் உங்களுக்கு நன்மையை கொடுக்க விரும்புகிறார். கர்த்தர் நமக்கு மேலன கொடலிக்கே பயஸ்தாய் தானே. ஆனா நீங்க அதை கேட்டா தான் கொடுக்க முடியும். ஆனால் நீ அதன கேளதிரை மாத்திரமே கொடலிக்கே சாத்திய. ஆகவே தான் உங்கள் தேவன் உங்களுக்கு சொல்லுகிறார். ஆதிரிந்த நம்ம தேவர் நம்ம பலியிலே எழுதாய் தானே. நான் உனக்கு இந்த நன்மை எல்லாம் கொடுக்க வச்சிருக்கேன். நான் உனக்கு இந்த மேலெல்லாம் சித்தமா இட்டிதேனே.
கேளு என்கிட்ட, கேளு நன் பலியல்லி. உங்களுக்கு அது புரியல, நிமக்கு அது அர்த்தம் ஆகல. நீங்க குடுக்க வச்சிருந்தா குடுத்துற வேண்டியதான ஆண்டவரே. கர்த்தரே, நீ கொடோதக்காக இட்டிதிர கொட்டுபடுவே தானே. ஏன் என்னைய போட்டு வந்து ஜெபம் பண்ண சொல்லி கேட்க சொல்றீங்க? ஏனக்கே நன்னனு கருது பிரார்த்தனை மாட கேளுதா இதிரா? நீங்க கேட்காவிட்டால் அவர் கொடுக்க மாட்டார். நீ கேளதே ஹோதரே, தேவர் கொடோது இல்ல. அது சும்மா அந்த டிராமால வசனம் பேசுற மாதிரி கேட்டாலும் கொடுக்க மாட்டார். இங்க நாட்டுக்கதையிலே மாத்துகளை நாடுவாக இத்ரே தேவர் கொடல்ல. அவர் கொடுக்க ஆசைதான், அத்தனைக்கு கொடோதிக்கு மனசு இது. ஆனா சத்ரு வெளியே இருந்து பார்த்து உங்கள் நடுவில் தான் அனுப்பும்படி நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். அனுப்ப முடியும் எனக்கு தெரியும். கொஞ்சம் எனக்கு தெரியும். சேவகர்களும் சொல்பா என்பதாக எனக்கு கொத்து. ஆனா நான் அனுப்பணும்னா நீ கேட்கணும். நான் கழிச்சுபேக்காதே நீ கேளுபேக்கு. இதற்காகத்தான் கர்த்தர் நம்மை ஜெபிக்க சொல்லுகிறார். இதற்காக நான் பிரார்த்திச்சுபேக்கு என்று தேவர் பயிஸ்தாய். ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு அளவு ஜெபம் நமக்கு தேவைப்படுகிறது. ஒவ்வொரு காரியக்கு ஒவ்வொரு அளத்திய பிரார்த்தனை நமக்கு அவசியத்தை இது. நீங்க ஏதோ கொஞ்சம் நெஞ்சமா அப்படி ஜெபம் பண்ணிட்டு ஏன் கர்த்தர் கொடுக்கலன்னு கேட்க கூடாது. நீ சொல்ப பிரார்த்தனை மாடிட்டு தேவர் நமக்கு ஏன் கொடுக்கல அந்த நீ கேளபாரது. நீங்கள் உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேட்க வேண்டும். நம்ம ஹృதயத ஆழத்திலிருந்து கேளபேக்கு. நீங்கள் அதை உண்மையான மனதோடு கேட்க வேண்டும். நீ அதை யதார்த்தவாத மனசினொட்டிகே கேளவே. நீங்கள் மத்தவங்க சொல்றாங்களே கம்பல் பண்றாங்களேங்கறதுக்காக ஜெபிச்சால அந்த ஜெபம் பலனற்றதாய் போய்விடும். இங்க மத்தவர் நிர்பந்தவன் ஹேர்தாயிதரந்த பலவந்தக்காகி பிரார்த்தனை மாடுதரே அதரலி பல காணவதில்லை. ஆகவே தான் கர்த்தர் மனிதர்களை ஜெபிக்க சொல்லுகிறார். ஆதிரின்ற தேவர் மனுஷருக்கு பிரார்த்தசலிக்கே ஹெழுதாய் தானே. சாத்தானை துரத்தும் ஜெபம். இங்க சைத்தானன ஓடிசுவா பிரார்த்தனை. இந்த ஜெபம் எப்படி கிரியை செய்கிறது தெரியுமா? இந்த பிரார்த்தனை யாவரித்தி கிரியை மாடுதது கொத்து. ஒரு இடத்திலே கிரியை செய்ற சாத்தான கர்த்தர் துரத்தணும். ஒன்று கடை கிரியை மாடுத்திருவ சைத்தானன தேவர் ஓடிசுபேக்கு. அதற்கு தேவன் நேரடியாக வந்து அவைகளை துரத்துவதில்லை. தேவர் அவங்களன நேரவாகி வந்து தேவர் ஓடிசுவதில்லை. நீங்க பண்ற ஜெபமும் அதை துரத்துவதில்லை. இவ மாடுவந்த பிரார்த்தனையும் சகாதன ஓடிசுவதில்லை. கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்பி அவர்களை துரத்துகிறார். தேவர் தன் தூதர்களன கழிசி அவங்களன அட்டி விடுத்தார். அல்லது தம்முடைய பரிசுத்தாவியை அனுப்பி அவைகளை துரத்துகிறார். தேவர் தன் பவித்ராத்மன கழிசி அவங்களன அட்டி விடுத்தானே. ஒரு ஆளுக்குள்ள பிசாசு பிடிச்சிருக்கு. இகோ பண்ணலி துராத்மை எடுத்தது. நான் போய் அவன் மேல் கை வைத்து அதை துரத்துகிறேன். நான் அவன மேல கையிட்டு அவங்களன ஓடிஸ்தாயிதீனி. நானா துரத்துகிறேன். நானா ஓடிசிது. பரிசுத்த ஆவியானவர் அவன் இடத்துல இருக்கிற ஆவியை துரத்துறார். பவித்ராத்மனோ அவனில் இருவந்த துராத்மனன அட்டுத்தாய் தானே. ஆனால் இதை ஜபத்தை கொண்டு எப்படி துரத்த முடியும்? ஆதரை இதன பிரார்த்தனை இந்த யாவரித்திய ஓடிஸ்லிக் சார். ஒரு இடத்துல சத்துருடைய கிரியை இருக்கிறது என்று பாக்குறீங்க. ஒன்று பாகத்திலே சத்ருவின கிரியைகள் உண்டு என்பதாக நோடுத்தீர. நீங்கள் உங்கள் ஜெபத்தை பரலோகத்துக்கு அனுப்புகிறீர்கள். நீ நம்ம பிரார்த்தனைனா பரலோகத்துக்கே கழுஸ். ஆண்டவரே, இந்த இடத்துல ஒரு பொல்லாத பிசாசினுடைய கிரியை இருக்குது. கர்த்தனே, ஸ்தலத்தில் துஷ்டநாத சைத்தானன கிரியை இது. எங்க தேசத்துல அது இருக்குது. நம்ம தேசத்துல இது. எங்க பட்டணத்துல அது இருக்குது. நம்ம பட்டணத்துல இது. அது துரத்தப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறீர்கள். அது ஓடிசெல்படவேக்கின்றது நீ பிரார்த்தனை. உங்கள் ஜெபம் பரலோகத்துக்கு போன உடனே நம்ம பிரார்த்தனை பரலோகத்துக்கே ஓத தக்ஷணம் அந்த ஜெபத்து நிமித்தம் கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்பி அந்த ஆவியை துரத்துகிறார். ஆ பிரார்த்தனை நிமித்தமாக தேவர் தூத்
தூதரன கலிசியா துராத்மங்களன ஓடுஸ்தானே. நீங்க ஜெபத்தை அங்க அனுப்புனா தான் அங்க இருந்து தூதர்கள் வர முடியும். பிரார்த்தனையினால கலிசுபதாதரே மாத்திரமே தூதரிலிக்க சாத்திய. நீங்கள் ஜெபிக்காமல் அவர்கள் அங்கே வர முடியாது. பிரார்த்திசதந்தே அவர் இழுது பரலிக்க ஆகோதில்ல. கர்த்தருக்கே தெரியும் பூமியில ஒரு இடத்துல ஒரு பிசாசு இருக்குது. கர்த்தனிக்கு கொத்து பூமியில வந்து பாகதலி சைத்தானன் இதானே. ஒரு அரசியலை பிடித்து வைத்திருக்கிறது. ஒரு ராஜகிய ஹிடுதிட்டது. அல்லது ஒரு தேசத்தை பிடித்து வைத்திருக்கிறது. வந்து தேசவனை ஹிடுதிட்டது. இது துரத்தப்படணும். இது ஓடிசல்படபேக்கு. ஆனா அவர் தானா இந்த பூமியில அவரா வந்து செஞ்சிட முடியாது. தேவர் தானாக எழுது வந்து தானே இதன மாடக்காகோதில்ல. இதற்கு ஒரு மனிதன் ஜெபிக்க வேண்டும். இதுக்கு வந்து மனுஷன் பிரார்த்திசபேக்கு. அவன் ஜெபம் பரலோகத்து போனா தான் அங்கிருந்து அவர் தூதரை அனுப்ப முடியும். வந்து ஒப்ப மனுஷன பிரார்த்தனை பரலோகக்கே ஓதரே மாத்திரமே அல்லிந்த தூதனன கழிசலிக்க சாத்திய. ஒரு தேவதூதன் இறங்கி வந்து துரத்தினாலும் வந்து தேவதூதன் எழுது வந்து அட்டிதரு அது உங்கள் ஜெபத்தினால் தான் சாத்தியமாயிற்று. அது நம்ம பிரார்த்தனையிலே சாத்திய. அதனால தான் கர்த்தர் ஜெபிக்க சொல்லுகிறார். ஆதரிந்த தேவர் பிரார்த்திசலிக்க எழு தாய் தானே. நீங்க ஜெபிச்சா தான் அந்த ஆவியை துரத்த முடியும். பிரார்த்திசுதாதரே மாத்திர நீ ஆத்மனன ஓடுசலிக்க சாத்திய. ஆகவே மனிதருடைய ஜெபம் அநேகங்களில் ஜபதூப கலசத்தை பற்றி வாசிக்கலாம். நீ சத்தியவேத கிரந்தத்தில் அநேக கடை பிரார்த்தனைய தூபத கலசத பாத்திர என்று கவனிஸ்தீர. அதை ஒரு சென்சர் என்று சொல்வார்கள். விடுதலைக்காக நான் ஜெபிக்கிறேன். அதனால்தான் கற்பிக்கிறார். ஒரு சபையிலே ஊழிஞ்சு அவர் ஒரு பெரிய காரியம் செய்ய விரும்புகிறார். இகோ கர்த்தனு தன சபையில தொட்ட காரியம் மாடலிக்காகி பயிஸ்தானே. அந்த சபைக்குள்ளே ஒரு மூணு பொல்லாத பிசாசு இருக்கு. ஆதரே ஆ சபையில மூணு துஷ்டாத்மகளும் இதே. அது அவர்களை வேலை செய்ய விடவில்லை. அவர்களும் சேவை மாடோதுக்கு அது ராத்திரவர்களை பயன்படுத்த விரும்புகிறார். தேவர் அவர்களை உபயோகிக்க பயிஸ்தானே. சத்ரு உள்ளே இருக்கறனால அது சாத்தியமாகல. ஆதரே ஆ சத்ரு வளகடை இரோதிரிந்த இது ஆக்தா இல்ல. இந்த ஆவி துரத்தப்பட வேண்டும். இது ராத்மனு அட்டல் படபேக்கு. இதுக்கு யாராவது ஒரு மனிதனுடைய ஜெபம் வேண்டும். இதுக்கு யாராவது சித்தவாகி சபைக்குள்ளே இது ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது. இது சபை உலகடை ஆக்கிரமிச்சுதே. நான் இதை சுத்தப்படுத்தணும்னா நான் அதனை சுத்தமாடபேக்காது. ஒரு மனிதனுடைய ஜெபம் எனக்கு வேணும். ஒரு மனுஷன பிரார்த்தனை எனக்கு வேணும். அல்லது ஒரு சின்ன கூட்டத்தாருடைய ஜெபம் வேணும். இல்ல அந்த ஒரு சிக்க கும்பின பிரார்த்தனை வேணும். உடனே கர்த்தர் என்ன செய்கிறார்? தட்சணமாகி தேவர் ஏன் மாட்டார்? ஜெபிக்கிற மனிதர்கள் எங்கே இருக்கிறாங்கன்னு தேடுகிறார். பிரார்த்திசுவ மனுஷர் எல்லித்தார் என்று உடுத்தானே. ஜெபத்திலே கவனமும் ஜெப தரிசனம் உள்ளவங்க யாருன்னு பாக்குறார். இக பிரார்த்தனையில ஆசக்தியும் பிரார்த்தனை தர்ஷனம் உள்ளவர் யாரோ என்று தேவர் உடுத்தானே.
நேராய் அவர்களிடத்தில் வருகிறார். நேரவாக அவரை பலியில வருத்தான், அவர்களிடத்தில் ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார். அவர் பலியில வந்து காரியம் என்ன பிரகடிஸ்தானே, நான் இந்த குறிப்பிட்ட இடத்தை பயன்படுத்த விரும்புகிறேன், நான் இந்த நியமிக்கப்பட்ட ஸ்தலவன்ன உபயோகிஸ்லிக்காகி பயன்படுத்த, இந்த குறிப்பிட்ட மனிதர்களை பயன்படுத்த விரும்புகிறேன், இந்த நியமிக்கப்பட்ட மனுஷர்ன உபயோகிஸ்லிக்காகி பயன்படுத்தேனே. ஆனா இவங்க பிசாசுக்கு இடம் கொடுத்திருக்காங்க. ஆதரி இவர் சைத்தானனிகே ஸ்தலம் ஆடிதா, இவர்களை முதல்ல இந்த பிசாசை துரத்தி அவங்களை விடுவிக்கணும். இவர்ன சைத்தானன முதல்ல அட்டி அனந்தர இவர்ன விடுஸ்பேக்கு, அத துரத்துறதுக்கு ஒரு மனிதனுடைய ஜெபம் வேணும். அவர் அதன் அட்டுவதற்காக ஒரு மனுஷன பிரார்த்தனை வேக்கு. ஆகவே நீ அதற்காக ஜெபி என்று கர்த்தர் சொல்கிறார். அதனால் நீ அதற்காக பிரார்த்திசு என்பதாகிய தேவர் எழுத்தானே. இதற்கு பேர் தான் ஜெப ஊழியம் என்பது. இதற்குறதாக ஏழது பிரார்த்தனைய சேவைகளோ என்பது. கர்த்தர் என்ன செய்கிறார் என்று பாருங்கள். கர்த்தர் ஏன் மாட்டானே என்பதாகி நோடுறே. உங்களுடைய ஜெபத்தை கொண்டு சாத்தானை கர்த்தர் துரத்த விரும்பி உங்களை ஜெப யுத்த வீரனாய் கர்த்தர் தேர்வு செய்தால், தேவர் நிம்ம பிரார்த்தனைய நிமித்தவாக சைத்தானன் அட்டி நிம்மன பிரார்த்தனை வீரராகி தேவர் நிம்மன தெரவேத்தி கொளிசிதரு. கர்த்தர் அடிக்கடி இடைப்பட்டு உங்களோட பேசுவார். கர்த்தனு மத்திய மதத்தில் நிம்ம பலியில நேரவாகி மாத்தாடுத்தானே. ஏன்னா நீங்க ஜெபிக்க கூடியவங்க, காரணம் நீ பிரார்த்தனை மாடுவதுக்குள்ளவர், ஜெபத்தின் மேல் நம்பிக்கை உள்ளவர்கள், நிமிக பிரார்த்தனை மேலே நம்பிக்கை உள்ளவர்கள், ஜெபிக்கும் அதிகாரம் பெற்றவர்கள், பாரதொட்டிக்கு பிரார்த்திப்பதற்கு அதிகாரம் உள்ளவர். கர்த்தர் ராத்திரி வந்து உங்களை எழுப்புகிறார். கர்த்தனு ராத்திரி வேளையில் பத்து நிமிஷம் புஸ்தானே, நீங்க ஜெபத்துல காத்திருக்கும் போது கர்த்தர் உங்களோட பேசுகிறார். இந்த பிரார்த்தனையில காதிதாக தேவர் நிமிஷம் புஸ்தானே, உங்க கண்களை திறக்கிறார், நிம கண்ணுகளை தெரியுத்தானே. ரஷ்யா தேசத்துல, ரஷ்யா தேசத்திலே அந்த ஒரு சின்ன கிராமத்துல, அந்த சிக்க ஹள்ளியில், ஒரு சின்ன சபையில, அந்த சிக்க சபையில இந்த மனிதர்களை நான் பயன்படுத்த விரும்புகிறேன். மனுஷர்களை உபயோகிஸ்லிக்காக பயஸ்தீனி, அல்லது இவர்களை அழிக்கும்படி சாத்தான் அங்கே ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். இவர் அவரை நாசமாடுவதற்காக சைத்தானன் வந்து உத்தேசம் இட்டிதான். உங்களுக்கு அது கண்ணுக்கு தெரியுது, நின்ன கண்ணுக்கு அது காணுத்தது. இப்ப நீ அதற்காக ஜெபி, நீ அதற்காக பிரார்த்திச்சு, இதான் ஜெப ஊழியம், இதாகிதே பிரார்த்தனை சேவை. கர்த்தர் எதற்கு ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை ஜெபிக்கிறவரிடத்தில் வெளிப்படுத்துவார். கர்த்தனு ஏன் வெளிப்பாடுகளை தருகிறார். இன்னொரு சந்தர்ப்பத்தில் ஆவியை உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போகிறார். தேவர் ஆத்மனு நிம்மன கொண்டு போய்த்தானே, ஒரு தேவையுள்ள இடத்துல கொண்டு போய் நிறுத்துகிறார். ஒரு அவசியத்தை உள்ள ஸ்தலத்தில் நிம்மன தெகுது கொண்டு போய் நிலைத்தார். இந்த காரியத்திலே நான் ஒரு நன்மை செய்ய விரும்புகிறேன், இந்த காரியத்தில் நான் நினைக்க மேலென்ன மாடலிக்க பயஸ்தேனே. இந்த இடத்துல நின்று ஜெபம் பண்ணு என்று சொல்லுகிறார். இந்த ஸ்தலத்தில் நின்று பிரார்த்திசு என்பதாக எழுத்தானே. அது என்ன, ஆவியில் எடுத்துக் கொள்ளப்படுவது, ஏன் ஆத்மனு கொண்டு ஏற்படுவது. வேத புஸ்தகத்தில் எசேக்கியேல் புஸ்தகம் எட்டாவது அதிகாரம், இகோ எஸ்கேல் மரத பிரவாதி கிரந்த எட்டனே அத்தியாயத்தில், எசேக்கியேலின் புஸ்தகம் பதினோராவது அதிகாரம், எஸ்கேல் மரத பிரவாதி கிரந்த அன்னொந்தனே அத்தியாயத்தில், வெளிப்படுத்தின விசேஷம் நாலாவது அதிகாரம், பிரகட்டனை நாலுக்குனே அத்தியாயத்தில், இதெல்லாம் மனுஷனுடைய சரீரத்தை விட்டு அவருடைய ஆவி பிரிந்து போய் ஊழியம் செய்கிறதை பற்றி எழுதி இருக்கிறது. இல்லெல்லாம் மனுஷன சரீரத்தில் இதந்த ஆத்மவு சரீரத்தின் பேர்பட்டு ஹோகி சேவை மாடுவதன்ன கவனிசுத்தேவே. அவருடைய ஆவியை கர்த்தர் அங்கிருந்து எடுத்துக்கொண்டு போகிறார். அவர் ஆத்மகளன தேவரு அல்லிந்த அத்தனு கொண்டு ஒய்த்தானே. எசேக்கியேல் புஸ்தகத்தில் ஒரு சம்பவத்தை வாசி பாருங்க. எஸ்கேல் பிரவாதி கிரந்தத்தில் வந்து கட்டணின் ஓது நோடு, எட்டாவது அதிகாரம் சொல்லுகிறது, எட்டனே அத்தியாயம் எழுத்தது. எப்பவும் கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கும் போது யாவாகலாதிரு தேவர வாக்கியவன் ஓதுதா, நீங்க அப்படியே கற்பனையில இமேஜின் பண்ணி படிக்கணும். உட்கார்ந்திருக்கிற போதும் நான் மனியில் இத்தாகலு யூதாவின் மூப்பர்கள் எனக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிற போது கர்த்தராகிய ஆண்டவருடைய கரம் என் மேல் வந்து அமர்ந்தது. கர்த்தனாத யெகோவன் அஸ்த ஸ்பர்ஷ
அவனுக்கு ஒரு அபிஷேகம் அப்படியே மூடு அவர் தெரியுது. வந்து அபிஷேக அவன் என்ன மறைமாடுவது அவன் கொத்தாக்தா இது. அப்படி உட்கார்ந்து அப்படி பார்த்துட்டு இருக்கும் போதே அவனால குளித்து கொண்டு நோடுபேக்காதே முன்னால் இருந்த காட்சிகள் மாறி இகோ அவன கண்ணின முந்திர திருஷ்யங்களும் உட்கார்ந்து இருக்கிற ஆளெல்லாம் மறைஞ்சு போய் அலிரோ ஜனரெல்லாம் மறியாகி ஹோகி இவருக்கு ஆவிக்குரிய காட்சிகள் தெரிய ஆரம்பிச்சு. இவனுக்கு ஆத்மன திருஷ்யங்களும் காணல் படுத்தா இது. ஒரு கிராபிக்ஸ்ல படம் பாக்குற மாதிரி இகோ இந்த கிராபிக்ஸ் அல்லி சித்திர நோடுவ கொஞ்சமாய் தனக்கு முன்னால் இருக்கிற மனிதர்கள் மறைந்து இகோ தன முந்தை இருந்த மனுஷரு மறியாகி இதோ நான் அக்னி சாயலாய் தோன்றுகிற ஒருவரை கண்டேன். இகோ பெங்கி உரியத்ததோ என்பதாகி நனக்கு தேஜோ ரூபவு காணிச்சித்து. இவர் அந்த இடத்துல தூங்கலாம் இல்ல அஸ்தலத்தில் நித்திய மாடி இல்ல அவர் ஜபத்துல கண்ண மூடி காத்திருக்கவும் இல்ல அத்தனை பிரார்த்தனையில கண்முச்சு காது இல்ல ஜஸ்ட் ஆட்களோட உட்காந்து பேசிட்டு இருக்கிறார். அத்தனை ஜனர பலியில மாத்தாடுத்தாய் தானே கர்த்தருடைய கை அவர் மேல் வந்து அமர்ந்தது. அத்தனை கை அத்தனை மேலே வந்து கொடுத்து கொண்டு அப்படியே அவருடைய கண் பார்வை மாறி ஆகோ அவன கண்ணின திருஷ்யம் பதிலாக ஆவிக்குரிய தோற்றத்தை பார்க்க ஆரம்பிக்கிறார். ஆத்மீகவாத காரியங்களை நோடலிக்கே பிராரம்பிச்சது. அக்னி சாயலாய் நிற்கிற ஒருவர் அங்கே நின்று கொண்டிருக்கிறார். பெங்கி உரியத்ததோ என்பது தேஜோ ரூபனோபன் காணிச்சிதனு. அவருடைய இடுப்புக்கு கீழெல்லாம் அக்னியும் அவருடைய இடுப்புக்கு மேலெல்லாம் சொகுசாவை போல பிரகாசமாய் இருக்கிறது. இகோ சொன்னது ஆகிய தோர்வ அதர மத்திய பாகத்தின் கிழகடை பெங்கி உரித்தித்து அதர மத்திய பாகத்தின் மேல்கடை சுவர்ணவு தளிதளிசுத்ததோ என்பதை அற்புத காந்தி ஒளியித்து. பார்த்துட்டு இருக்கும் போதே ஒரு ஆள் இந்த இடத்துல தோன்றுகிறார். நோடபே காதிரே வந்து வக்தி பந்தித்தானே அதை கவனித்துக் கொண்டிருந்த போதே கவனிசபே காதிரே கை போல தோன்றினதை அவர் நீட்டி இகோ மனுஷன அஸ்தத்தின் ஒன்று அஸ்தவு சாச்சி வந்து அது கையில கை மாதிரி இருக்கிற உன்னை நீட்டி இகோ தன் அஸ்தத்தின் வந்து அஸ்தந்த இருபது சாச்சி தலைமயிரை பிடித்து என்னை தூக்கினார். நன்ன செண்டிக்கு என்ன இடியலு தேவர் ஆத்மனு நன்னையத்திதனு. எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க யாவ ரீதி இது எந்த கமனிசுரே திடீர்னு தலைமயிரை பிடிச்ச ஒரு மேல தூக்குனா எப்படி இருக்கும். தக்ஷணவாகி தலை கூதல் நெடுது மேலே கெத்துதுற எங்க இருத்து என்னை பூமிக்கும் வானத்துக்கும் நடுவிலே கொண்டு போய் நிறுத்தினார். நன்னு பூமி ஆகாசங்கள நடுவே ஓகே நிலிசிதனு. யோசிச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு நோடுறி யோசனை மாட நோடுறி யாவ ரீதி இருக்கு யோசிச்சு பார்க்கலாம். இப்ப யோசிச்சு பாத்துறீங்க யோசனை மாடோ இல்ல யோசனை மாடோ ஏன்னா இனிமே உங்களுக்கு எல்லாமே நேரடியா நடக்க போகுது. காரணம் இந்த முந்தை எல்லாவும் நிமிக்கு யதார்த்தவாகி காணல் படுத்தது. இனிமே நீங்க படிச்சு தெரிய போறதுல உண்மையிலே ஒரு கை வர போகிறது. இன்ன முந்தை நீ ஓதி திழுக்கொள கோகல நிஜவாகல வந்து கை நிம மேல் எழுது பருத்தது. எசேக்கியலை கர்த்தர் தூக்கினா ஜெபிக்கிற உங்களை கர்த்தர் தூக்க மாட்டாரா. எசேக்கியல்ன தேவர் மேலெத்திதிரே பிரார்த்தனை மாடுவந்த நிம்மன மேலே தோதில்வா. அவரை வானத்திற்கும் பூமிக்கும் நேராய்க்கு நடுவுல கொண்டு போனார். அத்தனை பூமி ஆகாசங்கள நடுவே நில்லிசிதனு. தேவ தரிசனத்துல என்னை எருசலேமின் வடக்கு எதிராக இருந்த உள் வாசல் நடையிலே கொண்டு போய் விட்டார். எருசலேமின் ஒருகு வைது உலகன பிரகாரத படகன பாகில் முந்தே தேவர் தன்னை தெகுது கொண்டு போய் நிலிசிதனு. இது பிராக்டிக்கலா எப்படி நடக்கும் தெரியுமா. இது நிச்சவாகல யாவாக நடித்து கொத்த அவர் அந்த கூட்டத்துல உட்கார்ந்து இருக்கிறார். அத்தனை கூட்டத்தில் கூத்து கொண்டிதானே ஜனங்கள் அவரை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஜனங்கள் அவத்தன நோடுத்தாய்தாரு. கர்த்தருடைய வல்லமை அவர் மேல் அமருகிறது. கர்த்தன பலாமன மேல் இழித்தாயுது. அவருடைய ஆவிய மாத்திரம் அந்த இடத்துல இருந்து கொண்டு போகிறார். அவன் ஆத்மன நான் ஸ்தலத்தில் மாத்திர கொண்டு வைத்தாய்தானே. உட்கார்ந்து இருக்கிறந்தால் அப்படியே மயங்கி கீழே விழுந்த மாதிரி விழுந்து விடுகிறார். புது தலைமுறை தேவ ஜனங்களுக்கு கர்த்தரிந்த அனுபவங்களை தரப்போவதாக வாக்கு பண்ணுகிறார். இகோ பிராத்திசுவந்த ஒச தலைமாறுகளுக்கு ஈ ரீதியாக அனுபவங்களை கொடுத்தேன் என்று தேவர் வாக்தானம் எடுத்தார். நீங்க ஜெபத்துல உட்கார்ந்து இருப்பீங்க. நீ பிரார்த்தனையில கூத்தி இருத்தீரி. நீங்கள் அறியாத இடங்களை குறித்து கர்த்தருடைய பேசுவார். நமக்கு கொத்தில்ல திரு வஸ்தலங்களை குறித்து ஆகி தேவர் மாத்தாடுத்தானே. இந்த இடத்தை பார் என்று கர்த்தர் உனக்கு காண்பிப்பார். இ ஸ்தலவன் நோடு என்பதாகி தேவர் எழுத்தார். இது ஆப்பிரிக்கால உள்ள ஒரு சின்ன கிராமம். இது ஆப்பிரிக்கத்தில் இருவ சிக்க ஹள்ளி. இதை அழிப்பதற்கு சாத்தான் திட்டம் வைத்திருக்கிறான். தங்களுக்கு வரப்போகிற ஆபத்து பற்றி தெரியாது. நடுவிலே ஜெபிக்கிறவனும் இல்ல. அவர் மத்தியில் பிரார்த்திப்பவரும் இல்ல. ஆகவே நீ இந்த இடத்துல உன்னுடைய ஜெபத்தை விதை. ஆதரிந்த ஈ ஸ்தலத்தில் நீ பிரார்த்தனையை நீ பித்து. உன் ஜெபத்தை அனுப்பி இந்த இடத்துல இருக்கிற பிசாசை துரத்து என்று கர்த்தர் சொல்லுவார். பிரார்த்தனையை கழிச்சு ஓடிசு என்பதாக செய்ய போகிறீர்கள். ஈ
ರೀತಿನೇ ಯುದ್ಧ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಹೋಗುವುದು. ಜೋಮನ್ಬೋದೇ ಕರ್ತನಗಳ ದರ್ಶನ ಕಣ್ಗಳಿ ತರಪ್ಪ. ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕಾದ್ರೆ ದೇವರು ನಿಮಗೆ ದರ್ಶನಗಳನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ. ಜಪಿಕ ವೇಂಡಿಯ ಅವಶ್ಯಮುಳ್ಳ ಪಗತಿಗಳೇ ಉನಕ್ಕೆ ಕಾಣ್ಪಿಪ್ಪ. ನಿಮಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವ ಅವಶ್ಯಕತೆಯುಳ್ಳ ಭಾಗಗಳನ್ನು ದೇವರು ನಿನಗೆ ತೋರಿಸುತ್ತಾನೆ. ಸಾತಾನನ ತಿಟ್ಟಗಳೇ ವೆಳಿಪಡುತ್ತವ. ಸೈತಾನನ ಉದ್ದೇಶಗಳನ್ನು ನಿನಗೆ ಪ್ರಕಟಿಸುತ್ತಾನೆ. ಇಪ್ಪ ಇದಕ್ಕಾಗಿ ಉನ್ನಡೆ ಜಪತ ಅನುಪುನ್ ಸೊಲ್ಲುವ. ಈಗಲೇ ನಿನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಅದಕ್ಕಾಗಿ ಕಳಿಸು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ. ಜಪಂ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗು. ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗುತ್ತದೆ. ಪರಲೋಕದಿಂದ ತೂದರುಗಳ ಇಡತೆ ನೋಕಿ ಇರಂಗುವಾರ್ಗಳು. ಪರಲೋಕದಲ್ಲಿ ದೇವದೂತರ ಸ್ಥಳವನ್ನು ನೋಡಿ ಇಳಿಯುತ್ತಾರೆ. ಕರ್ತನ ಅಪ್ಪಡಿ ಅಂತ ಪೊಲ್ಲಾದ ಆವಿಗಳೇ ತುರತುವ. ಕರ್ತನು ಅದೇ ರೀತಿ ಆ ದುರಾತ್ಮಗಳನ್ನು ಅಟ್ಟಿ ಬಿಡುತ್ತಾನೆ. ಅದು ಒಂದು ಅನುಭವ. ಅದೊಂದು ಅನುಭವ. ಇನ್ನೊಂದು ಅನುಭವದಲ್ಲಿ ಮತ್ತೊಂದು ಅನುಭವದಲ್ಲಿ ಉಂಗಳ ಆವಿಯೇ ಕರ್ತನ ಅಪ್ಪಡಿಯೇ ಇಡಿದುಕೊಂಡು ಹೋಗುವಾರ್. ನಿನ್ನ ಆತ್ಮನನ್ನು ದೇವರು ಅದೇ ರೀತಿ ಕೊಂಡೊಯ್ತಾನೆ. ಎಸೆಕೀಯೇಲ್ ಎಡೆದುಕೊಂಡು ಹೋಗುವ ಮಾದರಿ. ಎಸೆಕೀಯೇಲನ್ನು ಕೊಂಡು ಹೋಗುವ ಹಾಗೆ. ಉಂಗಳ ಜಪತಲ ಅಪಡಿ ಸತ್ತ ಪ್ರೇತದ ಪೋಲ ವಿಳಿದು ಬಿಡುವಿರಿ. ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಸತ್ತಂತ ಒಂದು ಶವದ ಹಾಗೆ ನೀವು ಬಿದ್ದಿರುತ್ತೀರಿ. ಉಂಗ ಆವಿ ಎಡೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ಬಿಡುವ. ನಿನ್ನ ಆತ್ಮನನ್ನು ಕೊಂಡು ಹೋಯ್ತಾನೆ. ಅದರದಲ್ಲಿ ನಡುಕರ ಕುಡುಮೆಗಳೇ ಕಾಣ್ಪಿಪ್ಪ. ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಡೆಯುವಂತ ಎಲ್ಲ ದುಷ್ಕೃತ್ಯಗಳನ್ನು ತೋರಿಸುತ್ತಾನೆ. ಅಲ್ಲಿ ನಿರ್ಕರ ಪಿಶಾಚಗಳೇ ಕಾಣ್ಪಿಪ್ಪ. ಅಲ್ಲಿರುವಂತ ಸೈತಾನನನ್ನು ತೋರಿಸುತ್ತಾನೆ. ಎನ್ನ ಸೇನ ಆಂಡವರೇ, ಏನ್ ಮಾಡೋ ದೇವರೇ? ಒಂದು ಜಪತ ಅನುಪ್ಪು. ನಿನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆ ಕಳಿಸು. ಇದರದಲ್ಲಿ ಇರುವ ಪಿಶಾಚೆ ತುರತಿ ಬಿಡು. ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿರುವ ಸೈತಾನನನ್ನು ಓಡಿಸು. ನೀವು ಜಪತ್ತಿನಲ್ಲಿ ಪಿಶಾಚೆ ತುರತುವುದೆಂದ್ರೆ ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಯಿಂದ ಸೈತಾನನನ್ನು ಓಡಿಸುವುದೆಂದರೆ ಕೂಟ ನಡತಿ ಕೂಟತಕ್ಕೆ ಬರೋವಂಗಳಿಗೆ ತಲೆಯಲ್ಲಿ ಕೈ ಜಪಮಂಡ್ರೆ ನೆನಚಿಂಗ್ಲಾ. ಈಗ ಕೂಟಕ್ಕೆ ಬರೋ ಜನರ ತಲೆ ಮೇಲೆ ಕೈ ಇಟ್ಟು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದ? ಸಲ ಆಳ್ಗಳು ಪಾತ್ತೀನಿ ಒಂದು ಪಿಶಾಚೆ ಹುಡುತ ವಿತ್ತ ಕಾಟಿರುವಾಂ. ಕೆಲವರು ವೇದಿಕೆ ಮೇಲೆ ಇರುವವರು ಅವರು ಸೈತಾನನ್ನು ಇರುವ ಬಾಧಿಸಲ್ಪಟ್ಟ ಜನರ ಕಡೆಯಲ್ಲಿ ವಿದ್ಯೆ ತೋರಿಸ್ತಾರೆ. ನೀ ಯಾರೆಂದು ಎನಕ್ಕೆ ತಿಳಿಯೋ. ನೀನು ಯಾರಂತ ನನಗೆ ಗೊತ್ತು. ನೀ ಯಾರು ನನಗೆ ಸೊಲ್ಲು. ನೀನು ಯಾರಂತ ನನಗೆ ಹೇಳು. ಇವನ ಹೆಂಗೆ ಪಿಡಿಚ? ನೀನು ಇವನನ್ನು ಎಲ್ಲಿ ಇಡದೆ? ಉನಕ್ಕೆ ಎನ್ನ ವೇಣು? ನಿನಗೇನ್ ಬೇಕು? ಇವನ ಬಿಟ್ಟು ಪೋಯ್ರಿಯಾ? ಇವನನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗ್ತೀಯ? ಇಂದ ಮಾದರಿ ಜಪ ವೀರರುಗಳೇ ಕರ್ತರು ಉಂಗಳ ನಡುವಿಲಿಂದ ಎಲ್ಲಿಪ್ಪ ಹೋಗಲ. ಈ ರೀತಿ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ವೀರರನ್ನ ದೇವರು ಎಬ್ಬಿಸೋದಿಲ್ಲ. ಉಂಗಳ ಕರ್ತರ್ ಪಿಶಾಸರಿಗೆ ನಡೆದು ಕೊಂಡು ಹೋಗ ಚೊಲ್ಲ ಹೋಗ್ರಾ. ನಿಮ್ಮನ್ನ ದೇವರು ಸೈತಾನನಿರುವ ಸ್ಥಳಕ್ಕೆ ಕೊಂಡೊಯ್ತಾನೆ. ಜಪತ್ತಿನ ಆಳವಿಗಳೇ ತುರತ್ತು ಎಂದ್ರೆ ಕರ್ತರ್ ಪ್ರಾರ್ಥನೆಯಿಂದ ಅದನ್ನು ಓಡಿಸು ಎಂಬುದಾಗಿ ದೇವರು. ಉಂಗ ಜಪ ಮಂದಿರದಲ್ಲಿ ಪುರಪಟ್ಟು ಹೋಗು. ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಯ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಹೊರಟು ಹೋಗುತ್ತದೆ. ಅಂತ ಪಟ್ಟಣತೆ ಪಿಡಿದಿರುವ ಪಿಶಾಚಿಗಳ ನೆರಳಿನಿಂದ ತುರತಪಡು. ಆ ಪಟ್ಟಣ ನೀಡಿದಿರುವಂತ ದುರಾತ್ಮನು ಅದನ್ನು ಓಡಿಸಲ್ಪಡುತ್ತಾನೆ. ಜಪ ವೀರರುಗಳೇ ಕೊಂಡು ಕರ್ತರ್ ಉಲಗತಲೇ ಪಿಶಾಚಿಗಳಿಗೆ ಎದುರಾನೆ ಯುದ್ಧತೆ ತುವಕ ಹೋಗ್ರಾರ್. ಪ್ರಾರ್ಥನೆ ವೀರರ ಮುಖಾಂತರವಾಗಿ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಕಾಣಲ್ಪಡುವ ಸೈತಾನನ ವಿರುದ್ಧವಾಗಿ ದೇವರು ಯುದ್ಧವನ್ನ ಆರಂಭಿಸುತ್ತಾನೆ. ಪಲ ವರ್ಷತಕ್ಕೆ ಮುನ್ನಾಲ ಒಂದು ಸಂಭವ ನಡೆಯಿತು. ಅನೇಕ ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ ಒಂದು ಘಟನೆ ನಡೆಯಿತು. ಅಮೆರಿಕ ದೇಶದಲ್ಲಿ ಒಂದು ದೇವರುಡೆ ಮನುಷ್ಯ ಇರಂದಾರ್ಗಳ್. ಅಮೆರಿಕ ದೇಶದಲ್ಲಿ ಒಂದು ದೇವರ ಮನುಷ್ಯಳು ಇದ್ದಳು. ಅಂದ ಅಮ್ಮಳಿಗೆ ಒಂದು 70 ವಯಸ್ಸು ಇರಕಂ. ಆ ತಾಯಿಯವರಿಗೆ ಒಂದು 70 ವರ್ಷ ಇರಬಹುದು. ನಲ್ಲ ಊಳಿಯಕಾರ, ಒಂದು ಒಳ್ಳೆ ಸೇವಕಿ. ಅನಾಲ್ ದಿಡೀರೆಂದು ಅವರಿಗೆ ಒಂದು ಆವಿಕುರಿಯ ಹೋರಾಟಂ. ಆದ್ರೆ ದಿಡೀರಂತ ಅವರಿಗೆ ಒಂದು ಆತ್ಮಿಕವಾದ ಹೋರಾಟ. ಅವರುಗಳಿಗೆ ಅವರುಡೆ ಮನದಲ ಒಂದು ಪ್ರಿಯ ಕಲಕಂ. ಅವರ ಮನಸ್ಸಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಗೊಂದಲ. ಆವಿಲ ಸೋರ್ಂದು ಬಿಟಾಂಗ. ಆತ್ಮದಲ್ಲಿ ಕುಗ್ಗಿ ಹೋದರು. ಶತ್ರು ಇದುದಾನ್ ಸಾಕು ಎಂದ ಅಂದ ಅಮ್ಮಾಳೆ ಅಳಿತು ಬಿಡುವುದಕ್ಕೆ ಮುಯರ್ಚಿ ಪಣ್ಣಿನ. ಶತ್ರು ಇದೇ ಸಾಕು ಎಂಬುದಾಗಿ ಆಕೆಯನ್ನ ನಾಶಪಡಿಸುವುದಕ್ಕೆ ಮನಸ್ಸಲ ಹೋರಾಡಿಕೊಂಡೇ ಇರಂದ. ಅವರ ಮನಸ್ಸಲ್ಲಿ ಹೋರಾಟ ಮಾಡ್ತಾನೆ ಇದ್ದನು. ನಾನು ಒಂದು ಮುರೆ ಎನ್ನುಡೆ ಅರೆಯಲೆ ಜಪ ಮಣ್ಣಿಕೊಂಡಿರಂದೆ. ನಾನು ಒಂದು ದಿವಸ ನನ್ನ ಕೋಣೆಯಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾ ಇದ್ದೆ. ಇರವು 2 ಮಣಿ ರಾತ್ರಿ 7 ಗಂಟೆ ಕರ್ತನ ನಡತಲ್ಲಿ ಪೇಸಿನ. ಕರ್ತನ ನನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೇಳಿದ ಎನಕ್ಕೆ ಊಳಿಯನ್ ಸೇದ ಒಂದು ಊಳಿಯಕಾರಿ ಇಪ್ಪಳು ಹೋರಾಡಿಕೊಂಡಿರುಕಾಳ್. ನನಗೆ ಸೇವೆ ಮಾಡುವಂತ ಒಂದು ಸೇವಕಿ ಈಗ ಹೋರಾಟವನ್ನು ಅನುಭವಿಸ್ತಾ ಇದ್ದಾಳೆ. ಅವಳಿಗಾಗಿ ಜಪಂ ಬಣ್ಣನು. ನೀನು ಆಕೆಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. ಸೊಲ್ಲುಂಗ ಆಂಡವರೇ ಜಪ ಮಂಡ್ರೆ ಸೊನ್ನೆ. ನಾನು ಹೇಳದೆ ಹೇಳು, ಕರ್ತನೇ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೇನೆ. ನಡೆದ ವಿಷಯ ಇದು, ನಡೆದ ವಿಷಯ ಬೆಳಿ ಯಾಟಿ ಸೊಲ್ರದಿಲ್ಲ. ನಾನು ಹೊರಗಡೆ ಯಾರ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೇಳೋದು ಸಂಭವ ಉಂಗಳಿಗೆ ಭಯನ್ ಬಿಡುಮೆ ಎಂಬುದು ಸೊಲ್ರೆ. ಈ ಘಟನೆ ನಿಮಗೆ ಉಪಯೋಗವಾಗುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೇನೆ. ಕರ್ತರು ಸೊನ್ನಾರ್, ಇಲ್ಲ ನೀ ಹಂಗೆ ಒಂದು ಜಪ ಮಣ್ಣನು. ಕರ್ತನು ಹೇಳಿದನು, ಇಲ್ಲ ನೀನು ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸು. ನಾನು ಹಂಗೆ ಅಳೆತುಕೊಂಡು ಹೋಗ್ರೇನೆ. ನಾನು ನಿನ್ನನ್ನು ಅಲ್ಲಿಗೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತೀನಿ ಎಂಬುದಾಗಿ ಮೇಲೆ ದೇವರ ಅಭಿಷೇಕ ಇರಂಗಿತ್ತು. ನನ್ನ ಮೇಲೆ ದೇವರ ಅಭಿಷೇಕ ಇಳಿದು ರೆಂಡು ಪತ್ತಕ್ಕೆಲ್ಲ ಕೀಳೆ ಉಳಿದಿಟ್ಟೆ. ನಾನು 2 ನಿಮಿಷದಲ್ಲಿ ಕೆಳಗಡೆ ಬಿದ್ದೆ. ಅದೇ ಉಳಿದು ನಾನು ಸತ್ತವನೇ ಪೋಲ ಉಳಿದೆ. ನಾನು ಕೆಳಗಡೆ ಬಿದ್ದು ಸತ್ತವನ ಹಾಗೆ ಬಿದ್ದೆ. ನಾನು ಬೇರೊರಡತ್ತಲ್ಲಿ ನಿಂತುಕೊಂಡಿರುತ್ತೆ. ನಾನು ಬೇರೊಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಿಂತಿದ್ದೇನೆ. ಅದು ಮರತಿನಾಲ್ ಕಟ್ಟಪಟ್ಟ ನಿರಯ ಮರವೇಲೆ ಸೇದ ಊರ ಅರೈ. ಈಗ ಅಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಮರ ಕೆಲಸ ಮಾಡುವಂತ ಒಂದು ಸ್ಥಳ. ಅದ್ರಲ್ಲಿ ಒಂದು ಕಟ್ಟಲ್ ಪೋಟು ಒಂದು ಪೆರಿಯ ಮೆತ್ತ ಪೋಟಿರುತ್ತೆ. ಅಲ್ಲಿ ಒಂದು ಹಾಸಿಗೆಯಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಮಂಚದಲ್ಲಿ ಹಾಸಿಗೆ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ಸುತ್ತಲೂ ಕನ್ನಡಿ ಜನಲ್ಗಳು ವಹಿಕಪಟ್ಟಿರುತ್ತೆ. ಸುತ್ತಲೂ ಕನ್ನಡಿಯ ಕಿಟಕಿಗಳನ್ನೇ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ಅದ್ರಲ್ಲಿ ಒಂದು ವಯದಾನ ಅಮ್ಮಾಳ್ ಪುರಂಡು ಕೊಂಡು ಅವರುಗಳು ಒಂದು ತನ್ನ ಆವಿಕುರಿಯ ವಾಳ್ ಹೋರಾಡಿ ಇಟ್ಟಿರ್ತಾರೆ. ಈಗ ಅಲ್ಲಿ ಒಂದು ವೃದ್ಧಳಾದಂತ ತಾಯಿ ತನ್ನ ಆತ್ಮಿಕವಾದ ಜೀವಿತಕ್ಕಾಗಿ ಹೋರಾಟ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾಳೆ. ಅವಳ ಪ್ರಚನೆ ಏನೇ ಎಂಬುದೇ ಮುಳುವುದಮಾಗ ನಾನು ಉಂಗಳಿಗೆ ಸೊಲ್ಲ ವಿರುಂಬಲ. ಆಕೆ ತೊಂದರೆ ಏನು ಎಂಬುದಾಗಿ ನಾನು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಹೇಳಲಿಕ್ಕೆ ಬಯಸುವುದಿಲ್ಲ. ಅನ್ನೋ ಒಂದು ಕೊಡಿಯ ಹೋರಾಟ, ಆದ್ರೆ ಒಂದು ಕಠಿಣವಾದ ಹೋರಾಟ. ನಾನಂಗೆ ಕೊಂಡು ಹೋಗಿ ನಿರ್ತಪಟ್ಟೆ. ನಾನು ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ನಿಲ್ಲಿಸಲ್ಪಟ್ಟೆ. ನೆನಪು ಸರಿಯಾಗಿ 15 ವರ್ಷದ ಮುನ್ನ ನಡೆದದ್ದು. ನನ್ನ
ತೀರ್ಪು ಸರಿದ್ರೆ 15 ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ ನಡೆದಿದ್ದು ಅದಕ್ಕೆ ಮೇಲೂ ಕೂಡ ಇರಕಲಾಂ ಅದಕ್ಕೆ ಅದಕ್ಕಿಂತ ಹೆಚ್ಚಾದ ವರ್ಷಗಳಾಗಿರಬಹುದು ನಾನು ಅಲ್ಲಿ ನಿಂತಿದ್ದೀನಿ ரெண்டு தேவதூதர்கள் நிக்கிறாங்க எரடு தேவதூதர் நிந்தாரே ரெண்டு பரிசுத்தவான்கள் நிக்கிறாங்க எரடு பரிசுத்த ஜனரு நிந்தாரே அந்த அம்மாள் அப்படியே ஜெப ஒரு மாதிரி ஜெபத்துல போராடுறாங்க ஆ தாயி பிரார்த்தனையிலே ஒரு ரீதி ஓராட்டம் அவர்களுக்கு ஜெபிக்க முடியல அக்கைக்கு பிரார்த்தனை மாட காக்தா இல்ல அந்த கட்டிலுடைய அந்த பக்கத்துல பாக்குறேன் ஆ மஞ்சத மத்தொந்து பாகத்தில் நோடுத்தினே ஒரு 10-15 பிசாசு இருக்கும் ஒரு 10-15 சைத்தான இருபது அது அவர்களோடு போராடி கொண்டிருக்கிறது ஆ துராத்மங்கள் ஆக்கிய வழியில் ஓராட்டம் போராட்டம் முழுசும் மனசுக்குள்ளதான் தன்னுடைய அஸ்திரங்களை எய்து கொண்டிருக்க ஒரு நேரம் இந்த பக்கத்துல தேவ தூதர்களும் அங்க இருக்கிற ரெண்டு தேவ மனிதர்களும் மறைந்த பரிசுத்தவான்கள் ரெண்டு பேரு இகோ உன் மத்தொந்து பாகத்தில் இரண்டு தேவ தூதர் சத்துவதந்த ஒரு பரிசுத்தர இப்பரு வக்திகள் அவர்கள் கட்டிலுடைய இந்த பக்கத்துல நின்று அந்த அம்மாளுக்கு விசுவாச வார்த்தைகளை நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறாங்க அவர் மஞ்சத மத்தொந்து பாகத்தில் நின்று கொண்டு அவர் தாய்க்கு நம்பிக்கை மாத்துகளை எழுத்தாய் அந்த நேரத்துல கொஞ்சம் அந்த அம்மா அந்த பக்கம் செவி கொடுக்கிறார்கள் ஆ சமயத்தில் சொல்ப தாய் அவர் ஈ கடை கிவி கொடுத்தாய் அடுத்த நிமிஷம் எதிர் திசையில் இருந்து சாத்தான் இன்னும் சத்தத்தை உயர்த்தி அவர்களுக்கு விசுவாசத்துக்கு எதிரான வார்த்தைகள் நினைவுபடுத்த பரலோகத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள் வந்திருக்கிறாங்க நினைப்பிசுவதற்காக பரலோகத்தின் பரிசுத்த ஜனர் வந்திருக்கிறார்கள் தேவதூதர்கள் வந்திருக்கிறாங்க தேவதூதர் வந்திருக்கிறார்கள் ஆனா இப்போ ஒரு மனிதனுடைய ஜெபம் தேவைப்படுகிறது மனுஷன பிரார்த்தனை அவசியத்தை எனக்கு மனநிலையில் அவருடைய முகம் பிரகாசமாகிவிட்டது இகோ 4.5 கண்டிய சமயத்தில் ஆக்கிய முக பிரகாசவாய்த்து கர்த்தர் போதும் வா என்று என்னை அழைத்துக் கொண்டு வந்தார் கர்த்தர் எழுதுன சாக்கு பா என்பதாகி இதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல இதெல்லாம் தொட்டு விஷயம் இல்ல அது முடிந்து எனக்கு நான் எனக்கு ஏதோ ஒரு அனுபவம் கிடைத்தது என்று என்னுடைய டைரியில எழுதி வைத்து விட்டேன் அனுபவ சிக்து அந்த நான் டைரியில பரதிட்டேன் ஜெபம்னா யாரோ ஒரு வயசான அம்மாளுக்கு போய் ஜெபம் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஏனோ பிரார்த்தனை மாடி கேளிதரை வயசாத தாய்க்கே பிரார்த்தனை மாடுவதுக்கு 3 வருஷத்துக்கு பிறகு 3 வருஷங்களை தந்தர அதுக்கு முன்னாலே ஒரு 2 வருஷத்துக்கு பிறகு 2 வருஷங்களை நந்தர என்னுடைய நண்பர் தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்ற அமெரிக்காக்கு போயிருந்தார் நான் ஸ்நேகிதரு பிரார்த்தனை நிறைவேற்ற சேவை மாடுவதற்காக அமெரிக்காக்கு ஓதுரு அங்கே பர்டிகுலர் இந்த தாயார் அந்த கூட்டத்துக்கு வந்திருந்தாங்க அல்ல விசேஷவாக ஈ தாயவரே பிரார்த்தனைக்காக வந்தரு அந்த அம்மாள் வந்து இவரை பார்க்க வேண்டும் என்று விரும்பினார் ஈ தாயவரு இவரை பேட்டி மாடுபேக்கெந்து இஷ்டப்பட்டரு அவங்க அவர்கிட்ட சொன்னாங்க அவர் வந்து எழுதுரு நீங்க இந்தியாவிலிருந்து பிரசங்கம் பண்ண வந்திருக்கீங்கன்னு சொன்ன உடனே நான் உங்களை பார்க்க ஆவலாய் வந்தேன் நீ பாரத் பிரசங்க மாடுவதற்காக வந்திதீரா என்பதாகி கேள்வி தக்ஷண குத்துஹலதிந்த நிம்மன நோடலிக்கே வந்தே ஏனம்மா என்றவர் கேட்டார் அவர் கேளுதரு ஏனுக்கம்மா இந்து நான் கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னால நான் எச்சுக்கம்மி 7 வருஷங்களை இந்த பயங்கரமான போராட்டத்துக்குள்ளே கடந்து வந்து நான் பயங்கரவாத போராட்டத்தில் ஆது செத்து போய்விட வேண்டும் என்று முடிவெடுத்துக் கொண்டிருந்தேன் நான் சத்து போகபேக்கு என்று தீர்மானம் எடுத்துக்கொண்டேன் அறையிலே என்னுடைய மன வேதனை தாங்க முடியல இகோ நான் கோணியில் நான் மனோவேதனை சைஸ்லிக் ஆகலில்ல எனக்கு அடிக்கடி தரிசனங்களை பார்க்கும் அனுபவம் இருக்கிறது நனக்கு மத்திய மத்தியத்தில் தர்சனங்களை நோடுவ அனுபவித்து நான் அப்படி அழுது ரெண்டு பக்கத்திலும் புலம்பி போராடி கொண்டிருந்த பொழுது
நான் ஆ ரீதி பிரார்த்தித்த இரண்டு பாகங்களில் விஜ்ஞாபனை மாடபேக்காதரே ஒரு ஆள் என் பக்கத்துல முழங்கால் பெட்டிட்டு ஜெபம் பண்றத பார்த்தேன் ஒரு வியக்தி நன்ன பக்கத்துல முழங்காலாக்கி பிரார்த்திசுவதன்ன நோடதே அந்த ஆள் ஒரு இந்தியன் ஆ வியக்தி ஒப்ப பாரதியனு கதறி அவர் ஜெபம் பண்ணினா அவன் கோளாடி பிரார்த்தித்தாய் அந்த ஜெபம் என்னை பலப்படுத்தினது ஆ பிரார்த்தனை நன்ன பலப்படுத்தித்து என்னுடைய விசுவாசம் எனக்குள் மறுபடியும் திரும்ப வந்தது நன்ன நம்பிக்கை நன்ன உலகட ஹிம்துருகி பந்தித்து என்னுடைய முகம் மாறிவிட்டது நன்ன முக பதலாயித்து காலையில் என்னுடைய பிரச்சனை முழுவதும் தீர்ந்து விட்டது வேளைக்கு எஸ்ட்ரலி நன்ன தொந்தரை சம்பூர்ணமாக நீங்கி ஓய்த்து நீங்க இந்தியாவில இருந்து வந்திருக்கிறீர்கள் என்று கேள்விப்பட்ட உடனே நீ பாரதத்தின் பந்திதிரந்த கேளை தக்ஷண ஒருவேளை இது நீங்களா இருக்குமோன்னு பார்க்க வந்தேன் அந்த பட்சம் நீ வாந்த நோடோதுக்கு வந்தேன் அது நீங்க இல்லைன்னு சொன்னாங்க அதுல நீ வல்லா என்பதாக எழுது உடனே இவருக்கு அதை யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு கியூரியாசிட்டி உண்டாச்சு தக்ஷணமாக அத்தனு யாரு என்பதாக தெரிந்து கொள்ளுவந்த ஒரு ஆசை வரல் உண்டாயிற்று உடனே அவர் சொன்னார் எனக்கு தெரிந்த இந்தியாவில் இருக்கிற சில ஊழியக்காரருடைய புகைப்படங்கள் என்கிட்ட இருக்கு அவர் ஏழதுரு நமக்கு பாரதத்தில் பரிச்சயம் உள்ள அந்த தேவதாசர்களை பாவச்சித்திரங்களை உண்டு அதை நான் காட்டுகிறேன் அதில் யாருன்னு பார்த்து சொல்லுங்கன்னு சொன்னார் அதுகளின் தோரிஸ்தனே அதில் யாரு என்பதாகி ஹேல்ரி பல படங்களை பார்த்து கொண்டே வந்த பொழுது அநேக பாவ சித்திரங்களை நோடிக்கொண்டு வந்தார் என்னுடைய படத்தை காமிச்சு இந்த ஆள் தான் சொன்னார் தன பாவ சித்திரவனை தோரிசி இ வியக்தினே இந்து எழுதுரு உடனே நீங்க நம்ப மாட்டீங்க இவ நம்புவதில்லை அந்த அம்மா உடனே அவர் சொன்னார் இவர் எனக்கு தெரியும் அவர் எழுதுற வியக்தி எனக்கு இவர் நானும் உன்னா ஊழியம் செய்திருக்கிறோம் நான் இப்போ ஒட்டாக சேவை என்னுடைய நண்பர் இவர் நன ஸ்நேகிதரு அவர் இந்தியால தான் இருக்கிறார் இந்த இடத்துல இருக்கிறார் பாரதத்தலி ஸ்தலதலி தாரே என்பதாக அடுத்த மாதமே அவர்கள் சென்னைக்கு வந்துட்டாங்க அவர் முந்தின் திங்களே பார்த்தே ஆக வேண்டும் நான் அவர் நோடலே பேக்கு என்பதாக நான் அப்புறம் போய் அந்த அம்மாவை போய் பார்த்தேன் நான் அனந்தரவாகி ஆ தாயை நோக்கி நோடு அந்த அம்மா சொல்றாங்க பிரதர் வின்சென்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஆ தாய் அவரு கேளுற பிரதர் வின்சென்ட் அவரே உங்களுக்கு ஒன்று நீங்கள் ஜெபிக்கும் போது உங்கள் தரிசனத்திலே கர்த்தரது காட்சிகளை அனுபவத்தில் நிறைந்து ஜெபிப்பது அற்புதங்களை நடக்குமா அப்படியே போயிருவாரா பிரார்த்தனை மாட்டா இதாக நன்னே ஒத்துக்கொண்டு
ராமநாதபுரத்திலே ஐந்து ஆறு வருஷத்துக்கு முன்னால் ஒரு மனிதனை நான் சந்தித்தேன். ராமநாதபுரம் ஆறு வருஷங்களுக்கு முன்பே ஒரு வியக்தியை பேட்டி அவர் தன்னுடைய ஆவிக்குரிய ஒரு அனுபவத்தின் இடத்திலே சொல்ல விரும்பி அங்கே கடந்து வந்திருந்தார். அவரும் அவரை வந்து ஆத்மீகவாத அனுபவம் எழுதுக்காக நான் பலிக்கு வந்திருந்தார். அப்ப சாதையா அவர்களும் என் கூட இருந்தாங்க. ஆக சாது ஐயாவரும் நான் சங்கடையன் அவர்களும் என் கூட இருந்தாங்க. ஐயனவரும் நம்ம சங்கடையர். அவர் சொன்னார், என்னை கர்த்தர் வடநாட்டுல போய் ஊழியம் செய்ய சொன்னார். தேவர் தனக்கு எழுதணும் உத்தர பாரதத்தில் யோகி சேவை மாடு என்பது நடந்து திரிந்து ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். நான் நடுக்கொண்டு சேவை மாடுதா இது என்னை அறியாமலே இந்தியாவை விட்டு மியான்மருக்குள்ளே போயிட்டேன். நான் கொத்தில்லாதந்த பாரதவனை விட்டு மியான்மர் உலகடைய பிரவேசம். எனக்கு நான் வேற நாட்டுக்குள்ள வந்தது எனக்கு தெரியல. நான் வேற ஊர் கோகித்தே எனக்கு கொத்தில்ல. நான் அங்கே போய் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். நான் யோகி சேவை மாடுதா இதுன்னு திடீரென்று போலீஸ்ல வந்து என்னை பிடித்து விட்டார். திடீரென்று போலீஸோர் வந்துடுது. உடைய பாஸ்போர்ட் எங்கன்னு கேட்டாங்க. பாஸ்போர்ட் இல்லையா கேளுது. தேசத்துக்குள்ளே பாஸ்போர்ட்னு கேட்டேன். நான் எழுது நம் தேசத்துல ஏனக்கே பாஸ்போர்ட். யார் யா எந்த நாட்டான் கேட்டாங்க. ஆத்தர் கேளுது யா ஊரு ஏனோ எந்த. இந்தியால இருந்து வர்றேன்னு சொன்னேன். நான் எழுது பாரதத்தின். அப்ப நீ அப்படி தான் பேசுவேன்னு சொன்னாங்க. அவர் எழுது ஆக பாஸ்போர்ட் பேக்கே. என்ன வேற ஒண்ணும் பேச விடல. எனக்கு பேர் ஏன் மாத்தடக் விடல. கை கால கட்டி ஜெயிலுக்கு தூக்கி போயிட்டாங்க. கை கால கட்டி ஜெயிலுக்கு ஆக்குதுரு. எனக்கு அவரோட பேச முடியவில்லை. எனக்கு அவர படையில மாத்தடக் ஆக. என்னுடைய நிலைமை சொன்னா புரிய மாட்டேன் என்கிறார்கள். அவர் தன்ன அனுபவன எழுதுறே அவருக்கு அர்த்தவாக்தா இல்ல. மியான்மர்ல ராணுவ புரட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இதோ மியான்மர்னலி கைதிகளை பார்ப்பதற்கு ஒரு கத்தோலிக் பிரீஸ்ட் வந்தார். இகோ கைதிகளை நோடுவதற்காக ஒரு கத்தோலிக் பாதிரி அவர் வந்தாரு. அவர் அந்த பாதாள சிறைக்கு வருவதற்கு அவருக்கு அனுமதி இல்ல. அவருக்கு ஆ பாதாள சிறையில் வருவதற்கு அனுமதி இல்ல. ஆனா எப்படியோ யாரையோ தாஜா பண்ணி உள்ளே வந்து விட்டார். அவர் யாதோ ரீதியில் நுசுழு கொண்டு வளகடை வந்தாரு. நான் அவர்கிட்ட போய் நான் அங்கே முறையிடுகிறேன். நான் அவரை பள்ளி லோகி விஜ்ஞாபிஸ்தாயினே. ஐயா நான் ஊழியக்காரன். ஐயா நான் சேவக. கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்காக வந்தேன். கர்த்தனை சேவை மாடுவதற்காக வந்தேன். வழி தவறி எல்லை தாண்டி உள்ளே வந்துட்டேன். நான் தாரி தப்பிச்சுக்கொண்டு இல்லி இதுவரைக்கும் பல காரியங்கள் புலம்பிட்டே இருந்தவர் உள்ள ஒரு மாசம் புலம்பிட்டு இருந்தவர். வியக்தி ஒன்று திங்களில் என்னனோ மாத்தாடுத்தா இது வருகிற இடத்திலாம் உதவி கேட்டுக் கொண்டிருந்தவர். ஒரு பலியில் எல்லாம் சகாய கேளுத்தா இதவர். ஒரு உதவியும் கிடைக்காம போனதுனால முழங்கால் போட்டு ஜோம் பண்ண ஆரம்பித்தார். சகாய சிகிதை இதுதறிந்த முழக்கால் ஆக்கி பிரார்த்திச்சிதரு. ஆண்டவர் நான் கள்ள கடத்தல் பண்றதுக்காக வந்தேன். கர்த்தனே நான் இல்ல கள்ள காரியங்கள் சுவிசேஷம் சொல்ல தானே வந்தேன். என்ன சுவார்த்தை சார்வதற்காக தானே வந்தேன். என்னை உள்ள போட்டிருக்கிறாங்களே விடுதலை செய்யக்கூடாதான்னு கதறி அழுதார். நான் உலகடை ஆக்கித்தாரே நடத்தி ஒரு பெரிய வயல் நிலம் இருந்தது. எனக்கு தெரியல. அதிகாலை நடந்து வந்து காலை நேரத்தில் வயல் வெளியில வேலை செய்கிற பெண்களை பார்த்தேன். நான் அஷ்டு தூர வெளியினத்தினால நடுக்கொண்டு வந்து உலதலி கிளசமாட ஸ்திரீயரன் நோடுதேன். அவர்களை பார்த்து நான் கேட்டேன், அம்மா நான் இந்தியாவுக்கு போகணும் எப்படி போறதுன்னு கேட்டேன். அவர வழியில நான் கேளுதே, அம்மா நான் பாரத்துக்கு போகுபேக்கு மார்க்க எங்கே. அந்த அம்மா சொன்னாங்க, ஆல்ரெடி நீங்க இந்தியால தாங்க நிக்கிறீங்கன்னு சொன்னாங்க. அவர் எழுதுற ஆல்ரெடி நீ பாரதத்திலே இதீரா என்று. அந்த ஃாதர் அங்க என்ன செய்தார் என்றால், ஆ ஃாதர் அவர் என்ன மாட்றார் என்றால், வக்கீல்கள் எல்லாம் ஏற்பாடு செய்து கொண்டு வக்கீலன் எல்லாம் சித்தப்படிச்சுக்கொண்டு இவரை விடுதலை செய்யறதுக்கு அந்த சிறைக்குள்ளே வந்து பார்த்தார். இவரை விடுதலை மாடுவதற்கே செரமனியில் வந்து ஓடுதுரு. நீங்க நம்ப மாட்டீங்க. நீ நம்பவதில்ல. கதவு பூட்டி இருக்கிறது உள்ளே ஆளை காணோம். பாகல்கள் அதே ரீதி முச்சிதே வக்தி காணத்தா இல்ல. இந்த ஆள் இங்க வயல்வெளியில பெண்களிடத்துல பேசிக்கொண்டிருக்கிறார். இந்த வக்தி உலதல்லி எங்க சார் அத்தரா மாட்டாடுதா இதா. அவரை நான் நேர
நேரா பார்த்தேன். அவர் என்ன, நான் நேரவாக அவர் சொல்லுகிறார், ஒரு தேவதூதன் என்னை சிறையில் இருந்து வெளியே கொண்டு வந்து விட்டார். அவர் எழுதுற ஒரு தேவதூதன் என்ன சிறைமனை இந்த வரகடை கருத்து, அது தூதன் தெரிஞ்சிருந்தா நான் நல்லா அவர் கையை பிடிச்சு பார்த்திருப்பேயா? அல்லே, தூதன் அந்த கொத்திதிர சரியாகி நோடுபோதாகித்து. இந்த மிலிட்டரி காரன் தான் நம்மை விடுதலை செய்யறானாக்கு நினைச்சு நான் ஏமாந்துட்டேன். ஐயோ, மிலிட்டரி அவன் அந்த ஏழை மோச ஹோகி நான் சும்மனாகி விட்டு. கர்த்தர் அவர்களை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு அழைத்து கொண்டு போகிறார். கர்த்தர் அவனை ஒரு ஸ்தலத்தில் மற்றொரு ஸ்தலத்துக்கு கொண்டு போய் அப்போஸ்தல நடபடிகள் 8வது அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். அப்போஸ்தல கிருத்திகள் 8 அத்தியாயத்தில் ஒரு கட்டணை ஓதுதேவே. பிலிப்பு கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறான். பிலிப்பு கர்த்தன சேவை என்ன மாடிக்கொண்டு வருதாயிதானே. கந்தாகிய தேசத்து மந்திரி ஒரு பல்லக்கிலே அவர் அங்கே அழைத்து செல்லப்படுகிறார். இகோ இத்தியோப்பியா தேசத ஒரு கஞ்சுக்கு அல்லி மார்க்கவாகி ஹோகுதாயிதானே. அவர் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறார். அத்தனை ஏசாயா பரத பிரவாதி கிரந்தவன ஹோதுதாயிதானே. கர்த்தர் அங்கே பிலிப்போடு கூட பேசுகிறார். இகோ கர்த்தனு பிலிப்பன பள்ளியில மாட்டாடுதாயிதானே. நீ அந்த ரதத்தோடு போய் சேர்ந்து கொள் என்று. நீ ரத்தத சங்கடவாகி ஹோடு. நேர ரதத்தோடு கூட போய் சேர்ந்தார். நேரவாகி ரத்தத சங்கடவாகி ஹோதனே. அவர் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தத்தை வாசித்துக் கொண்டிருப்பதை கேட்டார். அத்தனை ஏசாயா பரத பிரவாதி கிரந்தவன ஹோதுதன்ன கேளிதன. மந்திரியை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். ஆ மந்திரி நோடி வந்து பிரச்சனை கேளுது. நீ வாசிக்கிறதுனுடைய கருத்து என்னன்னு உனக்கு தெரியுமா யான்னு கேட்டார். நீ ஓதுவது ஏன் ஓதுதாயிதியா அதர் அர்த்தம் நிமிக்கு கொத்தாந்த கேளுது. அந்தால் நம்ம மாதிரி ஆளு. ஆத்தன நம்ம ரீதி உள்ளவ. அர்த்தமே தெரியாம பைபிள் படிக்கிறவன். ஆத்தனுக்கு அர்த்த கொத்திலதே பைபிள். அவர் சொன்னார், எனக்கு ஒரு விளக்கி சொல்லாவிட்டால் எனக்கு எப்படிங்க விளங்கும். ஆத்தன ஏழுத்தனே அர்த்தவன திழுசு கொடுத்ததிரே எனக்கு ஏக அர்த்தவாதித்து. அவர் அவனுடைய அர்த்தத்தை விளங்க சொன்னார். அவன் அதர் அர்த்தவன கேளிதனே. அந்த மந்திரி எங்க மனம் திரும்பினான். ஆ கஞ்சு கேலி மன திரும்பிதனே. இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டார். இயேசுவன சொந்த இரட்சகர் எனக்கு இப்பவே ஞானஸ்நானம் கொடுங்க என்றார். அந்த நேரத்துல ஈகலே தீட்சாஸ்நானம் கொடு. உடனே அவர் ரதத்தை நிறுத்தி சொன்னார். தட்சணமாகி ரத்தவன நிலசிலி கேளு. 8வது அதிகாரம் 38வது வசனம் சொல்லுகிறது. 8 அத்தியாயம் 38 வசனம் எழுது. மந்திரி ரதத்தை நிறுத்த சொன்னான். இகோ மந்திரி அத்தனை ரத்தவன நிலசிலி கேளு. அப்பொழுது பிலிப்புவும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பனு கஞ்சுக்கு இப்பரு நீரின் ஒழுகை எழுதரு. பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். பிலிப்பனு அவனுக்கு தீட்சாஸ்நானம் ஆடிசிது. அவர்கள் தண்ணீரில் இருந்து கரை ஏறின பொழுது நீரன்ன விட்டு மேலக்கே வந்தாக கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் விட்டார். கர்த்தன ஆத்மன பிலிப்பனன எத்து கொண்டு ஹோகலாகி சீன்ல மறைஞ்சிட்டார். டக்குன்னு தட்சணமாக திருஷ்யதலை மரியாதனு. தண்ணியை விட்டு ரெண்டு பேர் தான் உள்ள போறாங்க. நீரன்னு விட்டு இப்பரு ஒரகடை ஓதரு. வெளியே எந்திரிச்சு வருகிறார்கள். ஒரகடை எத்து பரத்தாய்தா. பக்கத்துல பிலிப்ப காணவில்லை. பக்கத்துல பிலிப்பனு காணத்தாய். பிலிப்புடைய ஆவிய மாத்திரம் இல்ல, பிலிப்பன ஆத்மனு மாத்திரம் இல்ல, பிலிப்பையே தூக்கி கொண்டு போய் விட்டா. பிலிப்பனே ஒத்துக்கொண்டு ஓகி விட்டு. மந்திரி சுற்றுமுற்றும் பாக்குறான், இங்கதானே நின்னாந்தாலு. மந்திரி சுத்தமுத்துல நோடுத்தாயுதன் இல்லை. நல்லா வக்தி. மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோட தன் வழியிலே போய்விட்டா. அக்கஞ்சுக்கு அவன் நோடுதந்தே சந்தோஷ உள்ளவனாகி தாரியிடுதனு. பிலிப்பு பிலிப்பனு ஆசோத்திலே காணப்பட்டு அவ்விடத்திலிருந்து பிரயாணம் பண்ணி செசரியாக்கு வருகிற வரையில் சகல பட்டணங்களிலும் சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டே வந்தான். தருவாய பிலிப்பன் ஆ ஜோதியலி காணிச்சு கொண்டு அல்லிந்த கைசிரத தனக்க எல்லா ஊர்களிலும் சுவார்த்தியன சாருத்தா ஹோதனு. இவர்கள் ஞானஸ்நானம் கொடுத்த இடத்துக்கும் ஒரு வினாடியிலே கர்த்தர் பிலிப்புவை தூக்கி கொண்டு போய்விட்டார். ஒந்தே வந்து க்ஷணத்தில் தேவர் பிலிப்பனை ஹொத்து கொண்டு ஹோகி விட்டனு. அப்படியே ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ஆவில. ஒந்தே ஸ்தலத்தில் மொத்தொந்த ஸ்தலக்கே தேவர் ஆத்மனல்லி. கர்த்தர் அதே போல ஜப ஊழியர்களை பயன்படுத்த போகிறார். தேவர் அதே ரீதி பிரார்த்தனை மாடுபவர்கள் உபயோகிஸ்லி. எல்லாத்துக்கும் கர்த்தர் வேதத்துல எவிடன்ஸ் வைத்திருக்கிறார். எல்லாத்துக்கும் தேவரு சத்திய வேத கிரந்தத்தில் நிரூபங்களை தேவர் இட்டிதானே. ஜபம் தேவை. தேவருக்கு நீ பிரார்த்தனை அவசியத்தைகள். ஏன் அதை சொல்றேன்னா, ஏன் கேளுத்தேன் என்ற உலகத்துல உயிரோடு இருக்கிற மனுஷன் தான் ஜெபிக்க முடியும். லோகத்தில் ஜீவிசுவாந்த மனுஷன் மாத்திர பிரார்த்தனைக்கு சாத்தியம். அவனுடைய ஜெபம் தான் பரலோகத்தில் ஏற்கப்படும். அவன பிரார்த்தனையே பரலோகக்கே வயல்படும். அந்த ஜெபம் தான் பிசாச துரத்தும். ஆ பிரார்த்தனையே சைத்தானன் அட்டுவது. கர்த்தர் சந்தர்ப்பங்களிலே உங்களை அந்த இடத்துக்கே கொண்டு போய் நிறுத்தி நிம்மன்னு போக முடியாது.
யுத்தம் நடக்குது, போர் நடக்குது, யுத்தம் நடித்தாயுது, உங்களால உள்ள நுழைய முடியாது. நீ உலகடை ஹோக காகல்ல, உங்களுக்கு விசா தேவையில்லை, நிமிக்கு விசா பேக்காகில்ல, பாஸ்போர்ட் தேவையில்லை, பாஸ்போர்ட் பேக்காகில்ல, டிக்கெட் தேவையில்லை, டிக்கெட் அவசியம். பரிசுத்த ஆவியானவர் உன்னை அந்த இடத்துக்குள்ளே கொண்டு போய் விடுவார். பவித்ர ஆத்மன நிமனா ஸ்தலக்கே ஆத்தன கொண்டு போய்த்தானே. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? எஷ்டு ஜனத்தை நம்புத்தீரே? உங்களை சரீரத்தோடு கர்த்தர் கொண்டு போய் விடுவார். நம்ம சரீரத்தோட்டுக்கு தேவர் நிமனை கொண்டு போய்த்தானே. ஏனா ஒரு தேவதூதன் ஜெபிக்க முடியாது. காரண தேவதூதன் பிரார்த்தசல்ல, ஒரு உலகத்தில் உயிரோடு இருக்கிற மனிதன் தான் ஜெபிக்க முடியும். லோகத்தில் பதுக்கு திருவந்து மனுஷனு மாத்திர பிரார்த்தசல்ல. நீ ஆவியில் எடுத்துக்கொள்ளப்பட்டால் கூட, நீ ஆத்மனலி வையல்பட்டாகலும், நீ இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷன் தான், நீ நீ லோகத்தில் இருவ மனுஷனே. அதனால தான் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு அம்மாளுக்கு உண்டான பிரச்சனைக்கு, ஆதி இந்த அமெரிக்கத்தில் இருவந்த ஒரு தாய்க்கு உண்டாத ஒரு தொந்தரவு இல்லை. கர்த்தர் உலகத்தில் உயிரோடு இருக்கிற என்னை கொண்டு போனார். கர்த்தர் லோகத்தில் பதுக்கிடுவந்த நன்னனு கொண்டு போய்தானே. கர்த்தர் நாளைக்கு உங்களை கொண்டு போவார். கர்த்தர் நாளை நிம்மனு கொண்டு போய்த்தானே. இலங்கையில குண்டு வெடிக்கிறாங்களா? இகோ இலங்கதலி ஸ்போட்டக்கதலி காக்தா. இலங்கையில தீவினைகளை பற்றி பேசுகிறார்களா? இகோ இலங்கதலி கட்ட காரியங்களை குறித்து. நீங்க ஜெப வீரராக இருந்தால் போதும், நீ பிரார்த்தனை வீரராக ஆவியை அழைத்துக் கொண்டு போய் அந்த இடத்துல நிறுத்துவார். கர்த்தர் ஆத்மனு நிம்மனு கொண்டு போய்தால் நிலுசுத்தானே. அவங்க தீவிரவாதிகள் உட்கார்ந்து திட்டம் போட்டுக்கிட்டு இருப்பான். உக்ரகாமிகளால் இது கொண்டு உத்தேசங்களை போனி சுத்தாயிட்ட. நீங்கள் அவர்களை பார்ப்பீர்கள், நீ அவர் நோடுத்தீரு, அவர்கள் உங்களை பார்க்க முடியாது, அவர் நிம்மன நோடுவதில்ல. கர்த்தர் சொல்றார், முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணு. கர்த்தன் எழுத்தனை முழக்காலாக்கி பிரார்த்திசு. இவர்களுடைய திட்டம் அஸ்தமித்து போகும்படி ஜெபம் பண்ணு. இவர உத்தேசங்கள் ஸ்தப்தவாகலி என்று பிரார்த்தி. இவர்களை பயன்படுத்துகிற சாத்தான் துரத்தப்படும்படி ஜெபம் பண்ணு. இவரை உபயோகிச்சு சைத்தானனு ஓடி செல்படலி என்று நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிப்பீங்க. நீ பிரார்த்திசுவதற்கே பிராரம்பிச்சு. அவர் ஜனங்களுக்குள்ள அவர்களை கொல்வதற்கு குண்டுகளை தயார் பண்ணுவார். அவருக்கே தொந்தரவு. இதான் ஜெப ஊழியர்களை கர்த்தர் பயன்படுத்த போகிற புதிய விதம். இகோ தேவர் பிரார்த்தனை முகாந்திரங்களை வசதாக உபயோகிச்சு வந்த விதானங்கள். நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன், உலகத்தில் உயிரோடு இருக்கிற ஒரு மனிதனுடைய ஜெபம் தேவை. லோகத்தில் பதுக்குத்திடுவந்த மனுஷன பிரார்த்தனை அவசியத்தை இது. அவனால தான் ஜெபிக்க முடியும். அவன மாத்திரமே பிரார்த்தனை செய்ய சாத்தியம். ஒரு தூதன் ஜெபிக்க முடியாது. ஒரு தூதன் பிரார்த்தனை காக. ஆகவே தான் கர்த்தர் மனிதர்களை ஜெபம் பண்ண சொல்லுகிறார். ஆதி இந்த தேவரு மனுஷரு பிரார்த்தனைவதற்காக எழுதாய். நீங்கள் இந்த ஜெப ஊழியத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்கும்போது, நீ வி பிரார்த்தனை சேவைக்காக நிம்மனை நீ ஒப்பிசி கொடுத்தாக, கர்த்தருடைய ஆவியானவர் பலமான தம்முடைய ஜெப ஆவியினாலே உங்களை நிரப்புவார். கர்த்தனு தன பிரார்த்தனை ஆத்மனின் இந்த பலவாகி நிம்மனை தும்புத்தானே. ஜெப ஆவியினால் உங்களை அவர்களை குறித்து பாரப்பட்டு ஜெபிக்கிறவனுடைய ஜெபம் தேவை. அவருக்கு குறித்தாகி பாரதிந்த பிரார்த்திசுபவர பிரார்த்தனை அவசியத்தை. ரஷ்யால இருக்கிற யாரோ ஒருத்தரை குறித்து உனக்கு பாரம் வரணும். ரஷ்யத்தில் இருவ யாரோ குறித்தாகி நீங்க பாரம் வர தெரியாத ஒரு தேசத்தை குறித்து பாரம் வரணும். கொத்தில்லதிரவ தேசத்தை குறித்தாத பாரம் நீங்க வர. யார் பாரத்தோடு ஜெபிக்கிறார்கள் என்று கர்த்தர் பார்ப்பார். யார் பாரதிந்த பிரார்த்திஸ்தார் என்பதாகி கர்த்தன் நோடுத்தார். தனக்கு சம்பந்தம் இல்லாத ஒருவனுக்கு ஜெபிக்க நேர்ந்தால் கூட பாரத்தோடு எவன் ஜெபிக்கிறான் பார்ப்பார். தனக்கு சம்பந்தம் இல்லாத வியாதியாக இருப்பதாதரு அவத்தனிகோஸ்கர பாரதிந்த பிரார்த்திசுவனோ என்று நோடுத்தார். அவர்களை தான் கர்த்தர் இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்த போகிறார். அவர்களே தேவரி சேவைக்காக நியமிஸ்தானே. நீங்க செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். நீ மாடவேக்காத ஒன்றே வந்து காரியம். ஆண்டவர், இந்த ஜெப ஊழியத்துக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தனி பிரார்த்தனை சேவைக்காக நன்னன் ஒப்பு. நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நான் பிரார்த்திஸ்லிக்காக பயிஸ்தேனே. நாங்க நடத்துற கூட்டத்துல சொல்லுவோம். நான் நடுசுவ கூட்டத்தில் எழுத்தவே. ஜெப அழைப்பு பெற்றவங்களாம் எந்திரிச்சு நில்லுங்க. பிரார்த்தனைய கரைய ஒந்து கொண்டவர் எல்லாம் எது நில்லு. உங்க பேர்லாம் எங்களுக்கு எழுதி கொடுங்க. நம்ம எஸ்ரெல்லாம் பரது கொள்றேன். நாங்க உங்களுக்கு தொடர்ந்து ஜெப குறிப்புகளை அனுப்புவோம். நான் நிரந்தரமாகி பிரார்த்தனைய விஞ்ஞாபனைகளை நீம கழுஸ்திவி என்பது. இப்ப நான் உங்களுக்கு அரைகோல் விடவில்லை. இகோ நான் நிமிக்கு கரைய கொடுத்தா இல்ல. கர்த்தர் உங்களை அழைக்கிறார். இகோ கர்த்தர் நிமிக்கு கரைய கொடுத்தாய் தான். கர்த்தர் உங்களுக்கு ஜெப குறிப்பு எப்படி கொடுப்பார் தெரியுமா? கர்த்தர் நிமிக்கு பிரார்த்தனை விஞ்ஞாபனைகளை ஞாபகத்தி கொடுத்தானே. கோ தரிசனங்கள் மூலம் அவர் உன்னிடத்தில் பேசுவார். தர்ஷன முகாந்திர நிம பலையில மாட்டாடுதானே. ஜெபிக்க வேண்டிய காரியத்தை சொப்பனத்திலே உனக்கு வெளிப்படுத்துவார். பிரார்த்திசுவ விஷயங்களின சொப்னங்களும் கனசுகளும் முகாந்திர மாட்டாடுதானே. நீ துரத்த வேண்டிய சத்துருக்களை உன் கண்கள் முன்பாக கர்த்தர் காண்பிப்பார். நீ ஓடிசபேக்கத சத்துருக்களை நிம கண்ணின முன்பாக தெளித்தருதானே. அந்த சத்துருக்கள் இருக்கிற இடத்துக்கு கர்த்தர் உன்னை ஆவியிலே கொண்டு போவார். நீ சத்துருக்களை
ಬಂದಿರುವ ಸ್ಥಳಕ್ಕೆ ದೇವರು ನಿನ್ನ ಆತ್ಮನಲ್ಲಿ ಕೊಂಡೊಯ್ತಾನೆ. ಹಂಗೆ ನಿನ್ನ ಜಪಮನ್ನ ಚೊಲ್ಲುವ, ನಿಮ್ಮನಲ್ಲಿ ನಿಂತು ಪ್ರಾರ್ಥಿಸಲಿಕ್ಕೆ ಹೇಳುತ್ತಾನೆ. ದೇವೈ ಕರುದಿ ಅವಶ್ಯಕತೆಗಳು ಉಳ್ಳದ ಕರ್ತರುನೇ ನೇರಡಿಯಾವೇ ಕೊಂಡುವನಾಲು ಕೊಂಡು ಹೋಗಿ ಬಿಡುವ. ಅವಶ್ಯಕತೆ ಇರುವುದಾದ್ರೆ ನೇರವಾಗಿ ನಿನ್ನನ್ನೇ ಒತ್ತುಕೊಂಡು ಹೋಗ್ತಾನೆ. ಏನೆಂದ್ರಾಲ್ ನೀಂಗಳ್ ಜಪತೈ ಕೊಂಡು ಸಾತಾನೈ ತುರತ ವೇಂಡು, ಕಾರಣ ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆಯಿಂದ ಸೈತಾನನನ್ನ ಓಡಿಸಬೇಕು. ಎಂಗೆಲ್ಲಾ ಸತ್ರುಡೆ ಕ್ರಿಯೆಗಳು ಪೆರಿಗಿರುಕರೋ ಅದು ಕರ್ತರಿಗೆ ತಾನ್ ತಿಳಿಯೋ. ಎಲ್ಲೆಲ್ಲಿ ಸೈತಾನನ ಕ್ರಿಯೆಗಳು ಅಧಿಕವಾಗಿದೆಯೋ ಅದು ದೇವರಿಗೆ ಮಾತ್ರ ಗೊತ್ತು. ಅವರು ಉಂಗಳ್ ಜಪಗಳೈ ಕೊಂಡು ಅವೈಗಳೈ ತುರತ ವಿರುಂಬುಗಿರ, ಆತನು ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಗಳ ಮುಖಾಂತರವಾಗಿ ಅದನ್ನು ಅಟ್ಟಲಿಕ್ಕಾಗಿ ಬಯಸ್ತಾನೆ. ಇವರ ಪೇರ ದಾ ಉನ್ಮೇಯಾನ ಪ್ರೇಯರ್ ವಾರಿಯರ್ಸ್, ಅವರ ಕುರಿತಾಗಿ ಹೇಳೋದು ನಿಜವಾದ ಪ್ರಾರ್ಥನೆಯ ವೀರರು ಎಂಬುದಾಗಿ. ಸುಮ್ಮ ಎಳೆದು ವೈತುಕೊಂಡು ಜಪಿಕ್ಕಿರವರಲ್ಲ, ಸುಮ್ಮನೆ ಏನೋ ಬರೆದಿಟ್ಟು ಪ್ರಾರ್ಥಿಸುವುದಲ್ಲ, ನಡಕರ ಸೀದೆ ಕೇಳಿಪಟ್ಟು ಜಪಿಕ್ಕಿರವಂಗಲ್ಲ, ನಡೆಯುವಂತ ಕಾರ್ಯಗಳ ಕುರಿತಾಗಿ ಕೇಳಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವ, ಕರ್ತನಿಂದ ಕಾರ್ಯಗಳೇ ಪೆಟ್ಟುಕೊಂಡು ಉಂಗಳ ಜಪ ಅಸ್ತ್ರತೆ ಏಯ್ದು ಸಾತಾನೈ ತುರತ್ತಗರ. ಇಗೋ ಕರ್ತನಿಂದ ಪ್ರಾರ್ಥನೆಯ ವಿಷಯಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಸೈತಾನನ ವಿರುದ್ಧವಾಗಿ ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಯ ಆಯುಧಗಳನ್ನು ಅವನ ವಿರುದ್ಧವಾಗಿ ಎಸೆಯುವವರಾಗಿರುತ್ತೀರಿ. ಉಂಗಳ ಜಪಗಳೇ ಕೊಂಡು ಕರ್ತರ್ ಸಾತಾನುಡೆಯ ಸೇಲ್ಗಳೇ ತಡುಕ ಹೋಗ್ರಾರ್. ಈಗ ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಯ ಮುಖಾಂತರವಾಗಿ ದೇವರು ಸೈತಾನನ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ದೇವರು ತಡೆ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಾರೆ. ಉಂಗಳ ಜಪಗಳೇ ಆಯುಧಮಾಯ್ ಬಯನ್ಪಡುತ್ತಿ ಸಾತಾನುಡೆಯ ಕ್ರಿಯೆಗಳೇ ಕರ್ತರ್ ಅತ್ರುಪೋಗ ಪಣ್ಣ ಹೋಗ್ರಾರ್. ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಯ ಆಯುಧಗಳನ್ನು ದೇವರು ಉಪಯೋಗಿಸಿ ಸೈತಾನನ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ದೇವರು ಕೊನೆಗಾಣಿಸಲಿಕ್ಕಾಗಿ ಹೋಗ್ತಾನೆ. ಕರ್ತರ್ ಉಂಗಳ ಜಪಗಳೇ ಕೊಂಡು ಸಾತಾನೈ ತುರತ್ತ ಹೋಗ್ರಾರ್. ದೇವರು ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಸೈತಾನನನ್ನ ಓಡಿಸಲಿಕ್ಕಾಗಿ ಹೋಗ್ತಾರೆ. ಅದಕ್ಕೆ ಒಂದು ಕುಟುಂಬ ಜಪ ವೀರರುಗಳು ತೇವೆ, ಅದಕ್ಕೆ ಒಂದು ಗುಂಪಿನ ಪ್ರಾರ್ಥನೆ ವೀರರು ಬೇಕಾಗಿದ್ದಾರೆ, ಯುದ್ಧ ವೀರರು ತೇವೆ, ಪ್ರಾರ್ಥಿಸುವಂತ ಯುದ್ಧ ವೀರರು ಬೇಕಾಗಿದ್ದಾರೆ. ಜಪ ವೀರರು ಬೇರೆ, ಸಾಧಾರಣವಾದ ಪ್ರಾರ್ಥನೆ ವೀರರು ಜಪಿಕ್ಕಿರ ಯುದ್ಧ ವೀರರ್, ನೀನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವ ಯುದ್ಧ ವೀರರು, ಜಪತ್ತೈ ಆಯುಧಮಾಯ್ ಬಯನ್ಪಡುತ್ತಿ ಸಾತಾನೈ ತುರತ್ತುಗಿರವರು. ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನ ಆಯುಧವಾಗಿ ಉಪಯೋಗಿಸಿ ಸೈತಾನನನ್ನ ಓಡಿಸುವವರು. ನೀವು ಅಬಡಿಯೇ ಕೊಂಚ ಯೋಚಿಸಿ ಪಾರುಂಗ, ಸ್ವಲ್ಪ ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡ್ರಿ, ಉಂಗಳಿಲ್ ಯಾರಿಗಾದ್ರೂ ಇಂತ ಮಾದರಿಯான ಅನುಭವಗಳು ಬಂದಿರಕಲಾಂ, ನಿಮಗೆ ಯಾರಿಗಾದ್ರೂ ಈ ರೀತಿಯಾದ ಅನುಭವಗಳು ಬಂದಿರಬಹುದು. ಏದೋ ಒಂದು ಕುರಿಪಿಟ್ಟ ಕಾರ್ಯತರಕಾಗಿ ಜಪಿಕ ವೇಂಡಂ, ಉಂಗಳಿಗೆ ತಿಳಿಯಾದ ಒಂದು ಇಡತ ಕರ್ತರು ಉಂಗಳ ಮನಸ್ಸಿಲಿರುಂದು ಎಣ್ಣಗಳೇ ಉರುವಾಯ್ಕೊಂಡೇ ಇರಕಲಾಂ. ಈಗ ಗೊತ್ತಿಲ್ಲದಿರುವಂತೆ ಯಾವುದೋ ಒಂದು ಸ್ಥಳಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ವಿಜ್ಞಾಪನೆಗಳನ್ನು ನಿಮ್ಮ ಮನಸ್ಸುಗಳಲ್ಲಿ ದೇವರು ಇಡುತ್ತಾ ಇರಬಹುದು. ಉಂಗಳು ತಿಳಿಯಾದ ಒಂದು ಪೇರೆ ಕರ್ತರು ಕಾಣ್ಬಿತ್ತು ಪೇಸಲಾಂ, ಒಂದು ಗೊತ್ತಿಲ್ಲದಿರೋ ಹೆಸರುಗಳನ್ನು ದೇವರು ನಿಮಗೆ ತೋರಿಸಬಹುದು. ಉಂಗ ವಾಯಿಲೇ ನುಳೆಯ ಮುಡಿಯಾದ ಒಂದು ವಾರ್ತೆ ಉಳ್ಳ ಒಂದು ದೇಶತ್ತಿನುಡೆಯ ಪೇರೆ ಕರ್ತರು ಉಂಗಳ ಮನಸ್ಸಲ್ಲಿ ಅಪ್ಪಡಿ ಕೊಂಡು ಬಂದುಟ್ಟೇ ಇರಕಲ್ಲ. ಈಗ ನಿಮ್ಮ ಬಾಯಿಯಲ್ಲಿ ಮಾತಾಡಕ್ಕಾಗದಿರುವಂತ ಒಂದು ದೇಶದ ಹೆಸರನ್ನ ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ದೇವರು ಇಡಬಹುದು. ಅದು ಮಾದರಿ ಅನುಭವಗಳು ಉಂಗಳಿಗೆ ಸಲ ಸಮಯಗಳೇ ಬಂದಿರಕಲ್ಲ. ಆ ರೀತಿ ಕೆಲವೊಂದು ಅನುಭವಗಳು ಕೆಲವೊಂದು ಸಮಯದಲ್ಲಿ ನಿಮಗೆ ಬಂದಿರಬಹುದು. ಸಲ ಸಮಯಗಳೇ ಸ್ವಪ್ನತಲೆ ಕರ್ತರು ಉಂಗಳಿಗೆ ಸಲ ಎಡಗಳೇ ಕಾಣ್ಬಿಚ್ಚಿರಕಲ್ಲ. ಕೆಲವೊಂದು ಸಮಯಗಳಲ್ಲಿ ದೇವರು ಕನಸುಗಳ ಮುಖಾಂತರವಾಗಿ ಕೆಲ ಸ್ಥಳಗಳು ನಿಮಗೆ ತೋರಿಸಿರಬಹುದು. ಇದಕ್ಕಾಗ ನೀವು ಉತ್ತರವಾದ ಬನ್ನಿ ಜಪಮಣ್ಣ, ಇದಕ್ಕಾಗಿ ನೀನು ಜವಾಬ್ದಾರಿ ಒತ್ತುಕೊಂಡು ನೀನು ಪ್ರಾರ್ಥಿಸು ಎಂಬುದಾಗಿ. ನೀವು ಜಪ ನೇರತಲ್ಲಿ ಇರಬಹುದು, ಕರ್ತರು ಉಂಗಳಿಗೆ ಕಣ್ಗಳೇ ತರಂದಿರಕಲ್ಲ. ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆಯ ಸಮಯದಲ್ಲಿ ಇದ್ದಾಗ ದೇವರು ನಿಮ್ಮ ಕಣ್ಣುಗಳನ್ನು ತೆರೆದಿರಬಹುದು. ಯಾವುದೋ ಒಂದು ಕುರಿಪಿಟ್ಟ ಪೊಲ್ಲಾದ ಆವಿಯ ಕೊಂಡು ಬಂದು ಕಾಣ್ಬಿತ್ತು. ಯಾವುದಾದ್ರೂ ಒಂದು ದುಷ್ಟ ಆತ್ಮನನ್ನ ದೇವರು ನಿನ್ನ ಮುಂದೆ ತರಬಹುದು. ಇವರುಡೆ ಕ್ರಿಯೆಗಳು ಅಟ್ಟು ಹೋಗಬಡಿ ಜಪಮಣ್ಣ ಎಂದು ಕರ್ತರು ಸೊಲ್ಲಿ, ಇವುಗಳ ಕ್ರಿಯೆಗಳು ನಾಶವಾಗುವುದಕ್ಕಾಗಿ ನೀನು ಪ್ರಾರ್ಥಿಸು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಬಹುದು. ಸಲ ಸಮಯಗಳಲ್ಲಿ ಆವಿಯಲ್ಲಿ ನೀವು ಎಡೆತುಕೊಳ್ಳಪಟ್ಟು ಕೆಲವೊಂದು ಸಮಯಗಳಲ್ಲಿ ನೀವು ಆತ್ಮನಲ್ಲಿ ಕೊಂಡು ಹೋಯ್ದು ಬೇರೆ ಏದೋ ಒಂದು ಇಡತಲ ಕೊಂಡು ನಿರ್ತಪಟ್ಟು ಯಾವುದೋ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಇಡತಲ್ಲಿ ನೀವು ಉತ್ತರವಾದ ಬಂಡಿ ಜಪಮಣ್ಣ ಎಂದು ಕಟ್ಟಳೆ ಕರ್ತರ ಇಡತಲಿಂದ ಪೆಟ್ಟಿರುತ್ತೆ. ಈ ಸ್ಥಳಕ್ಕೆ ನೀನು ಜವಾಬ್ದಾರಿಯನ್ನು ವಹಿಸಿ ನೀನು ಪ್ರಾರ್ಥಿಸು ಎಂಬ ಆಜ್ಞೆಯನ್ನು ನೀವು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬಹುದು. ಅಡಿಕಡಿ ಬರ ಮಾದರಿಯಾದ ವಿಷಯ ಇಲ್ಲ ಇದು, ಇದು ಮಧ್ಯ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಬರುವ ವಿಷಯಗಳ ಆಗಲ್ಲ. ಎಪ್ಪೋದಾವುದು ಉಂಗಳ ವಾಳ್ಕೆಲೆ ಅತ್ತಿಪೂತಾರ ಪೋಲ ನಡೆದಿರಕಲ್ಲ. ಯಾವಾಗಾದ್ರೂ ಒಂದು ಸಾರಿ ದೇವ ಒಂದು ವಿಷಯ ಈ ರೀತಿಯಾಗಿ ನಡೆಯಬಹುದು, ಅಡಿಕಡಿ ನಡೆದಿರಕಲ್ಲ, ಕೆಲವರಿಗೆ ಮತ್ತೆ ಮತ್ತೆ ನಡೆದಿರಬಹುದು, ಸೆಲರ್ಗೆ ಅದು ಎಪ್ಪಡಿ ವೆಳಿಯೇ ಸೊಲ್ಲುವುದು ನಂಬುವಾಂಗ್ಲಾ ನೆನಚು ನೀವು ಉಂಗ ಮನಸ್ಸುಗಳೇ ವಚ್ಚಿರಂದಿರಕಲ್ಲ. ಕೆಲವರು ಯಾವ ರೀತಿ ಮತ್ತೊಬ್ಬರಿಗೆ ಹೇಳೋದು ಅವರು ನಂಬ್ತಾರ ಅಂತ ನಿಮ್ಮ ಮನಸ್ಸಲ್ಲೇ ಇಟ್ಟುಕೊಂಡಿರಬಹುದು. ಒರಾಳಿ ಅಂತ ಅಬ್ರಿದಾನ್ ಸೊನ್ನಾರ್, ಒಬ್ಬರು ಒಂದು ವ್ಯಕ್ತಿ ನನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ಆ ರೀತಿನೇ ಹೇಳಿದ್ರು, ಏಂಟ ಕರ್ತರ್ ಊರು ಏದೋ ಒರು ಒರು ನಾಡಾ ಊರಾನ್ ತೆರಿಲ ಬ್ರದರ್, ಅಂದ ಪೇರೆ ಸೊಲ್ಲಿ 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 ಅದಕ್ಕೆ ಜೋಮಣ್ಣು 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 ಸೊಲ್ರಾರ. ಅವ್ರು ಹೇಳಿದ್ರು, ಬ್ರದರ್ ನನಗೆ ಕರ್ತನ ಒಂದು ದೇಶನೋ ಊರೋ ಯಾವುದೋ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಆ ಹೆಸರನ್ನು ಹೇಳಿ ಪ್ರಾರ್ಥಿಸು ಪ್ರಾರ್ಥಿಸು ಎಂಬುದಾಗಿ ನನ್ನ ಹತ್ರ ಹೇಳಿದ್ರು. ಅಣ್ಣ ಎನಕ್ಕೆ ಸಂದೇಹಮಾ ಇರುಕ, ಅಪ್ಪಡಿಲ್ಲಾಮ ಊರು ಇರುಕುಂ ಚೊಲ್ಲಿ ಯೋಚಿಕ್ರೇನ್. ನನಗೆ ಸಂಶಯ ಇದೆ ಆ ರೀತಿ ಊರೆಲ್ಲ ಇದೆಯಾ ಎಂಬುದಾಗಿ. ನಾ ಎನ್ನೋ ಊರನ್ನು ಕೇಟೇನ್, ನಾನು ಯಾವ ಊರು ಅಂತ ಕೇಳಿದೆ. ಕಜಕಸ್ತಾನ್ ಸೊಲ್ರಾರು ಅವ್ರು, ಕಜಿಸ್ತಾನ್ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. ಅಪ್ಪ ಸೊನ್ನೆ ಬಿಡಿ, ಉಡ್ಮೇಲೆ ರಷ್ಯಾಲ ಒಂದು ಇಡ ಇರುಕಂಗೆ ಅಪ್ಪಡಿನ್ನು ಸೊನ್ನೆ. ನಾನು ಹೇಳಿದೆ ರಷ್ಯಾದಲ್ಲಿ ನಿಜವಾಗ್ಲೂ ಆ ರೀತಿ ಒಂದು ಊರುಂಟು ಎಂಬುದು. ಇಬ್ಬಡಿ ಇಲ್ಲಾಮ ಪೇರುವಪ್ಪಂಗನ್ ಕೇಕ್ರಾರ ಅಂದ. ಅವ್ರು ಕೇಳಿದ್ರೆ ಈ ರೀತಿ ಎಲ್ಲ ಹೆಸರಿಡ್ತಾರಾ ಎಂದು. ಕರ್ತರ್ ಅಡಿಕಡಿ ಪೇಸಿ ಅಂತ ಊರಿಗಾಗಿ ಜೋಮಣ್ಣನ್ ಸೊನ್ನಾರ. ಕರ್ತನು ಅನೇಕ ಸಾರಿ ಮಾತಾಡಿ ಊರಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸು ಎಂದು ಹೇಳಿದನು. ತಲೆಯ ಪೆರಿಯ ಪೆರಿಯ ಕುಲ್ಲಾ ಮಾರಿ ವಚ್ಚಿರಕ್ರಾಂಗ, ಈಗ ತಲೆಯ ಮೇಲೆ ಒಂದು ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಪೇಟಗಳನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ, ಪಡಗಲ ಪೋರಾಂಗ, ಅವರು ಹಡಗಿನಲ್ಲಿ ಹೋಗುತ್ತಾರೆ. ನಾನು ಅಂತ ಪಡಗ ಕರೆಯಲ್ಲ ಹೋಗಿ ನಿಕ್ಕಿರೇ, ನಾನು ಹೋಗಿ ಸಮುದ್ರದ ಹತ್ತಿರ ದಡದಲ್ಲಿ ನಿಂತಿದ್ದೇನೆ. ಕರ್ತನದ
ஊருக்காக ஜெபம் பண்ணு சொல்றான். கர்த்தர் எழுதுனா ஊருக்காக பிரார்த்திச்சு, இந்த ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணு சொல்றான். ஜனங்களுக்காக பிரார்த்திச்சு. அவங்க யாருன்னு எனக்கு தெரியல, அவர் யாரன்னு தான் கொத்து இல்ல. கர்த்தர் இவர்களுக்கு வருகிற ஆபத்தை குறித்து சொல்லி ஜெபம் பண்ணு சொல்றான். கர்த்தனா ஊருக்கே பரலிக்கோக அபாயவன நோடி ஏழு தாய் தானே. உங்கள் வாழ்க்கையில் இதே போன்ற சம்பவங்கள் நடந்திருக்கலாம். நம்ம ஜீவனத்தில் இதே ரீதி கட்டணங்கள் நடந்திருக்கும். அது ஏன் வருகிறது என்று உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். அது ஏனிக்கே வருதோ என்பதாக நமக்கு கொத்து இல்ல. உங்க கண்ணை முடிக்கீங்க, கண்களை முச்சுரி. எனக்கு அந்த மாதிரி வந்திருக்குது சில சமயங்கள். சொல்றவங்க மாத்திரம் கை தூக்குங்க பாக்கலாம். நன்னைக்கு ஆ ரீதி அனுபவங்கள் வந்தது. தெரியாத மனிதர்கள், கொத்தில்ல திரவ மனிதர், தெரியாத இடம், கொத்தில்ல திரவ ஸ்தலம், தெரியாத தேசம், கொத்தில்ல திரவ தேச. நான் ஜெபிக்க வேண்டிய காரியம் அறிவுறுத்தப்பட்டு நன்னைக்கு நிறைய பேர் இருக்கீங்களே, கை நல்லா தூக்குங்க. சன்னாகி கை ஏற்றி பிரைஸ் தி லார்ட். நிறைய பேர், அநேக ஜனர், கர்த்தர் அநேகருக்குள் இந்த அழைப்பை தந்திருக்கிறார். கர்த்தன் அநேகருக்கு கரியன கொட்டிதானே. ஒரு சாம்பிள் மாதிரி கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த சாம்பிளின் ஆகே தேவர் கொட்டிதானே. போது கையை கீழே வச்சுக்கங்க. இங்க கை கீழே. ஆனா இதுவரைக்கும் உங்களுக்கு அதுக்கு அர்த்தம் தெரியல. அது இதுவரைக்கும் அதுக்கு அர்த்தம் நிமக்கு கொத்து இல்ல. இப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு சொல்ல சொல்லுகிறார். இங்க கர்த்தன் நிமக்கு எழலி கேளுதாய். இது உங்களுடைய அழைப்பு. இது நிம கரே. உன் ஜெபம் பலமுள்ள ஜெபம். நிம பிரார்த்தனை பலமுள்ள பிரார்த்தனை. உன் ஜெபத்தை பயன்படுத்தி கர்த்தர் தேசங்களை விடுவிக்க போகிறார். நிம பிரார்த்தனை உபயோகிச்சு தேவர் தேச அறியாத காரியங்களுக்கு ஜெபம் எதற்கு தேவை என்று பரலோகம் எதிர்பார்க்கிறதோ அவைகள் எல்லாம் கர்த்தருடைய சொல்ல போகிறார். எப்போதாவது வந்த அனுபவம் இனிமேல் எப்பொழுதும் வரப்போகிறது. உன்னிடத்தில் பேச விரும்புகிறார். என்னுடைய பலமான ஜெப ஆவியை ஊற்ற போகிறேன். பலவாத பிரார்த்தனையை ஆத்மனு சுரிசுத்தேனே. பெருமூச்சலோடும் கண்ணீரோடும் ஜெபிக்கிறவனாய் மாற்றப்பட போகிறான். பால விஜ்ஞாபனையொட்டிக்கு கண்ணீர் ஒட்டிக்கு பிரார்த்திசுவவனாகி மாற்படுத்தி ஒரு அடையாளத்தை தந்து நான் உன்னை வேறு பிரிக்க போகிறேன். ஒரு குருத்தனை கொட்டு நான் நின்ன பேர்படுசலிக்க போகுத்தேன். எல்லாம் எழுந்து நிக்க போறான். அவெல்லாம் இல்லோனே. ஜெபத்தின் மூலம் சாத்தானை துரத்துகிற போராளிகள், இகோ பிரார்த்தனை நிமித்தமாக சைத்தானன் ஓடிசுவந்த பிரார்த்தனையை வித்து யுத்த வீரர் கர்த்தரின் கூட்டத்திலிருந்து அவர்களை எழுப்ப போகிறார். கர்த்தனை கும்பினிந்த அவர் என்ன தேவர் எப்பஸ்லிக்க ஹோகுத்தானே. ஒரு அடையாளத்தின் மூலம் கர்த்தரதை உனக்கு மெய்ப்பிக்க போகிறார். அந்த குருத்தின நிமித்தவாகி தேவர் அதன நேமிஸ்லிக்க ஹோகுத்தா. உங்க யுத்தம் ஆரம்பிக்க போகிற நேரம் வந்துருச்சு. இந்த யுத்தம் ஆரம்பிச்சுவ சமய வந்தது. கண்களை மூடி கர்த்தரத்தில் இப்ப கேளுங்க. கண்களை முச்சி தேவர பலியில் இக கேளிக்கொள்றேன். ஆண்டவரே, இந்த ஊழியம் எனக்கு உரியதானால் கர்த்தனை ஈ சேவை நனகுள்ளதாகி தரே. அந்த அடையாளத்தை எனக்குள் போடும். இப்பொழுது அக்குருத்து நன்னலி ஹாக்கு தேவரே.